بسم الله الرحمن الرحيم. சில கேள்விகளை அனுப்பியிருக்கிறார்கள். அந்த கேள்விகளுக்கான அடுத்த சனிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஒளிபரப்பாகும். அடுத்த வரக்கூடிய சனிக்கிழமை கனடாவில் வாழ்கிற சகோதரர்கள் அங்குள்ள நம்முடைய பொறுப்பாளர்கள் வழியாக கேட்டிருக்கிற கேள்விகளுக்கு அடுத்த சனிக்கிழமை பதிலளிக்கப்படும். இன்றைக்கு வந்து அமெரிக்காவுடைய சகோதரருடைய கேள்வியை பார்க்கலாம். முதலாவது கேள்வி என்னென்னு கேட்டால், லாஸ் ஏஞ்சல்ஸுங்கிற நகரத்தில் இருந்து அமெரிக்காவிலிருந்து இலங்கையைச் சேர்ந்த அஸ்வருங்கிற ஒரு சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன கேட்குறாருன்னு கேட்டால், இலங்கையைச் சேர்ந்த முஜாஹிது ஆலிம் அவர்கள் கடந்த காலத்தில் பிஜே வந்து சூனியத்தை நியாயப்படுத்தினார், அது நியாயமான பார்வையோடு அதை நியாயப்படுத்தி இருந்தார், இப்போ அதை மாறிக்கிட்டார் என்று அடிப்படையில் ஒரு விமர்சனம் வைத்திருக்கிறாரு. அந்த விமர்சனம் சரியானது தானா, அதுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு என்ன செய்கிறாரு கேட்குறாரு. அதை பாரு, அந்த வீடியோ பாருங்கள். அதுக்கு ஆதாரம் என்னென்னா, இதே ஹதீஸுக்கு மௌலவி பிஜுல்லாஹ்தீன் அவர்களிடத்தில் ஆரம்ப காலத்தில் விளக்கம் கேட்டப்பட்ட நேரத்தில் அவர் என்ன விளக்கம் சொன்னார் தெரியுமா? இதுக்கு இந்த ஹதீஸ் தான் மிகப்பெரிய ஒரு ஆதாரம். எதுக்கு ஆதாரம் என்றால், இந்த ஷேகு முரீது இந்த தங்கல் இதுகளெல்லாம் பொய்யெண்டதுக்கான ஆதாரம் இந்த ஹதீஸ் தான். அற்புதமான ஒரு ஹதீஸ் சொன்னார். அது என்ன ஆதாரம் அப்படின்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வைக்கப்பட்ட சூனியத்துக்கே ரசூலுக்கு வழி தெரியலை. யாருக்கு சூனியம் வைக்கப்பட்டிருக்கி? ரசூல்லாங்களுக்கு வழி தெரியல. இது எப்படி செய்யறது? அப்படி இருக்க இந்த ஷேகு தங்கள் முரீதுகள் எல்லாம் இதில் எடுக்கலாமா? எனக்கு அது தெரியும், இது தெரியும், அப்படி செஞ்சிருக்கு, இப்படி செஞ்சிருக்க, இந்த மறைவான அறிவிக்கிறதெல்லாம் உண்மையா, எல்லாமே பொய் என்ற தை அடிச்சு நொறுக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்படி விளக்கம் சொன்னாங்கிட்டா, அப்போ எவ்வளோ அற்புதமான ஒரு விளக்கம் அது. அதாவது இதில் அவர் என்ன வாதம் சொல்றாருன்னு கேட்டால், கடந்த காலத்தில்னா ரொம்ப ரொம்ப முந்தின காலத்தில் அந்த சூனியத்தை வந்து நம்ம நம்பி தானே இருந்தோம். அப்போ வந்து சூனியம் இந்த முரண்படுற ஹதீஸ் இதுகளெல்லாம் நம்ம வந்து இப்போ உள்ள நிலைப்பாட்டில் இருக்கலை. அப்போ அந்த சூனியத்தை பற்றி நம்ம பேசும் பொழுது நம்ம சொன்னது வந்து எந்த ஒரு வீடியோ இதுவும் கையில் இல்லை, ஆனால் கண்டிப்பாக சொல்லியிருப்போம். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், சூனியம் ரசூலுல்லாஹ்வுக்கு செய்யப்பட்டதை நம்ம நம்புறது தரிகா ஷிர்க் வாசிகளுக்கு ஒரு பலத்த அடியாக இருக்கும் என்று பிஜே அன்னைக்கு சொன்னார். அது அற்புதமான ஒரு விளக்கமாக இருந்தது. எப்படி அது மரணடியாக இருக்கும் என்று கேட்டால், நபிகளுக்கே சூனியம் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள்லாம் ஏமாத்திரம், இந்த ஷேகுமார்கள் அவுளியாக்கள் மகான்கள்ங்கிறீங்கள இவங்கள்லாம் ஏமாத்திரம் என்று அதுக்கு ஒரு பதிலடி கொடுப்பதற்கு இந்த சூனியம் ரசூலுல்லாஹ்வுக்கு வைக்கப்பட்டதை நம்புவது வந்து ஒரு பலமான ஒரு ஆதாரமாக இருந்தது என்று அன்னைக்கு பேசியிருந்தார் பிஜே. அது நல்ல ஒரு அற்புதமான விளக்கம். அதை கொண்டு சிறுக்கை ஒழிக்கிறதுக்கெல்லாம் அந்த சூனியத்தை நம்புறது உதவுதுங்கிற ஒரு தோரணையில் போகிற போக்கில் இந்த கருத்தை சொல்லிட்டு போகிறார். முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், இதை இப்போ சொல்கிறார்ல, இந்த சூனியத்தை எல்லாம் நம்ம மறுத்த பிறகு நேரடியாக இலங்கையிலேருந்து வந்து என்னை ஒரு இன்டர்வியூ எடுத்து ஒரு பேட்டி மாதிரி எடுத்து வெளியிட்டார். அதில் குர்ஆனுடைய தமிழாக்கத்தில் உள்ள விஷயங்களை பற்றியெல்லாம் கேட்டார். அப்போவே அந்த சூனியத்தினுடைய கருத்தை மாற்றி அது தவறுங்கிறத விளக்கி நம்முடைய குர்ஆன் தமிழாக்கத்தில் விளக்கம்ங்கிற பகுதியில் நம்ம குறிப்பிட்டு இருக்கிறோம். அப்போ அதையெல்லாம் பார்த்துட்டு பிஜே வந்து கொள்கை மாறிட்டார்னு சொல்கிறாங்க. அவர் எந்த மூத்தஜலா கொள்கை ஆச்சாரியா கொள்கை எந்த கொள்கையிலும் அவர் இல்லை என்பது உறுதி செய்து கொண்டோம்ன்ற ஒரு அந்த வீடியோ எடுத்து பேட்டி போட்டு விட்டார்.
அப்போ அந்த கொள்கையிலேருந்து சூனியத்திலேருந்து நான் மாறினது சரியான கொள்கைங்கிற அடிப்படையில் பதிவு போட்டவர் இப்போ என்ன செய்கிறாரு, அதுதான் சரியான நிலைப்பாடு, அதுதான் தரிக்காவுக்கெல்லாம் பதிலளிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு ஏற்பு நிலைப்பாடு என்று அவர் சொல்கிறார். சரிதான், அது சூனியன்று ஒன்று இருக்குன்னு நம்பணும்னு சொன்னால் ரசூல்லாவுக்கு பண்ணிட்டு நீங்களாம் ஏமாத்திரம்னு கேட்கலாங்கிறதுக்கு நாளே அதை ஆதரிக்கலாங்கிறார். சரிதான், அதை ஆதரிக்கலாம் தான், ஆனால் சூனிய ரசூல்லாவுக்கு செஞ்சாங்கன்னு நம்புனீங்கன்னா ஒரு மனுஷன் அல்லாவை போல் செயல்படுறான், சூனியக்காரன் அல்லாவாயிடுறானே, அந்த டேஞ்சர் வருது. இதில் வந்து ஒரு மகான் பெரியாருக்கு ஒரு ஆற்றலுங்கிற விஷயத்துக்கு நீங்கள் மறுக்க வர்றீங்க, மறுக்கிறதுக்காக அதை நம்புறது நல்லதுங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. ஆனால் எவனோ ஒருத்தன் எங்கேயும் இருந்துக்கிட்டு என்னமோ செஞ்சு அல்லாவுடைய துதரையை புரட்டி விட்டான் என்று சொன்னால் அல்லாவை போலவே அவன் வந்து எந்த ஒரு சாதனம் பயன்படுத்தாமல் அவன் வந்து இறை தூதரையை வீழ்த்தி விட்டான் என்று சொன்னால் அந்த சில மனிதர்கள் அல்லாவை போலவே செயல்படுவார்கள்ங்கிற அந்த சிறுக்கு வருது. அதுக்கு என்ன, அதுக்கு தான் அந்த சூனியங்கிற நம்பிக்கையில் உதவுறது. அதே மாதிரி ஆன்மீகத்தை ரசூல்லாவுடைய ஆன்மீக பலத்தில் அல்லாவுடைய பலத்தில் இருக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவனோ ஒருத்தன் தன்னுடைய ஆன்மீக மத நம்பிக்கை பிரகாரம் வீழ்த்தி விட்டான் என்று சொன்னால் நபியுடைய ஒரு தரம் வந்து அந்த யூதனோட குறைஞ்சி போயிடுது மக்கள் மத்தியில், அது பரவாயில்லையா. மனநோயாளி ஆயிட்டாங்கன்னு அந்த வார்த்தை இல்லாட்டாலும் அந்த மாதிரி 6 மாதம் சொன்னதை செய்யலை சொல்லலைன்றாங்க, சொல்லாத சொன்னேன்னு சொன்னாங்கன்னா எழுதி வச்சுக்கிறீங்களே, இப்படியான ஒரு மனப்பிறழ்வு ஏற்பட்டவராக அந்த ஹதீஸ் காட்டுத. அதன் மூலமாக உங்களுடைய எல்லா சொற்களும் சந்தேகத்துக்குரியதுங்கிற ஒரு சிந்தனையை ஏற்படுத்துகிறத, அது பரவாயில்லையா. அப்போ சூனியத்தை நம்புனா அந்த தர்காக்காரனுக்கு பதில் கொடுக்க உதவுதுங்கிறீங்கள, அதை விட இது பாரதூரமான, நம்ம ரசூல்லாவுக்கு சூனியம் இருக்குன்னு நம்புறது பாரதூரமான விளைவு ரொம்ப ஏற்படுத்துத. அந்த காரணத்துக்காக வேண்டிய நீங்கள் அதை மறுத்தாகணுமே அப்படின்னு குர்ஆனில் சந்தேகத்தை ஏற்படுத்து. குர்ஆனே நம்ப முடியாதுல்ல, அந்த 6 மாத காலத்தில் பேசியது வந்து கூட குறைய பேசியிருக்கலாம்ல, உங்கள் நம்பிக்கைப்படி குளிப்பு கடமையான பிறகு குளிக்காமல் இருந்திருக்கலாம்ல, ஏன்னா தாம்பத்தியத்தில் ஈடுபடலன்னு நினச்சாங்கன்னா என்ன அர்த்தம். அப்போ அந்த மாதிரி ரசூல் சல்லாசத்தை சித்தரிக்கும் பொழுது அது பயங்கரமான பாரதூரமான விஷயமாக இருக்கிறது என்பது பார்க்கணும். அது போக பொதுவாக கடந்த காலத்தில் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் என்பது ஒரு வாதத்துக்கு எடுத்து வைக்கக்கூடாது. அது ஏன் நான் சொன்னதாக இருந்தாலும் நான் எப்போ அதை அதிலிருந்து வாபஸ் வாங்கி கொண்டேனோ அது நான் சொன்னது இல்லை, என் கருத்து இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் கடந்த கால கருத்து மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும், அதில் அவர் நீடித்தால் மாத்திரம்தான் அதை அவர் மீது சுமத்த வேண்டும், அவர் நீடிக்கலை என்று சொன்னால் அவர் மீது சுமத்தி அதை உதாரணம் காட்டி பேசக்கூடாது என்பதை நான் சென்றலைவுலையும் சொல்லியிருந்தேன். அதுதான் இதுக்குரிய ஒரே பதில். அதனால் சூனியர் ரசூல்லாவுக்கு செஞ்சாங்கன்னு நம்புனா தர்காக்காரனுக்கு பதிலளிக்கிறாங்கிறக்கா நீங்கள் ஆதரிக்க வந்தீங்கன்னா அப்போ ரசூல்லா அல்லாவை போல செயல்படுவான் மனுஷங்கிறது வருமே, ரசூல்லாவை சாதாரண ஒரு சூனியக்காரன் வீழ்த்திடுவான்னு வருமே, மந்திரசக்தி வந்து ஜெயிச்சிருச்சின்னு வருமே, நபிகள் நாயகம் மனநோயாளி ஆகிட்டாங்கன்னு வருமே, ஒன்று கூட கொண்டு பேசினாங்கன்னு வருமே, பல விஷயங்கள் அதில் வருகிறது. அது சூனியம்ங்கிறத ஏன் மறுக்கிறோம் என்பதை விளக்கும் பொழுது தெளிவாக நம்ம விளக்கிட்டோம். அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்குறாங்க, இது வந்து ஃபாலோ அப், அதை சென்ற முறை கேள்வி பதிலில் சொன்ன நிகழ்ச்சிக்கு மேலதிக விளக்கமாக கேட்டிருக்கிற ஒரு கேள்வி. சென்ற கேள்வி பதில் நிகழ்ச்சியில் கடமையான குளிப்பு குளித்து ஒழு செய்யாமல் துரலாமா என்ற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லும் பொழுது ஒழு செய்கிற எண்ணத்தோடு குளித்தால் துரலாம் என்று கூறினீர்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழு செய்யும் முறையை கற்றுக் கொடுத்துள்ளார்கள். அந்த உஸ்மான் இப்னு அஃபான் அவர்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வர சொல்லி தம் 2 முன்கைகளில் 3 முறை ஊற்றி கழுவினார். பின்னர் தம் வலக்கரத்தை பாத்திரத்தில் செலுத்தி வாய்க்குப்பிழித்து மூக்குக்கு தண்ணீர் செலுத்தினார். பின்னர் தம் முகத்தை 3 முறை கழுவினார். தம் 2 கைகளையும் 3 முறை கழுவினார். பின்பு தலையை இறக்கையால் தடவினார். பின்னர் தம் 2 கால்களையும் 2 முறை கழுவினார். பின்னர் எவரேனும் என்னுடைய இந்த உழுவை போல் செய்து தீய எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் 2 ரக்அத் தொழுதால் அவர் முன்னர் செய்த சிறுபாவங்கள் மன்னிக்கப்படும் என்று இறை தூதர் கூறினார்கள் என்று உஸ்மான் சொன்னார். இது புகாரில் வந்து 159வது ஹதீஸ் என்று எடுத்து போட்டு இது ஒரு ஹதீஸை எடுத்து காட்டுறாரு கேள்வி கேட்டவர். 2வது கேள்வியை ஹதீஸ் எடுத்து போடுறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து உழு செய்யும் முறை பற்றி கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு 3 தடவைகள் கழுவி உழு செய்து காட்டிவிட்டு இதுதான் உழு செய்யும் முறையாகும், யார் இதை விட அதிகப்படுத்துகிறாரோ அவர் தீங்கிழைத்து விட்டார், வரம்பு மீறி விட்டார், அநியாயம் செய்து விட்டார் என கூறினார்கள் அப்படிங்கிற ஒரு நசை ஹதீஸையும் எடுத்து 2ஐயும் காட்டி அவர் என்ன கேட்குறாருன்னா,
இந்த ஹதீஸில் யார் இதை விட அதிகப்படுத்துகிறாரோ அவர் தீங்கிழைத்து விட்டார், வரம்பு மீறி விட்டார், அநியாயம் செய்து விட்டார் என கூறுகிறார்கள். நீங்கள் கூறும் குர்ஆன் வசனம் வந்து அஞ்சு ஆறு எடுத்து கூறினீர்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி உலு செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்து விட்டார்கள். அதைத்தானே நாம் பின்பற்ற வேண்டும். உதாரணத்திற்கு அல்லாஹ் ஜக்காத் கொடுக்க மட்டும்தான் சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எவ்வளோ கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் நபிசல் காட்டிய முறையில் தானே உலு செய்ய வேண்டும், விளக்கம் தரவும் அப்படின்னு கேட்குறார். அதாவது உலு செய்கிற எண்ணத்தோடு நம்ம வந்து குளிச்சிட்டோம் என்று சொன்னால், அந்த உலுவுடைய எல்லா அம்சங்களும் அடங்கிவிட்டது என்று சொன்னால் அது நிறைவேறி விரும்பி என்று நம்ம சொன்னோம்ல. அதுக்கு அவர் என்ன கேட்குறாருன்னா, இப்படி நீங்கள் சொன்னீங்க என்று சொன்னால் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எப்படி உலு செய்யணும்னு காட்டி தந்துட்டாங்கல்ல, காட்டி தந்திருக்கும் போது அந்த முறைப்படி தானே நம்ம செய்யணும். அவங்க காட்டி தந்ததுக்கு இல்லாமல் வேறு மாதிரி செஞ்சிங்க என்று சொன்னால் சரியாக வராது தானே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உலு செய்ய சொல்லி காட்டி தந்தார்களோ அப்படி தானே நம்ம செய்யணும் என்று கேட்குறாரு. கண்டிப்பாக அப்படி தான் செய்யணும். ஆனால் குளிக்கும் பொழுது நீங்கள் உலு என்கிற எண்ணத்தோடு குளித்தீர்களேயானால் இந்த அவ்வளவு காரியமும் அந்த வருஷ பிரகாரம் அதுவாகவே ஆடாய்க்கு, அதுவாக அமைஞ்சு கொள்ளும். நீங்கள் உள்ள நுழைய உள்ள தண்ணியில் முங்குறீங்கள, முங்கும் பொழுது முகமும் கழுவப்படுது. நீங்கள் உழு நீயத்து பண்ணதுனால முகத்தை முத கழுவுனீங்கன்றது ஆயிரும், அப்புறம் கை கழுவப்படுகிறது. அது நீங்கள் உழு நீங்களே நீயத்து பண்ணிட்டதுனால கையை ரெண்டாவதாக கழுவுறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் உழு நீயத்து பண்ணதுனால தலையில் தலை ஈரமாக போயிடும், மசக செஞ்சிங்கன்றது அர்த்தம். அது எப்போ செஞ்சீங்கன்னு அர்த்தம், மூணாவதாக செஞ்சீங்கன்னு அர்த்தம். தான் அது அந்த உழு நீங்கள் நீயத்து பண்ணிட்டீங்கல்ல, காலை கழுவணும், அது கடைசியாக கழுவுனீங்கன்னு அதுக்கு அர்த்தம். ஏன்னு கேட்டால் நீங்கள் குளிக்கும் பொழுது உழு நீயத்து செஞ்சால் என்ன அர்த்தம், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பற்றான முடிவு வரும். நான் உழு செய்ய போகிறேன்னு சொன்னால் இந்த ஆர்டரில் இந்த காரியத்தை நான் செய்கிறேன் நீயத்து பண்ணிடும் பொழுது மொத்தமாக ஒரு நேரத்தில் நினைஞ்சால் கூட அது ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்ம நீயத்து பிரகாரம் என்ன செய்ய அந்த ஆர்டர் மாறிக்கிறோம். அப்போ நீங்கள் முதல்ல முகத்தை தான் கழுவுறீங்க, அப்புறம் கையை தான் கழுவுறீங்க, அப்புறம் மசகத்தை தான் செய்கிறீங்க, அப்புறம் காலை தான் கழுவுறீங்க என்பது எல்லாமே அதில் அடங்கிவிடும். அதனால் வந்து உழுவுக்குள்ளே வந்து அது அடங்காதுன்னு சொல்ல இயலாது. ஏன்னா இன்னமும் இல்லாமல் பின்னிருக்கீங்க, ரசூலில் செஞ்சு காட்டினாங்களே, இவ்வளவும் அதில் அடங்குமா அடங்காதான், குளிக்கும் போது எல்லாம் அடங்கிடும். நீங்கள் சொன்ன அவ்வளோ கூடவெல்லாம் செஞ்சதாக வராது. உதாரணமாக மூணு தடவை கழுவணும் அதிகமாக செய்யக்கூடாதுன்னு வருது, குளிக்கிறது அரை மணி நேரம் குளிக்கிறீங்க. இப்போ நீயத்து உழுவு செய்கிறேங்கிற இதுக்கு இதில் நான் உழுவை இணைத்து கொள்கிறேன் என்று நீயத்து பண்ணிட்டீங்க என்று சொன்னால் மூணு தடவை நினைக்கிறது மட்டும் உழுவாகிக்கிறோம். அதுக்கு மேலே உள்ளது நீங்கள் நீயத்தை பண்ணலை, சும்மா அழுக்கு நீக்கிறதுக்காக குளிக்கிறீங்கன்னு ஆயிரும். எல்லாம் எண்ணங்களை பொறுத்து தானே. அதனால் ரொம்ப நேரம் நீங்கள் குளித்தா கூட நீங்கள் உழுவுடைய எண்ணம்னு சொல்லி நீங்கள் குளிச்சிங்க என்று சொன்னால் அதில் அந்த மூன்று தடவை கழுவுதல்ங்கிற வரைக்கும் தான் உழு கணக்கில் சேரும், மற்றது நீங்கள் உழுவாக கருதவில்லை அப்படின்ற அடிப்படையில் என்ன செய்யணும், அது வந்து அடங்கிவிடும் என்றதை பார்த்துடணும். அதுபோக இந்த உழுவு செய்கிற விஷயத்தில் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி செய்யணுங்கிறீங்கல்ல, அதில் கூட கட்டாயமானது கிடையாது. அல்லாஹ் வந்து குர்ஆனில் வந்து நாலு விஷயத்தை தான் சொல்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடுதலான சில விஷயங்களை சேர்த்து செய்கிறாங்க. குர்ஆனில் உழுவு செய்கிறத பற்றி சொல்லும்போது என்ன செய்கிறான்னு கேட்டால், கையை கழுவுங்க, முகத்தை கழுவுங்க, கையை கழுவு முட்டு முழங்கை உரை கழுவுங்க, தலைக்கு மசகு செய்யுங்க, கால்களை கழுவுங்கன்ற நாலு தான் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் என்னது, காதுக்கு மசகு செய்கிறது, அதெல்லாம் வந்து கூடுதலாக உள்ள ஒரு விஷயங்கள். அதுக்கு இந்த இதுவரைக்கும் முதல்ல கையை கழுவிக்கிறது, இதெல்லாம் வந்து குர்ஆனில் சொல்லப்படாத விஷயங்கள். அப்போ உழுவில் வந்து குறைஞ்சபட்ச ஒரு எது, அதிகபட்சமாக சிறப்புக்குரியது எது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறுபடுத்தி நமக்கு காட்டியிருக்கிறாங்க. எப்படி காட்டுறாங்கன்னு கேட்டால், அபுதாவில் ஒரு ஹதீஸ் வருது. அதில் என்ன வர்றாங்கன்னா, ரிஃபா பின் ராஃபிங்கிற ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க, இன்னஹா லா தத்திமு சலாத்து அகதிக்கும், ஒருவருடைய தொழுகை வந்து பூர்த்தியாகாது, ஹத்தா யுசுபியகள் உலுவ, ஒலுவை பூரணமாக செய்யும் வரை தொழுகை பூர்த்தியாகாது. ஒலுவை பூரணமாக செய்கிறதுனா எப்படி பூரணமாக செய்யணும், கமா அமரஹுல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹ் கட்டளையிட்டவாறு முழுமையாக செய்யணும். அது செய்யாட்டி உள்ள நிறைவு வராது. அல்லாஹ் கட்டளையிட்டு வரனா என்ன அர்த்தம், அதையும் விளக்கிறாங்க. இப்போ யகுசில் வஜுகு, முகத்தை கழுவ வேண்டும், இப்போ எதைஹி இலல் மிர்ஃபோ கைனி, முழங்கை வரை இரு கைகளை கழுவ வேண்டும், இப்போ எம் சஹபி ரிஜ்ரஸ்ஹி தலைக்கு மசகு செய்ய வேண்டும், ஒரு ரிஜிலைஹி இலல் கபைனி கால்களை வந்து கரண்டை வரை கழுவ வேண்டும் அப்படின்னு ரசூல் சொல்லா. இந்த மாதிரி குர்ஆனில் சொன்னபடி நீங்கள் உழுவை செய்யாத வரைக்கும் தொழுகை நிறைவேறாது என்று சொல்வதன் மூலமாக இந்த நாலு தான் கட்டாயம்.
மற்ற பல் துளக்கிறது, வாய் குப்பிடிக்கிறது, இப்போ இந்த காதுக்கு மசகு செய்கிறது, இந்த கையை முன்னாடி கழுவுறது, இதுகள் எல்லாம் வந்து கட்டாயம் கிடையாது. ரசூலுல்லாஹி அந்த நாளை செய்யாட்டி தொழுகை செல்லாதுங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி செஞ்சு காட்டினா அது சிறப்பு. நீங்கள் சிறப்பை நாடுனீங்கன்னா, கூடுதல் தகுதியை நாடுனீங்க என்று சொன்னால் செய்யலாம். அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொன்னது தான் அவசியம் என்றும், அதுக்கு மேலே செஞ்சது வந்து நன்மையை நாடி, அதிக நன்மையை நாடி செய்கிற காரியம் என்றும் காட்டி தந்துட்டாங்க. அந்த அடிப்படையில் உழுவு செய்கிறதுக்கு குர்ஆனில் சொன்ன அந்த நாலு காரியம் நடந்துட்டாலே போதும். அந்த நாலு காரியம் வந்து குளிக்கும்போது நிறைவேறி விடுகிறது. அப்போ அதுக்குள்ளே நிறைவேறிச்சின்னு சொன்னால் நமக்கு அதை அது வரம்பு மீறின தான் வராது, குறைச்சி செஞ்சு தான் வராது, தர்த்தீப் அந்த ஆர்டரை மீறின தான் வராது. ஏன்னு கேட்டால் அதில் அதில் குளித்து கொண்டு இருக்கும்போது எல்லா காரியம் நமக்கு நடக்கிறது. முகமும் கழுவப்படுது, கையும் கழுவப்படுது, மறுபடி முகம் கழுவப்படுது, மறுபடி கை கழுவப்படுது, ஒவ்வொரு செகண்டும் முகம் கைகள் கழுகப்படுகிறது. நீங்கள் ஒழு என்று நியத்து பண்ணதுக்கு பிறகு இன்னமல் ஆமால் பின்னியாத், எண்ணங்களை பொறுத்து தான் அமல்கள் என்ற அந்த ஹதீஸின் அடிப்படையில், அப்போ நீங்கள் ஒரு பத்து தடவை குளித்தா கூட முதல் முக்குழி போடும்போது அந்த முகத்தை கழுவிட்டீங்கன்னு அர்த்தமாயிரும். ரெண்டாவது தடவை அந்த கையில் தண்ணி போடுறது வந்து கையை கழுவுறது ஆகிவிடும். மூணாவது தடவை பண்ணுறது வந்து தலைக்கு மசகு செய்கிறது ஆகிவிடும். நாலாவது தடவை பண்ணுறது காலை கழுவுனது ஆகிவிடும். ஏன்னா நம்ம ஒழு இந்த மாதிரி தான் நான் நியத்து வச்சுருக்கிறேன் அப்படின்னு நினைத்தும் போது என்ன அது ஒழுவாகிவிடும். ஒருத்தன் ரோட்டில் போயிட்டுருக்கான், மலையில் நினைஞ்சிட்டா கூட ஒழுவாயிருமா இல்லையா? போய்கிட்டே இருக்கான், மலையில் நினைக்கிறான், நினைஞ்சிட்டு என்ன செய்கிறான், நினைக்கும் போது நினைக்கிறான் நம்ம இதை இறைவா நான் ஒழுவாக்கிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறான். இப்போ ஒழுவுடைய எல்லா காரியமும் அவனுடைய உடம்புல அதனால் மலையின் மூலமாக நினைஞ்சிருச்சின்னு சொன்னால் அவனுக்கு ஒழுவு தான், அவன் சும்மா நினைஞ்சா அது வராது. ஒழுவை அவன் நீயத்து பண்ணான்னு சொன்னால் அந்த நீயத்தை அந்த காரியம் நீயத்தும் பண்ணணும், அந்த காரியங்களும் நடக்கணும், ரெண்டும் சேர்ந்துருச்சின்னு சொன்னால் அது ஒழுவாகிவிடும் என்ற அடிப்படையிலையும், ஒழுவில் அவசியமானது நாலு தான், மற்ற மேலதிகமானது என்று இந்த அபுதாவுடைய ஹதீஸின் அடிப்படையிலையும் அதுக்குள்ளே அடங்கிவிடும் என்பது தான் சரியான கருத்து அப்படிங்கிறத வழங்கிக்கணும். அடுத்தது, ஒருவர் குர்ஆனை ஒருவர் முழுவதுமாக மனப்பாடம் செய்த பின், அதாவது ஹாஃபிஸு பட்டம் பெற்ற பின், மக்களை அழைத்து விருந்து கொடுத்து விழாவாக அதை கொண்டாடுகிறார்கள். இப்படி விழாவாக கொண்டாடுவது மார்க்கத்தில் கூடுமா? ஒருவர் கல்லூரியில் பள்ளியில் படித்து பட்டம் பெற்ற பின்பு அந்த சந்தோஷத்தை பகிர வைத்து விழாவாக கொண்டாடுகிறார்கள், இவ்விரண்டும் ஒன்றா? கல்லூரி பட்டப்படிப்பு என்பது பிதத் என்ற பட்டியலில் வர வாய்ப்பு இல்லை. ஆனால் குர்ஆன் மனனம் என்பது மார்க்க விஷயமாக இருப்பதால் பிதத்தாக கருதப்படும் வாய்ப்பு உள்ளது, விளக்கவும் சொல்லி ஃபாசில்ங்கிறது சிக்காகோவிலிருந்து என்ன செய்கிறாரு கேட்குறார். அதாவது இந்த ஹாஃபிலுக்கு மட்டும் இல்லாமல் ஹாஃபில் பட்டம், ஆலிம் பட்டம் வழங்குறது, ஆலிமா பட்டம் வழங்குறது, அது ஒரு ஃபங்க்ஷனை வச்சு வழங்குறது, ஒரு விழாவை நடத்தி வழங்குறது என்பதை வந்து செய்யாத ஒரு இயக்கமும் கிடையாது. எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் எல்லா நிறுவனங்களும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு மதரசாவில் ஹாஃபில்களை உருவாக்குனாங்கன்னு சொன்னால் அந்த ஹாஃபில்களுக்கு பட்டமளிப்பு விழாங்கிற ஒன்றை நடத்துகிறார்கள், ஆலிமாக்களுக்கு பட்டமளிப்பு விழா நடத்துகிறார்கள், ஆலிம்களுக்கு நடத்துகிறார்கள். இதில் வந்து என்ன நீங்கள் கேட்குறதில் சந்தேகம் வருதுன்னு கேட்டால், இது மார்க்க விஷயமாக இருக்கிறது. மார்க்க விஷயத்துக்கு ஒரு விழாவை நடத்தணும் என்று சொன்னால் அது பிதத்தாக வர வாய்ப்பு இருக்கிறதேங்கிற ஒரு அச்சம் இருக்குல்ல, அது நல்ல ஒரு அச்சம்தான் அது. ஆனால் அது எப்போ பிதத்தாக ஆகும் என்று கேட்டால், அது மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணத்து, அது ஒரு நன்மை, அது எல்லோரும் செய்யணும், எவனா விட்டுட்டான்னா எப்படி அந்த சுண்ணத்தை விட்டுட்டேன்னு கேட்கணும், அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தில் அந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று சொன்னால் கண்டிப்பாக பிதத்தான். என்னப்போ ஹாஃபீஸ் பட்டம் வாங்கிட்டால் நீ விழா கூட நடத்தலையே, நீ என்ன அது சுண்ணத்தை விட்டுட்டியன்னு கேட்குற மாதிரி இருந்தால் அது பிதத்தாயிரும். இந்த ஹாஃபில் பட்டம் நடத்துபவர்கள் வந்து எதுக்கு நடத்துகிறாங்கன்னு கேட்டால், அது இபாதத்தை நினச்சி செய்கிறாங்களா? இந்த விழா நடத்தி இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கினால் மறுமையில் உள்ள நன்மை கிடைக்கும் என்பதற்கு செய்கிறாங்களா? இல்லை. அது எதுக்கு செய்கிறாங்கன்னா, உலகத்தில் அந்த காரியம் சிறப்பாக செய்வதற்கு ஊக்குவிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்படி ஒன்று நடக்கிறதுன்னு தெரிஞ்சால் தான் இன்னும் பல மாணவர்கள் வந்து சேர்வாங்க, இன்னும் பல ஹாஃபில்கள் வந்து சேர்வாங்க. நம்மள்கிட்ட படித்த ஹாஃபில்கள் ஓதி காட்டி மக்கள் மத்தியில் அதை வந்து அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கக்கூடிய காட்சியை பார்க்கும் பொழுது அந்த மக்கள் என்ன செய்வாங்கன்னா, நம்ம பிள்ளையும் படித்தா நல்லா இருக்குமே, இதை தவிர நோக்கம் ஏதாவது இருக்கா நடத்துகிறவங்களுக்கு? இல்லை. அதே மாதிரி வந்து அந்த ஊக்குவிக்கிறது ஒன்று. அதுபோக என்னென்னா, ஒரு மார்க் ஆலிம்ங்கிற ஒரு பட்டம் வாங்கிட்டாருன்னு சொன்னால் அவரை மார்க் அறிந்தவர்னு மக்களுக்கு அறிமுகமாகும் போது அவரை அணுகுவாங்க, கேள்வி கேட்பாங்க, ஒரு வேலைக்கு கூட இமாமத்துக்கு வாங்கன்னு கூட கூப்பிடுவாங்க, அந்த பேப்பர் இருந்தால் தான் அதை அங்கீகரிப்பாங்க என்ற ஒரு காரணத்துக்காக என்ன செய்கிறாங்கன்னு ஒரு பேப்பரை கொடுத்து, பேப்பர்னால் அந்த டிகிரி சட்ட சன்னத்தை கொடுத்து என்ன செய்கிறாங்க, ஒரு விழா நடத்துகிறாங்க.
அதுபோக இன்னொரு நோக்கம் என்னென்னு கேட்டால், இதை நடத்துவதற்கு மக்கள்கிட்ட நிதியை திரட்டி தான் நடத்த வேண்டி இருக்கிறது. இந்த ஆலிம் வகுப்புகள்லாம் வந்து காசு வாங்கிட்டு நடத்துறது இல்லை, சேவையாக தான் நடத்துகிறாங்க. அப்போ கட்டணமில்லாமல் இந்த மாதிரி பணிகளை ஹாஃபில்களுக்கு வந்து காசு வாங்கிட்டு நடத்துகிறாங்க. இலவசமாக தான் ஹாஃபில்களுக்கு குரானை மன்னனை செஞ்சு கொடுக்குறாங்க. அப்போ அது நடத்தக்கூடியவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால், இது இலவசமாக நடப்பதாக இருந்தால் மக்கள்கிட்ட நிதி வாங்கினா தான் இலவசம் நடத்த முடியும். மக்கள்கிட்ட எப்போ நிதி வாங்க முடியும், இப்படி நடக்குதுங்கிறத மக்களுக்கு மெசேஜ் கொண்டு போனால் தான் இதெல்லாம் நடத்துகிறீங்களா நான் பார்த்தேன் அப்படின்னு நிதி தருவாங்க. மக்களுடைய உதவிகளை பெற்று நடக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அதை மக்கள் மத்தியில் கொண்டு வைக்கத்தான் வேண்டி இருக்கிறது. அது இபாதத் என்ற அடிப்படையில் இல்லை, அதுக்கு கலெக்ஷன் பண்ணுவதற்காக, மக்களுடைய ஆதரவை பெறுவதற்காக, இன்னும் பல மாணவ மாணவிகள் வந்து சேர வேண்டும் என்று ஊக்குவிப்பதற்காகத்தான் இருக்கே தவிர, உங்கள் ஒவ்வொருத்தர் மனசாட்சி நெஞ்சத்தொட்டு சொல்லுங்கள், இது விபாதத்தினை செய்கிறாங்க அல்லது விபாதத்தை செஞ்சுட்டு நம்ம கேட்டதுக்காக சமாளிக்கிறாங்களா அப்படின்னு சொல்ல செய்வாங்க. விபாதத்து மாதிரி செஞ்சுருவாங்க, கேட்டோம்னா நான் விபாதத்தை நினச்சி செய்யலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம நெஞ்சத்தொட்டு பார்த்தோம்னா விபாதத்தோட யார் நினைக்கிறதே இல்லை. அது எதுக்கு நினைக்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம ஆண்டு விழா நம்ம நடத்தி முடித்தோம்னு சொன்னால் அடுத்த வருஷம் பத்து மாணவிகள் அதிகமாக சேருவாங்க, பத்து மாணவர்கள் அதிகமாக சேருவாங்க, ஒரு 20 ஹாஃபில்கள் கூடுதலாக வருவாங்க. அது மாதிரி மக்கள்கிட்டருந்து நம்ம நிதி ஆதாரம் கேட்கும் பொழுது அவங்க தருவாங்க. இப்படி நடக்குதுங்கிறத காரியத்தை காட்டி தானே வசூல் பண்ண வேண்டி இருக்கிறது, இல்லாட்டி நம்பி தரமாட்டாங்களே. இந்த நோக்கம் இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு விழா நடத்துவது மார்க்கத்துடைய தொடர்பில், கற்றது மார்க்க கல்வியாக இருந்தாலும் அதை நம்ம நடத்தினது மார்க்கத்தில் உள்ள இபாதத்து வணக்கம் என்பதற்கு இல்லை, ஊக்குவித்தல் என்பதற்காக வேண்டி என்ன செய்கிறோம், அதை செய்கிறோம். பாராட்டுறமா இல்லையா, ஊக்குவித்தல் என்பதற்காக வேண்டி அதை சொல்கிறோம். அப்போ அந்த மாதிரியான அடிப்படையில் இருந்தால் உலகத்தில் வாங்குகிற பட்டத்துக்கும் விழா நடத்தலாம். அதுவும் இப்படி ஒருத்தர் பட்டம் படிச்சுட்டாருன்னு உலகத்துக்கு காட்டுவதற்கு தான், இதுவும் காட்டுவதற்கு தான், அதில் ஒரு சந்தேகம் கிடையாது. ஆனால் அதில் நோக்கம் என்னவாக இருக்கக்கூடியது, இபாதத்து வணக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அது பிதத்து தவறு தான். சரி, அடுத்து கடினமான நேரத்தில் நமக்கு உதவிய ஒரு முஸ்லீம் அல்லாதவர் நம்மை தவறாக புரிந்து கொள்ளும்போது அவர்களுடன் நட்பு பாராட்டுவது பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது, ஒரு சகோதரின்னு போட்டு வந்திருக்குது. அதாவது நம்மளோட ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தங்க நல்லா பழகிக்கிட்டு இருக்கிறாங்க, ஏதோ ஒரு புரிந்துணர்வில் ஏற்பட்ட ஒரு தவறின் காரணமாக அந்த பழக்கம் வந்து விடுபட்டு போச்சு, இப்போ எப்படி அவங்களோட நட்பு பாராட்டுவது அப்படின்னு கேட்குறாங்க. இது இதுக்குன்னு இல்லாமல் பொதுவாக நீங்கள் விளைக்கணும். நம்ம வந்து முஸ்லீம் அல்லாத மக்களோடு நட்பு பாராட்டுவதற்கும் முஸ்லீமோட நட்பு பாராட்டுவதற்கும் ஏதாவது மார்க்கத்தில் விதிமுறைகள் கண்டிஷன்கள் இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். நட்பு பாராட்டுவதற்கு என்ன கண்டிஷன் இருக்குன்னு கேட்டால், 60வது சூராவில் 8வது வசனத்திலையும் 9வது வசனத்திலையும் அல்லாஹ் இதற்கான ஒரு இலக்கணத்தை சொல்லி காட்டுகிறான். என்ன இலக்கணம் சொல்லி காட்டுறான்னு கேட்டால், லா யன்ஹாகும் அல்லாஹு, அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்யவில்லை, அனில்லதீன லம் யுகாத்திலுக்கும் ஃபித்தீனி, உங்களுடைய மார்க்க விஷயத்தில் உங்களோடு சண்டைக்கு வராமல் இருக்கிறார்களே அவர்கள் விஷயமாக அல்லாஹ் தடுக்கவில்லை, உலம் யுஹ்ருஜுக்கும் மின் தியாரிக்கும், உங்களுடைய வீடுகளிலிருந்து உங்களை வெளியேற்றாமல் இருக்கிறார்களே அப்படிப்பட்ட மக்கள் விஷயத்தில் அல்லாஹ் எந்த தடையும் போடவில்லை. எதற்கு, அந்த பர்ரூஹும், அவங்களுக்கு நீங்கள் நன்மைகள் செய்வதற்கும், ஓ தொகுசித்து இலைஹிம், அவங்களுக்கு நீதியாக நடப்பதற்கும் அல்லாஹ் தடை போடவில்லை. சொல்ல போனால் இன்னல்லாஹ யுஹிப்புல் முகுசிதீன், அப்படி நீதியாக நடக்கிறவர்களை அல்லாஹ் விரும்பத்தான் செய்கிறான். இன்னமா என்ஹாக்கும் உள்ளாகும், அல்லாஹ் யாரை தடுக்கிறான் என்று கேட்டால், அனில்லதீன காத்தலுக்கும் ஃபித்தீன், இந்த மார்க்க விஷயமாக உங்களோடு சண்டைக்கு வருகிறார்கள், வஹரஜூக்கும் இன் தியாரிக்கும், உங்களுடைய நாடுகளிலிருந்து வீடுகளிலிருந்து உங்களை வெளியேற்றுகிறார்கள், ஓ லாஹரு அல இஹ்ராஜிக்கும், உங்களை வெளியேற்றுவதற்கு துணை நிற்கிறார்கள், அப்படிப்பட்டவர்கள் விஷயத்தில் தான் அல்லாஹ் தடை போடுகிறான். எதுக்கு தடை போடுகிறான் என்றால், அந்த வல்லூகும், அவங்களை பொறுப்பாளியாக நேசர்களாக ஆக்கி கொள்வதை அல்லாஹ் தடுக்கிறான். ஒமையத்த வல்லகும் போலாய்க்ககமும் லாலிமூன், அப்படிப்பட்டவர்களை நீங்கள் பொறுப்பாளி ஆக்கி கொண்டீர்களேயானால் அவங்க அநியாயக்காரர்கள். இப்போ முஸ்லீம் அல்லாத நம்ம நாட்டில் இருக்கிற முஸ்லீம் அல்லாத மக்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த சங்கு கூட்டங்களை தவிர்த்து மற்ற எல்லா மக்களும் என்னவாக இருக்காங்கன்னு கேட்டால், நம்மளோட தீன் விஷயத்தில் சண்டைக்கு வரமாட்டாங்க, நம்மளை வெளியேற்ற மாட்டாங்க, நான் குடியுரிமை பறிப்போன்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க நம்மளோட என்ன செய்வாங்க, நண்பாக நட்பாக பழகுவார்கள். அப்படிப்பட்டவர்களோடு நீங்களும் நன்மை செய்து கொள்வதும் அவங்களுக்கு நீதியாக நடந்து கொள்வதையும் அல்லாஹ் தடை செய்யலை. அவன் காஃபிரு முஸ்லீம், அவன் இந்து முஸ்லீம் அப்படி பிரித்து நடக்கணும் என்று அல்லாஹ் தடை செய்யவில்லை. தடை செய்யலைங்கிறது மாத்திரமில்லை, இப்படியான ஒரு நீதியான செயலை வந்து அல்லாஹ் விரும்பவும் செய்கிறான். அந்த வசனத்தில் இருக்குது,
68 வசனத்தில் இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்சிதீன், நீதி செலுத்துபவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே நேரத்தில் வந்து நம்மளை அழிக்கிறதா நோக்கமாக வைத்து கொண்டு இருக்கிறான்னு சொன்னால், அவனை போய் நேசிச்சிங்க என்று சொன்னால் அது வந்து அநியாயக்காரன், அவர்கள் அநியாயக்காரர்கள், அவங்கள பிடிப்பேன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுதான் எல்லா நேரத்திலையும் உள்ள பிற மக்களோட நட்புகார பாராட்டுவதற்குரிய ஒரே இலக்கணம் இதுதான். இந்த இலக்கத்தின் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய முஸ்லீம் இல்லாதவர் பகைச்சிக்கிட்டு இருந்தார்னு சொன்னால், அவர் இந்த மாதிரியான லிஸ்ட்டில் வருவார் என்று சொன்னால், இந்த 68 வசனத்தில் சொல்லப்படுதில்ல அந்த லிஸ்ட்டில் வருவார் என்று சொன்னால், அவரோட இணக்கம் பாராட்டுங்க, எல்லாத்தையும் போய் பேசுகிற மாதிரி பேசுங்க, முகத்தை வளர்த்துக்கிறங்க, தப்பு கிடையாது. அந்த லிஸ்ட்டில் வருவார்னு சொன்னால் விட்டது நல்லதாக போச்சுன்னு ஒதுங்கிட்டு போயிருங்க. எந்த லிஸ்ட்டு 69 யாருக்கு இப்போ யாரோட பழகக்கூடாதுன்னு நல்லா சொல்கிறான், 68 யாரோட பழகணும்னு சொல்கிறான். 68 வசனத்தின்படி அவர்கள் இருப்பார்களே ஆனால் அவங்களோட நீங்கள் என்ன செய்யலாம், நட்பு பாராட்டலாம். ஒரு முஸ்லீம்கிட்ட நட்பு பாராட்டுற மாதிரி என்ன செய்யலாம், நட்பு பாராட்டிக்கலாம். அடுத்ததாக சலாம்ங்கிற சகோதரர் கேட்குறாரு, இகாமத்து சொல்கிற வாசகம் ஒரு முறையா அல்லது இருமுறையா? இங்கே உள்ள பல பள்ளி வாசல்களில் பாங்கு போலவே இகாமத்தையும் 2-2 முறை கூறுகிறார்கள், இதற்கு ஆதாரம் உள்ளதா அப்படின்னு சொல்லி வஹீதா பேகம்ங்கிறவங்க கேட்குறாங்க. அதாவது இந்த பாங்கு சொல்கிறோம்ல, பொதுவாக பாங்கு சொல்வதாக இருந்தால் நம்ம நாட்டில் பொதுவாக இந்தியாவில் உலகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், ஷாஃபி மதுஹபில் உள்ளவர்களும் இந்த அகல ஹதீஸு சலபி அதில் உள்ளவர்களும் தௌஹீது கொள்கையில் உள்ளவர்களும் எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டால், பாங்குடைய வாசகம் 2-2 சொல்லுவாங்க, இகாமத்துடைய வாசகம் வந்து 1-1 சொல்லுவாங்க, கதுக்காமத்தி செலாங்கிற மட்டும் 2 கூடுதலாக 2 அதுக்குள்ள தான் அந்த வாசகம் இருக்கு, பாங்கில் வராதில்ல, கதுக்காமத்தி செலாங்கிற வார்த்தையை மட்டும் 2 சொல்லுவாங்க. அப்போ பாங்கில் வந்து 4 அல்லாஹுபர் இருக்கும் ஆரம்பிக்கும் போது, அல்லாஹுபர் 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 ஒரு ஜோடியை கட் பண்ணிடுவாங்க. இக்காமத்தில் அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாண்டு 2 பாங்கில் சொல்லுவோம், இக்காமத்து சொல்லும்போது அஷஹது அல்லா இலாஹ இல்லல்ல அஷஹது அன்னமர சொல்லலாண்டு அதை 1 ஆக்கிடுவோம். அதே மாதிரி ஹையால செலா வந்து 2 சொல்லுவோம் பாங்கில், இக்காமத்தில் 1 சொல்லுவோம். ஹையால் அல்ஃபலாங்கிறத 2 சொல்லுவோம் பாங்கில், இக்காமத்தில் 1 சொல்லுவோம். அது முடிஞ்சவொன்னா கதுக்காமத்து செலான்னு ஒரு வார்த்தையை வந்து இக்காமத்தில் சேர்ப்போம், அது மட்டும் 2 சொல்லணும். அதுக்கப்புறம் அல்லாஹுபுர் அல்லாஹுபுர் லா இலாஹ இல்லல்லா, இதுதான் வந்து இக்காமத்துடைய வாசகம். அப்போ இப்படித்தான் வந்து ஷாஃபி மதுஹபு அகல ஹதீஸு சலபுகள் மற்ற எல்லா சிந்தனையில் உள்ள தௌஹீது சிந்தனையில் உள்ள எல்லாருமே இந்த கொள்கையில் தான் இருக்கிறார்கள். ஆனால் ஹனஃபி மதுஹபை சேர்ந்த அவங்க தான் உலகத்தில் அதிகமாக இருக்கிறாங்க. ஹனஃபி மதுஹபை சேர்ந்தவர்கள் உங்கள் நாட்டில் வந்து அநேகமாக பாகிஸ்தான்லேருந்து வந்து குடியேறின ஆட்களாக இருப்பாங்க, அவங்க பாகிஸ்தான்லாம் ஹனஃபி தானே, பாகிஸ்தான் முழுசுமே பாகிஸ்தான் நாடு முழுசுமே என்னது ஹனஃபி தான். இந்தியாவில் வந்து இப்போ ஒரு 90% பேர் ஹனஃபியாக தான் இருப்பாங்க. அப்போ இந்த ஹனஃபிகளாக இருக்கிறதுனால என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவங்க வந்து இக்காமத்தையே 2 சொல்லுவாங்க, பாங்கு சொல்கிற மாதிரியே 2 சொல்லுவாங்க. இப்படி சொல்கிறாங்களே இதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டால், ஆதாரம் வந்து அவங்களுக்கு ஆதாரம் இல்லை. சொல்லப்போனால் ஒரு தவறான ஒரு வாதத்தை வைத்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு அதை செய்கிறாங்க. அவங்க புரிந்து கொள்ளாமல் இக்காமத்துடைய வாசகம் 17 என்று வந்திருக்கிறது, அதை வைத்து கொண்டு இப்படி சொல்கிறோன்னு என்ன செய்கிறாங்க, வந்து அதை ஒரு ஆதாரமாக காட்டுறாங்க. இது குறித்து நம்ம முன்னரே தெளிவாக நம்ம விளக்கி இருக்கிறோம். விளக்கி இருக்கிறதுனால அதையே வந்து ரிப்பீட்டாக இல்லாமல் இருக்கிற நாளாகிவிட்டது விளக்கி. அதனால் அந்த வீடியோ உங்களுக்கு போட்டு விட்றேன், அதில் வந்து என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் இப்படி செய்கிறாங்க அது சரியா என்பதையெல்லாம் அந்த வீடியோவில் விளக்கி இருக்கிறோம், அதை கொஞ்சம் பாருங்கள். அதுக்கப்புறம் ரிஷான் திருவாரூர்லேருந்து ரிஷான்கிறவர் கேட்குறார், என்ன கேட்குறாருன்னா, இகாமத்தின் வாசகங்களை பாங்கு சொல்வது போன்று இரட்டையாக கூறுவதற்கு அபு மஹதூரா அறிவிக்கக்கூடிய அபுதாவுது 502 மற்றும் திருமதி 192 ஆகிய ஹதீஸ்களை ஆதாரமாக காட்டுகிறார்களே, அதை பற்றி விளக்கவும். இந்த ஹதீஸ்கள் ஆங்கில மொழிபெயர்ப்பில் எடுக்கப்பட்டவை என்று கேட்குறாரு. அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் கேள்விக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். நம்ம பாங்கு சொல்கிறோம்ல, பாங்கு சொல்லும் பொழுது பெரும்பாலான இடங்களில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதாவது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பருங்கிறத 2 சொல்லுவாங்க. இக்காமத்து சொல்லும் பொழுது 1 சொல்லுவாங்க. அல்லாஹ் அக்பரை வந்து 4 ரூமில் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு அதில் ஒன்று கட் பண்ணிக்கிடுவாங்க.
அஷத் அல்லா இல்லா ஒரு தடவை, அஷத் அண்ணன் முகமது ரசூல்லா ஒரு தடவை, ஹையாலசலா ஒரு தடவை, இக்காமத் சொல்லும்போது வாங்க சொல்லும் பொழுது ஹையாலசலா ஹையாலசலா, இக்காமத் சொல்லும்போது ஹையாலசலா ஒரு தடவை, ஹையால் அல்ஃபலா ரெண்டு தடவை பாங்கில், இக்காமத்தில் ஒரு தடவை. அது மாதிரி அஷத் அல்லா இலா இல்லா வந்து ரெண்டு தடவை பாங்கில, இக்காமத்தில் ஒரு தடவை. அந்த கதுக்காமத்து சிலா மட்டும் இக்காமத்தில் எக்ஸ்ட்ரா சேர்ப்போம், அது மட்டும் ரெண்டு தடவை. அப்போ இப்படி வந்து சொல்கிறதான், அதாவது குரான் ஹதீஸை பின்பற்றுவதாக சொல்லுகிற எல்லா அமைப்புடையதுகளும் இருக்கிறது. ஆனால் அப்படி இல்லாதவங்க மற்ற அமைப்பில் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இக்காமத்தையும் ரெண்டு ரெண்டு தடவை சொல்லுவாங்க. அதை பாங்க எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி என்ன செய்வாங்க, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் பாங்கில், இக்காமத்தில் எப்படி சொல்லுவாங்க, அஷத் அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷத் அல்லா இலாஹ இல்லல்லாஹ் இது பாங்கில், இக்காமத்தில் எப்படி சொல்லுவாங்க, அஷத் அண்ண முகமது ரசூலுல்லா அஷத் அண்ணன் இப்படி சொல்லுவாங்க. அப்போ பாங்கில் சொல்கிற மாதிரியே இக்காமத்தில் சொல்லிவிட்டு அந்த கதுக்காமத்து செல்லாம் சேர்த்து ரெண்டு விதமாக சொல்கிறாங்க. ஆனால் அந்த ரெண்டு விதமாக சொல்கிறதுல இந்த ரெண்டாவது ரெண்டு ரெண்டு தடவை சொல்கிறாங்கல்ல, பாங்கில் ரெண்டு தடவை, இக்காமத்தில் ஒரு தடவை, அதுதான் சரியான நிலைப்பாட்டில் உள்ளது. ஆனால் அதிகமான பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பாங்கிலையும் ரெண்டு தடவை சொல்கிறாங்க, இக்காமத்தில் ரெண்டு தடவை சொல்கிறாங்க. அதுக்கு எந்த அதிச ஆதாரமாக காட்டுறாங்கன்னு கேட்டால், இந்த சகோதரர் சொல்லக்கூடிய ஹதீஸ் தான் ஆதாரமாக காட்டுறாங்க. ஒன்று அபுதாவது ஹதீஸு, இன்னொன்று திருமதி ஹதீஸ். இந்த ரெண்டு ஹதீஸில் வந்து பார்த்தோம்னா ரெண்டு தடவை சொல்லலாம்னு தெரிகிறது அப்படிங்கிற வகையில் வாதத்தை வைத்தான் என்ன செய்கிறாங்க, பாங்கு சொல்கிற மாதிரியே தான் இக்காமத்து, வித்தியாசம் இல்லைங்கிறாங்க. பாங்கில் எப்படி சொல்கிறீங்களோ அது ராகமாக சொல்லுவீங்க, இக்காமத்தில் கொஞ்சம் வசனமாக சொல்லுவீங்க, அதுதான் வித்தியாசமே தவிர மற்றபடி அந்த வாசகங்கள் அதுவே தான். கூடுதல் தான் இக்காமத்தில் சொல்லப்போனால் கதுக்காமத்து சிலாண்டு ஒரு ரெண்டு தடவை சொல்கிறோம், அதிகப்படுத்திக்கிறமே தவிர பாங்கை விட காமத்துக்கு வாசகம் ஜாஸ்தியாக இருக்கும், அப்படி தான் இருக்கும். ஆனால் இதுதான் இது வந்து நம்ம இது சரியில்லைங்கிறோம், இப்படி செய்யக்கூடாதுங்கிறோம். நம்ம என்ன சொல்கிறோம், பாங்கு தான் ரெண்டு தடவை, இக்காமத்தில் எல்லாமே ஒரு தடவை தான், கதுக்காமத்து சிலா தவிர. கதுக்காமத்து சிலாத் என்பதை மட்டும் ரெண்டு தடவை சொல்லணுமே தவிர பாக்கி உள்ள எல்லா வாசகங்களுமே அதில் சொன்னதில் பாதி தான் இதில் சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். அப்போ இப்போ ரெண்டு வரும்போது அவர் என்ன கேட்குறாரு, கேள்வி கேட்டவர் என்ன கேட்குறாருன்னா, திருமதியுடைய ஹதீஸு 192, அபுதாவது 502, இந்த ஹதீஸுகளில் வந்து ரெண்டு தடவை சொல்லலாம்னு ஆதாரம் இருக்குதே அப்படின்னு கேட்குறாரு. அதனால் அந்த ஹதீஸை வந்து அந்த ஹதீஸ் அவர் சொன்ன ஹதீஸை நான் பார்க்குறேன், காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். அந்த ஹதீஸுக்கு இந்த ரெண்டு தடவை சொல்கிறாங்கல்ல, அவங்க எந்த ஹதீஸை காட்டுறாங்களோ அந்த ஹதீஸில் அவங்க சொல்லக்கூடிய அர்த்தம் வரவே இல்லை வழங்குதா, அவங்க சொல்லக்கூடிய விஷயத்துக்கு மாற்றமாக தான் அதில் இருக்குது. அந்த 192 ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், அபு மஹதூரா என்பவருக்கு அல்லமஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பாங்கு எப்படி சொல்கிற ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்குறாங்க. அபு மஹதூராங்கிற ஒரு சஹாபிக்கு பாங்கு சொல்வது எப்படி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கும் பொழுது எப்படி கற்றுக் கொடுத்தாங்களாம், அல் அதான திஸ்ர அஷரத கலிமத்தன், பாங்கு வந்து 19 வார்த்தைகள், பாங்குடைய வரி எத்தனை, 19 வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தார்கள். உள் இக்காமத்தை சப ஆசரத்தை கலிமத்தன், இக்காமத்தை வந்து 17 கற்றுக் கொடுத்தார்கள். அதாவது பாங்கு வந்து எத்தனை, 19, இக்காமத்து வந்து 17 கற்றுக் கொடுத்தார்கள் அப்படின்ட்டு இந்த ஹதீஸை காட்டுறாங்க. இந்த ஹதீஸ் படி பார்த்து இந்த ஹதீஸில் வந்து அவங்க சொல்கிற அர்த்தம் இருக்குதா, பாங்கில் வந்து 19 களிமா இருக்குதா, முதல்ல இக்காமத்தில் 17 இருக்குதா, 4 மதகப்பில் யார் சொல்கிற பாங்கிலையாவது இருக்குதா, அல்லது தௌஹீத் அடிப்படையில் சொல்கிற பாங்கிலையாவது இருக்குதா, அந்த மொத்த வாசகம் எவ்வளோ இருக்குது இப்போ வேணால் எண்ணி எண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒன்று வந்து அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பருங்கிறாங்க, ரெண்டு அல்லாஹ் அக்பர் ஆச்சா, ரெண்டு நம்பர் 2 ஆச்சு. மறுபடியும் ஒருக்கு அல் பாங்கு பாங்கில் உள்ள நான் சொல்கிறேன், பாங்கில் எண்ணி பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஹதீஸில் 19 வருதில்ல, 19 இருக்கா நீங்கள் எண்ணி பார்க்கணும்ல, அது எண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அதில் 2 வந்துருச்சு, 2 அல்லாஹ் அக்பர் வருதுல்ல, அது ஒரு 2, மறுபடி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் 2, 4, அதுக்கப்புறம் வந்து அஷஹத் அல்லா இலா இல்லல்லா 1, மறுபடி அஷத் அல்லா இலா இல்லல்லா 6 ஆச்சு, அஷத் அண்ணன் முகமது ரசூல்லா 7, மறுபடி அஷத் அண்ணன் முகமது ரசூல்லா 8, அப்புறம் ஹையால் அசலா 1, 9, மறுபடி ஹையால் அசலா 10, ஹையால் அல்ஃபலா 11, இன்னொரு ஹையால் அல்ஃபலா 12, அப்புறம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் 2 தடவை 13, 14, லா இலா இல்லல்லா 12, 13, 14, லா இலா இல்லல்லா 15, மொத்தமாக 15 தான் இருக்குது. ரசூலுல்லாஹ் ஆதானில் 19 கற்றுக் கொடுத்தாங்கங்கிறாரு, 19 கற்றுக் கொடுத்தாங்கன்னு ஹதீஸ் வருது. 19 இந்த ஹதீஸ் ஆதாரம் காட்டி சொல்லக்கூடியவங்க பாங்கில் 19 சொல்கிறாங்களா, பாங்கில் 19 இருக்குதா, ஒரு ஹதீஸ் ஆதாரம் காட்டுறோம்னு சொன்னால் அவங்க ஆதாரத்தை நிரூபிச்சு 19 எண்ணி காட்டு எனக்கு,
பத்தொம்போது இல்லை. அப்போ பாங்களை எண்ணி பார்த்தோம்னு சொன்னால் 15 தான் இருக்கிறது. அந்த அல்லாஹ்புர் அல்லாஹ்புரங்கிறத ரெண்டையும் ரெண்டு நம்பராக கூட்டினாதும் ஒருவராக எடுத்துக்கிட்டோம்னா அது கூட குறைஞ்சி போயிடும். அப்போ ரெண்டுன்னு வச்சுக்கிறோம், அல்லாஹ்புர் அல்லாஹ்புர் ரெண்டு. இப்படி எண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் பாங்குடைய மொத்த வாசகங்கள் எவ்வளோ இருக்குன்னா 15 தான் இருக்கிறது. ஆனால் அந்த அது அபு மஹதூர் ஆதீஸர் எப்படி வருது, ரசூல்லா பாங்கு வந்து எங்களுக்கு 19 இக்காமத்து 17 கட்டுறது தாங்கிறாங்க. இக்காமத்து 17 வருமா? அவங்க சொல்லப்படி குறையவுல செய்யணும். இப்போ அவங்க எல்லாத்தையும் பாங்கு மாதிரியே சொல்லிடுறாங்க. அப்புறம் கதுக்காமத்து சில ரெண்டு கூடுது, அப்போ அதில் நம்பர் கூடவுல செய்யணும். குறையுத பாங்கு அதிகமாக வருது, இக்காமத்து கம்மியாக வருது. அவங்க ஆதாரம் காட்டுறவங்க என்ன சொல்கிறாங்க, ரெண்டு ரெண்டு தடவை இக்காமத்து சொல்லணுங்கிறாங்க. ரெண்டு ரெண்டு தடவை இக்காமத்தில் சொன்னீங்கன்னு சொன்னால் பாங்கு அளவுக்கு இக்காமத்து வந்துருச்சு, ப்ளஸ்ஸு கதுக்காமத்து சில ரெண்டு சேருது. அப்போ அதை விட ரெண்டு கூட தான் வருது. இந்த சொல்கிற ஆதீசில் எப்படி வருதுன்னு கேட்டால் பாங்குக்கு 19 இக்காமத்துக்கு 17 வருது. இது எப்படி உங்களுக்கு ஆதாரமாகும்? இக்காமத்து ரெண்டு தடவை சொல்வதற்கு எப்படி ஆதாரமாகும்? பாங்கை விட இக்காமத்து கம்மியாவில் வருது. ஒன்று 19 வரல, 17 வரல. இது திருமதி ஹதீஸ். அபுதா ஹதீஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் 19 வருது, 19 லிஸ்ட்டோடே வருது. எப்படி வருதுன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்குக்கு 19 களிமாக்களையும் வந்த சொற்களையும் இக்காமத்துக்கு 17 சொற்களையும் கற்று தந்தார்கள்னு மட்டும்தான் அதில் இருக்குது. அந்த அபுதாவது ஹதீஸில் வந்து அது என்ன லிஸ்ட்டு போட்டு வருது, எப்படி லிஸ்ட் போட்டு வருது என்று கேட்டால் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் எத்தனை ஆச்சு, 2. மறுபடி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் 4. அஷத் அல்லா இல்லா 1. அஷத் அல்லா இல்லா வந்து 4, 5, 6. அஷத் அன்ன முகமது ரசூல்லா 7. அஷத் அன்ன முகமது ரசூல்லா 8. இதை சொல்லிவிட்டு மறுபடி அஷத் அல்லா இலா இல்லல்லா 1, மறுபடி அதுவும் 4 திருப்பி பண்ணணும். அது அஷத் அல்லா இலா இல்லல்லாங்கிறத 2 தடவை சொல்லிவிடணும். அப்புறம் அஷத் அன்ன முகமது ரசூல்லா 2 தடவை சொல்லிடணும். மறுபடி ரிப்பீட் என்ன பண்ணணும்னு கேட்டால் அஷத் அல்லா இலா இல்லல்லா, அஷத் அல்லா இலா இல்லல்லா. அப்போ இந்த மொத்தத்தில் என்ன செஞ்சிருது, ஏற்கனவே 15 போட்டோமா, இது 4 சேர்ந்துக்குது, 19 ஆகிப்போச்சு. பாங்குடைய வாசகம் 15. ஆனால் இந்த அபு மஹதரா காட்டக்கூடிய 19 விவரம் பட்டியல் அவரே போடுறாரு. பட்டியல் எப்படி போடுறாருன்னு கேட்டால் அஷத் அல்லா இலா இல்லல்லாங்கிறது மொத்தம் 4 தடவை சொல்லணும். அஷத் அன்ன முகமது ரசூலுல்லா 4 தடவை சொல்லணும். 2 தடவை சொல்கிறோம்ல எல்லா பாங்குமே, அந்த காமத்தை நமக்கு மாத்தமாக சொல்கிறாங்களே அவங்க உள்பட அஷத் அல்லா இலா இல்ல 4 தடவை சொல்கிறாங்க. எந்த பள்ளியிலையாவது அஷத் அல்லா இலா இல்லல்லாங்கிற 4 தடவை சொல்லி கேட்டிருக்கீங்களா? அஷத் அன்ன முகமது ரசூலுல்லா 4 தடவை சொல்லுவாங்களா? 2 தடவை சொல்லுவாங்க. அஷத் அல்லா இலா இல்லல்லா, அஷத் அல்லா இலா இல்லல்லா, அஷத் அன்ன முகமது ரசூலுல்லா, இதுதான் சொல்லுவாங்க. இதில் இப்படி வருதுன்னு கேட்டால் அஷத் அல்லா இலா இல்லல்லான்னு சொல்லிட்டு முதல் 2 வந்துட்டு அஷத் அன்ன முகமது ரசூலுல்லா 2 வந்துட்டு மறுபடி அஷத் அல்லா இலா இல்லல்லா, மறுபடி அஷத் அன்ன முகமது ரசூலுல்லான்னு வருது. அப்போ அந்த அஷத் அல்லா இலா இல்லல்லாங்கிறது 2 தடவை பாங்கில் இருக்குது. இவர் காட்டுற ஹதீஸில் வந்து 4 தடவை இருக்குது. அஷத் அன்ன முகமது ரசூலுல்லா அங்கே 19 எண்ணி சொல்லிடுறாரு. இப்போ 19 வந்துடும்ல, ஏற்கனவே 15 சொன்னேன். 15 வந்து அஷத் அல்லா இலாஹு 2, 17. அஷத் அன்ன முகமது ரசூலுல்லா 2, 19 வந்துடும்ல. இப்போ தான் 19 கலிமா அவர் விவரம் சொல்லிட்டார். அவர் விவரம் சொல்லிட்டாருன்னு சொன்னால் இப்படி பாங்க சொல்லு முதல்ல நீ விக்காமத்துக்கு ஆதாரம் கிடையாது. இது விக்காமத்துக்கு இல்லை ஆதாரமே கிடையாது. அது இது பாங்கு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோமோ அந்த பாங்குக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. நீங்கள் இப்படி தான் பாங்கு சொல்வதாக இருந்தால் இப்படி எங்கே சொல்கிறீங்க? எந்த பள்ளி வாசலில் இந்த மாதிரி பாங்கு, எந்த மதகப்பில் இந்த பாங்கு சொல்கிறீங்க? அப்போ நீங்களே ஏற்றுக்கிறாத ஒன்று வச்சுக்கிட்டு இதில் ஆதாரம் இருக்குது அப்படின்னா இது எப்படி ஆதாரமாகும்? அது மாதிரி இக்காமத்து எப்படியா, இக்காமத்துக்கு வருது பாருங்கள், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் 2 மறுபடி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் 4, அஷத் அல்லா இலா இல்லல்லா 5, அஷத் அல்லா இலா இல்லல்லா 6, அஷத் அன்ன முகமது ரசூலுல்லா 7, அஷத் அன்ன முகமது ரசூலுல்லா 8, ஹையாலசலா 9, இன்னொரு ஹையாலசலா 10, இன்னொரு ஹையால் அல்ஃபலா 11, இன்னொரு ஹையால் அல்ஃபலா 12, கதுக்காமத்திசலா 13, கதுக்காமத்திசலா 14, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் 14, 15, 16, லா இலா இல்லை 17, இதான் 17. இந்த 17 என்ன வருதுன்னு கேட்டால் அந்த 4 தடவை சொல்லுவார்ல அஷத் அல்லா இல்லை இல்லைல்லா, அது ரெண்டாக்கி இருக்குது. அது மாதிரி அஷத் அன்ன முகமது ரசூலுல்லா 4 சொல்லுவார்ல பாங்கில, அது ரெண்டாக்கி இருக்குது. 4 குறைஞ்சி போச்சு. அதை 15 நெஞ்சிருது, 4 குறைஞ்சி போச்சா? 4 குறைஞ்ச பிறகு அப்போ 4 குறைஞ்சிருச்சுன்னா 15 இருக்குது. அதோட கதுக்காமத்து சில 2 சேர்ந்துக்கிறது 17. இதில் வந்து இக்காமத்து 2 தடவை சொல்லியிருக்காங்களே. அப்போ இக்காமத்துக்கு நீங்கள் பாதிக்கு ஆதாரம் காட்டுற, நீ பாங்குக்கும் ஆதாரம் காட்டு. இந்த ஹதீஸ் தான் ஆதாரம் காட்டுறீங்க. இந்த ஹதீஸில் அப்படி தான் வருது.
எப்படி வருது? 17 கணக்கு காட்டுறாரு. எப்படி காட்டுறாரு? அல்ல 17 கணக்கு இக்காமத்து கணக்கு எப்படி வருதுன்னு கேட்டால், அஷது அல்லாவது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் 2, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் 2, 4, அஷது அல்லாஹ் இல்லல்லா 5, அஷது அல்லாஹ் இல்லல்லா 6, 2 தடவை சொல்லியாச்சா, அஷது அன்ன முகமது ரசூல்லா 7, அஷது அன்ன முகமது ரசூல்லா 8, ஹையா அலசலா 9, ஹையா அலசலா 10, ஹையா அலசலா ஹையா அல்ஃபலா 11, ஹையா அல்ஃபலா 12, கதுகாமத்திசலா 13, இன்னொரு கதுகாமத்திசலா வந்து 14, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் 15, 16, லா இலாஹ இல்லல்லா 17, 17 கரெக்டாக வந்துருச்சு. இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு தான் இக்காமத்து 2 வருது பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க. வருதுல்ல அது அந்த பாதி எங்கே பாங்க, எங்கே பாங்க, அது மாதிரி சொல்லு நீ. அப்போ பாங்கில் சொல்லி 19 சொல்லி காட்டு இப்போ. அப்போ பாங்குக்கு இந்த ஹதீஸை ஏற்றுக்கிற மாட்டாங்களா? இக்காமத்துக்கு நாங்கள் ஏற்றுக்குறோம். என்ன அதுன்னு, இக்காமத்துக்கு ஏற்றுக்கிறவோங்கிறீங்க, பாங்குக்கு ஏற்றுக்கிற மாட்டாங்கிறீங்க, அது அது என்ன முறாது? அப்போ இந்த இதை பார்க்கும் பொழுது ஒருவர் அறிவிக்கிறதே வந்து அவர் குழப்பமாக அறிவித்திருக்கும் பொழுது இவர் கொஞ்சம் சரியாக கவனிக்கலை, சரியாக சொல்லலைன்னு வழங்குது. 19 பாங்கில் கிடையாது, இல்லாத ஒன்று அவர் சொல்கிறாருங்கிற அடிப்படையில் அதை நம்ம தள்ளிடணும். நமக்கு என்ன வருது ஹதீஸில், புகாரில் இது ஆத்தண்டிக்கான, இது குழப்பமான ஹதீஸாக இருக்குல்ல. நீங்கள் சொல்கிறது படி இக்காமத்துக்கு அதை எடுத்துக்கிறேங்கிறீங்க, பாங்கில் அவர் சொன்ன மாதிரி சொல்ல மாட்டேங்கிறீங்க. ரெண்டையும் ரசூலா கற்றுக் கொடுத்தாருங்கிறீங்க. இக்காமத்துக்கு நாங்கள் இதை எடுத்துக்கொள்வோம், பாங்குக்கு அவரை கற்றுக் கொடுத்து எடுத்துக்கிற மாட்டீங்களாப்ப, அது எதனால் அதை நிராகரிக்கிறீங்களோ அதனால் அதையும் நிராகரிச்சிருங்க. அப்போ தெளிவான குழப்பம் இல்லாமல் முரண்பாடு இல்லாத ஒரு செய்தியை தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். புகாரியில் 603வது ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், இப்போ உமிர பிலால், உன் பிலாலுக்கு அல் ரசூல்லா கட்டளையிட்டார்கள் அங்கே எஸ்பிரால் தானே, பாங்குடைய வார்த்தைகளை ஜோடி ஜோடியாக சொல்லுமாறும், வாயுத்திரல் இக்காமத்தை இக்காமத்து வார்த்தையை ஒவ்வொரு தடவை சொல்லுமாறும் கட்டளையிடப்பட்டார்கள். அதில் இன்னொரு ஹதீஸில் 605 வருது, இல்லல் இக்காமத்தை, அந்த கதுகாமத்திசலா என்பதை தவிர, கதுகாமத்திசலா மட்டும் 2 தடவை, பாக்கி இக்காமத்து வாசகங்கள்லாம் 1 தடவை என்று ரசூல்லா கட்டளையிட்டார்கள்ங்கிறது புகாரில் 603, 605 ஆகிய ஹதீஸுகளில் இருக்குது. இது ரொம்ப ஆத்தண்டிக்கான ஹதீஸு, உறுதியான ஒரு ஹதீஸு, குழப்பமில்லாமல் தெளிவாக ஒரு கருத்தை சொல்லக்கூடிய ஹதீஸ். அந்த அபு மஹதுரா ஹதீஸ் வந்து சனது கரெக்டாக தான் இருக்குது, அதில் வந்து பலவீனமான ஹதீஸ் கிடையாது. ஆனால் இந்த அறிவிப்பாளருடைய தரத்தோடு அவங்க நிற்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் ஒரு 80-90 மார்க் வாங்குகிற அறிவிப்பாளர்கள்னு சொன்னால் அவங்களாம் பாஸ் மார்க் வாங்குகிற அறிவிப்பாளர்கள் தான். ஏற்கத்தக்கதாக இருந்தாலும் அதை தரத்தில் வந்து அதை விட கொஞ்சம் கம்மியானது ஒன்று. ரெண்டாவது, அதில் குழப்பம் இருக்கிறது. ஒரு ஹதீஸ் வந்து தெளிவாக உள்ள தான் பின்பற்றணும். தெளிவற்று இருக்கு, எப்படி இருக்கிறது? பாங்கு 17ங்கிறீங்க, ஓரளவுக்கு உங்கள் வாதத்துக்கு நிற்கிது. இக்காமத்து 19ங்கிற, பாங்கு 19ங்கிறாரு, 19 நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க. யாருமே செய்கிறதில்ல, உலகத்தில் யாரும் கடைப்பிடிக்கிறது இல்லை. அப்போ இந்த ஹதீஸை வந்து ஏற்றுக்கொள்கிறவங்களே பாதியை கடைப்பிடிக்கலன்னு சொல்லும் பொழுது அப்போ இந்த ஹதீஸை வந்து ஏற்கத்தக்கதாக இல்லை. அதனால் குழப்பம் இல்லாத நம்ம என்ன செய்யணும், இக்காமத்து வந்து 1 தடவை தான் சொல்லணும், கதுக்காமத்து செல்ல மட்டும்தான் 2 தடவை சொல்லணும். அப்போ இதான் அதுக்கு வந்து விவரமாக உங்களுக்கு சொல்லியாச்சு. அடுத்ததாக வந்து மனைவி சமைக்க விருப்பமில்லாததால் வீட்டு வேலைக்காரியே சமையலுக்கு அமர்த்த சொன்னார். அமெரிக்காவில் இது கட்டுப்படியாகாது, இந்த நிலைக்கு ஷரியத்து தீர்ப்பு இருக்கிறதா என்று கேட்குறாங்க. அதாவது மனைவி வந்து நீ சோறாக்கி போடுறது உன் பொறுப்பு, கணவனுடைய பொறுப்பு, சமைக்கிறதுலாம் நம்ம வேலை கிடையாது, அதுக்காண்டி வேலைக்காரி வச்சா வையிங்கிறாங்களாம். வேலைக்காரி வைக்கலாம்னு சொன்னால் அங்கே வேலைக்காரர்களுக்கே பெரிய சம்பளம் கொடுக்கணும், அது இங்கே கட்டுப்படி ஆகாது, வாங்குகிற சம்பளத்துக்கு கட்டுப்படி ஆகாது. அப்போ இந்த சரி அடிப்பில் இப்போ என்ன செய்கிறது, சாப்பிட்றதுக்கு என்ன செய்கிறது? மனைவி சமைக்க வேணுமா, சமைக்கக்கூடாது, சமைக்காமல் இருக்கலாமா, அதை பற்றி மார்க் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக இந்த தாம்பத்திய வாழ்க்கை என்பது வந்துங்க புரிந்துணர்வு ரொம்ப முக்கியம், அதுக்கு அவசியம். புரிந்துணர்வு என்று சொன்னால், இப்போ வந்து கணவன் வந்து வெளியே வேலைக்கு போகிறான், வந்தால் சம்பாதிக்க போகிறான், பெரும்பாலும் குறைவாக பெண்கள் வேலைக்கு போவாங்கன்னு வைங்க, அதிகமாக வேலைக்கு அவங்க போகிறாங்க. அப்போ அந்த வெளி வேலையை அவன் பார்த்துட்டு வரும் பொழுது வீட்டில் வந்து இருக்கக்கூடிய மனைவிக்கு தான் அந்த வீட்டு வேலைகளை செய்ய முடியும் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா. அதனால் வந்து நான் வீட்டில் சும்மா தான் இருப்பேன், நீ சமைச்சு கொண்டாந்து போடுன்னு சொல்லுவது வந்து சரியான ஒரு புரிந்துணர்வுக்கு உரிய அடையாளமாக இருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இது புகாரியில் 893வது ஹதீஸில் வருகிறது. என்ன வருதுன்னா, குல்லுக்கும் ராயின்,
உங்களில் ஒவ்வொருத்தரும் பொறுப்பாளிகளாக இருக்கிறீங்க. மசூலுன் அன் ரஐயத்திஹி, அவங்களுடைய பொறுப்புகள் குறித்து கேட்கப்படுவீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, மனைவியை பற்றி பெண்ணை பற்றி சொல்லும்போது என்ன செய்கிறாங்கன்னா, வெல் மரத்து ராயத்துன் ஃபீ பைத்தி ஜவுஜிஹா, கணவனுடைய வீட்டை பராமரிக்கும் பொறுப்பு மனைவிக்கு தான் உரிகிறது, அவருடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படும் என்று இருக்கிறது. அப்போ வீட்டு நிர்வாகம் என்கிற ஒரு பொறுப்பு மனைவிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒரு வேலைக்காரி கிடையாது, நீங்கள் அந்த வீட்டுடைய ஒரு உள்துறை செயலாளர் மாதிரி, உள்துறை மந்திரி மாதிரி, உள்நாட்டு விவகாரங்கள்லாம் பார்த்து கொள்ளக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கிறது, மனைவிட்டு இருக்கிறது என்று சொன்னால், அப்போ அந்த வேலைகள் வீட்டில் செய்ய வேண்டி கூட்டுறது, பிறக்கிற சுத்தமாக வச்சுக்கிறது, ஆம்பளை செய்யலாம் பொம்பளை செய்யலாம் அந்த கணக்கு இல்லை. அவன் ஒருத்தர் சம்பாதிக்க போனேன்னா வீட்டில் யார், வீட்டு நிர்வாகம்னு யாராவது ஒரு ஆள் பொறுப்பு இருக்கணுமா இல்லையா, அவங்க தான் அதை பார்க்கணுங்கிறதுனால நான் சமைக்க மாட்டேன்னு சொல்லுவது வந்து ஒரு நல்ல ஒரு முறை இல்லை. இந்த கருத்துடைய ஹதீஸ் புகாரில் 2584, 5188, 5200, 7338 இதில் எல்லாம் இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் மனைவிமார்கள் எப்படி நடந்தாங்க, எப்படி நடப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அங்கீகரித்தார்கள் என்பதிலிருந்தும் நம்ம இதற்குரிய சட்டங்களை எடுக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியில் 5361 ஹதீஸை பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அடிமைகள் வந்திருக்கிறாங்க, அவங்கள வந்து தேவைப்படக்கூடிய ஆட்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கிட்டு கொடுக்குறாங்க என்று ஒரு செய்தி ஃபாத்திமா நாயகி கேள்விப்படுறாங்க. அதாவது வெளிநாட்டிலேருந்து புத்தம் செஞ்சு அடிமைகள் பிடித்து வரப்பட்டாங்கன்னு சொன்னால், ஒரு ஆளுக்கு ஒரு அடிமையை கொடுத்துருவாங்க, அவங்கள வச்சு வேலை வாங்கிக்கிடுவாங்க, அந்த வேலைக்கு சம்பளம் சாப்பாடு மட்டும் போட்டு அவங்கள்ட்ட வேலைக்கு வாங்கிக்கிறக்கூடிய ஒரு தன்மை அந்த காலத்தில் இருந்தது. அப்போ இதை கேள்விப்பட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு வந்து ரசூலுல்லாஹ் வந்து நெஞ்சாங்க, முறையிட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வந்து திருகையில் மாவு அரைச்சி என்னுடைய கை காய்ச்சி போச்சுன்னு இப்படி காட்டுறாங்க. கைகள்லாம் என்ன திருகை இருக்கக்கூடிய கையில் பிடிச்சி இப்படி சுத்தணும், அது திருகையில் மாவு அரைத்து கொண்டு என்ன செஞ்சு அதனால் வந்து என்னுடைய கையெல்லாம் காய்ச்சி போச்சு, இப்போ வேலைக்கு அடிமைகள்லாம் வந்திருக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன், அதனால் எனக்கு ஒரு அடிமையை நீங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், இது வேணாம், கொஞ்சம் கஷ்டப்பட்டால் பட்டுட்டு போ, நீ வந்து இந்த கஷ்டம் தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால், நீ படுக்கைக்கு செல்லும் பொழுது 33 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல், 34 தடவை அல்லாஹு அக்பர் சொல், இது வந்து ஒரு ஊழியர் உனக்கு இருப்பதை விட அது சிறந்ததாக இருக்கும், அந்த வேலை கஷ்டம் உனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியை கூப்பிட்டு, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற, என் மக வந்து உனக்கு சமயக்காரியா, திருகையில் அரைக்க வைக்கிறியா, கையெல்லாம் காய்ச்சி போயிருக்குதே அப்படி கேட்டாங்களா, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? ரசூலுல்லாஹ் வந்து மகளை எப்படி வளர்த்துருக்குறாங்க, அந்த மகள் வந்து கணவனுக்கு பணி, கணவனுக்காக வேண்டி வீட்டு வேலை மாவு அரைக்கிறதுனா ரொட்டி சுடுற எல்லாமே சேர்ந்துடும், திருகையில் அரைக்கிறதுங்கிறது ஒரு கடினமான வீட்டு வேலைகளில் கடுமையான வேலை அது. அப்போ இன்றைக்கி திருகையெல்லாம் கிடையாது, அந்த காலத்தில் தான் உங்களுக்கு கஷ்டம் இருந்துச்சிங்க, இந்த காலத்தில் வீட்டு வேலையை கஷ்டம்னு பெண்கள் சொல்கிறாங்கன்னா அவன் மனோபாவம் மாறி போயிருக்குன்னு அர்த்தம், கையினால் துணி துவைக்கிற காலம் மாறி போச்சு, கை குத்தல் அரிசியில் அரிசியை குத்தி மாவாக்குறது அதுவும் போய்விட்டது, உரலில் இடித்து மாவு கொண்டு வர அதுவும் போய்விட்டது, எல்லாமே என்னவாயிடுச்சுன்னு சொன்னால் மிஷின் செய்யக்கூடிய ஒரு பட்டனை தட்டி விட்டால் செய்யக்கூடிய ஒரு காலத்தில் வேலைகள் அவ்வளோ லேசாகி விட்டது, சோறாக்குறதுக்கு நெருப்பை ஊற்றி ஊதிக்கிட்டு பூண்டு ஊதி கொண்டு கண்ணெல்லாம் பூத்து போகிற அந்த தன்மையெல்லாம் இப்போ இல்லாமல் போய்விட்டது. அந்த காலத்திலேயே இதெல்லாம் இருந்த அந்த காலத்திலேயே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கை காய்ச்சி போகிற அளவுக்கு வேலை செஞ்சாங்களே, அதை ரசூலுல்லாஹ் வந்து அக்செப்ட் பண்ணாங்களா, அவங்க வந்து கண்டித்தாங்களா, அலியை கண்டிச்சிருக்கணும்ல, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற, என் மகளை வீட்டு வேலைக்கு அவனுக்கு அனுப்பிவிட்டேன்னு கேட்டாங்களா? அப்போ இந்த இப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு சம்மந்தப்பட்ட ஒரு ஹதீஸ் புகாரில் 5361 ஹதீஸில் இருக்குது. நிறைய பெண்கள் தப்பை வழங்கிட்டு இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து அவங்க இருப்போம் சாப்பாடு ஒன்றா தரணும், நம்ம வீட்டு வேலைலாம் பார்க்கக்கூடாது, உங்கள் வீடுங்க அது, நீங்கள் எங்கே அவனுக்கு வீட்டு வேலைன்னு பார்க்குறீங்க, ரெண்டு பேருக்கும் உள்ள வீடாகிடுச்சு, கல்யாணம் பண்ண பிறகு உங்கள் வீடு அது, உங்கள் வீட்டை நீங்கள் சுத்தமாக வைங்க, உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு சமைச்சிக்கிற உங்கள் பிள்ளைக்கு சமைக்கிற மாதிரி அவனுக்கு சேர்த்து சமைக்க போகிறீங்க. இதை சொல்ல போனோம்னா கணக்கு பார்த்து என்ன செய்கிறாங்க, உரிமை பேசுகிறாங்கன்னா அது இஸ்லாத்தில் இல்லைங்கிறது இதிலேருந்து என்ன செய்கிறது, இந்த ஹதீஸ்லையும் வழங்கலாம். அதே மாதிரி வந்து இந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, அஸ்மா யாருன்னா ஆயிஷா நாயுடைய சகோதரி,
அவுபக்கர்லில் அவனுடைய மகள். அவங்க என்ன செய்கிறாங்கன்றது அவங்க சொல்கிறாங்க. முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு 4397 ஹதீஸு, 4398 ஹதீஸ், ரெண்டுமே ஒரு சம்பவத்தை பலவித வார்த்தைகளை போட்டு சொல்லக்கூடிய ஹதீஸுகள். அதில் என்ன வருதுன்னா, குன்து அஹ்துமு ஜுபைர, என் கணவர் ஜுபைருக்கு நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தே இருப்பேன். ஹிதுமத்தல் பைத்தி, வீட்டு வேலைகளை நான் தான் செய்வேங்கிறாங்க. யார் சொல்கிறா? அஸ்மா சொல்கிறாங்க. அஸ்மா யார்? அபுபக்கருக்கு வந்து மகள், ரசூல்லாவுக்கு வந்து மனைவியின் சகோதரி. அப்போ மனைவியின் சகோதரியாக இருந்து என்ன செய்கிறாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து கணவருக்காக ஹிதுமத்தல் பைத், வீட்டின் வீட்டு ஊழியங்கள்னு அர்த்தம். வீட்டு ஊழியன்னு சமைக்கிறது, துணி துவைக்கிறது, கூட்டுறது, பெருக்கிறது, சுத்தமாக வச்சுக்கிறது, எல்லாம் அதில் சேர்ந்துடும். அப்போ வீட்டு வேலை வந்து ஜுபைருக்காக நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அவருக்கு ஒரு குதிரை ஒன்று இருந்துச்சு, அந்த குதிரையும் நான் தான் மேய்க்குவேன். வேலைகள்லே அதை விட கடுமையான வேலை எதுவும் கிடையாது. ரொம்ப சிரமப்பட்டு என்ன செய்வேன், அதை செய்வேன். அதே மாதிரி அந்த குதிரைக்காக வேண்டி என்ன செய்வேன்டா, புல்லுலாம் நான் தான் பறித்து கொண்டாந்து போடுவேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டால், பிறகு வந்து இன்னகா அசாபத்து ஹாதிமன், பிறகு தான் ஒரு வேலைக்காரர் வந்து கிடச்சிருக்காங்க. இந்த அடிமைகளை பிடிச்சிட்டு வந்து கொடுப்பாங்கள்ல, அப்புறம் ஒரு வேலைக்காரர் கிடைச்சிருக்கு, கேட்டாங்க, வேலைக்காரர் கொடுத்துட்டாங்க. அந்த வேலைக்காரர் கிடைத்த பிறகு இந்த குதிரையை பராமரிக்கிற வேலையை மட்டும் அதை கொடுத்துட்டேன், எனக்கு பாதி சும்மா குறைஞ்சி போச்சு, மற்ற வேலையெல்லாம் நான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு அந்த அஸ்மா சொல்கிறாங்க. மேலும் அவங்க சொல்கிறாங்க, ஜானி ரஜுலுன், அந்த இந்த நிலைமை இப்படி இருக்கும்பொழுது ஒரு மனிதர் இடத்துல வந்தார். ஒரு ஆம்பளை வந்து என்ன செஞ்சார்னா, ஐயா உம்மு அப்துல்லா, அப்துல்லாவுடைய தாயாரை, அவங்களுடைய மகன் பேர் அப்துல்லா, அப்துல்லா இப்னு ஜுபைர், அப்துல்லாவுடைய தாயாரை, இன்னும் ரஜுலுன் ஃபக்கீரன், நான் ஒரு ஏழை மனுஷனாக இருக்கிறேன், அறத்து அன்னபிய ஃபீல்லி தாரிக்க, உங்கள் வீட்டு நிழலில் நான் வியாபாரம் பண்ணுறேன், வீட்டு நிழல் ஓரத்தில் போட்டு கடையை போட்டு நடப்பாதை கடை போடுறோம்ல அந்த மாதிரி போட்டு நான் வியாபாரம் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அஸ்மாட்டை வந்து கேட்குறாரு அந்த மனிதர். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து உனக்கு இப்போ அனுமதி கொடுத்தேன்னு சொன்னால் அதுக்காக வேண்டிய என் கணவருக்கு இது பிடிக்காது, அதனால் நீ என்ன செய்யணும், நீ போயிட்டு கணவர் இருக்கும்போது வந்து என்கிட்ட வந்து கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவர் போயிட்டு என்ன செய்கிறாரு, ஜுபைர் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வந்து இந்த மாதிரி வீட்டு வாசலில் கடை போடணுன்னே அஸ்மா என்ன சொல்கிறாங்கன்னா, என் வீட்டில் மதினாவில் ஒரு வீடை கிடைக்கலையா, எங்கள் வீடு தான் கிடைச்சா, அப்படி சொன்னாதே அவர் கொடுப்பாருங்க இருக்க வேண்டி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஜுபைர் என்ன பண்ணுறாரு, ஏமா ஏழை மனுஷன் எங்கே போவார், போட்டு போகிறாரு அப்படின்னு ஒரு பர்மிஷன் கொடுத்தாரான் அவருடைய கேரக்டரையும் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி எல்லாம் வந்து பல இதாவது இந்த அவங்களுடைய தோட்டம் ஒரு நிலத்திலேருந்து போய் பேரிச்சங்குட்டையெல்லாம் புறக்கிட்டு தலை எழுதி வச்சுக்கிட்டு நான் வீட்டுக்கு வருவேன், அந்த வீட்டு வேலையெல்லாம் நான் பார்ப்பேன்ட்டு வரேன். அந்த அஸ்மா சொல்கிறாங்க, இது 4398 ஹதீஸு முஸ்லீமில் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் வந்து ரசூலுல்லாவுக்கு இது தெரிகிறது. என்ன தெரிகிறது? பேரிச்சங்குட்டையில் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. குறுக்க எதுக்கு ரசூலுல்லா போகிறாங்க, என்னமான்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி இந்த பேரிச்சங்குட்டைகளை ஊற வச்சு அதை அரைச்சி அதை குதிரைக்கு தீனியாக போடுவதற்காக எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லுவாங்க. அப்போ ரசூலுல்லா சொல்லுவாங்க, என் குதிரை இல்லைன்னா ஒட்டகத்தில் தான் ஏறிக்க பின்னாடிம்பாங்க, இல்லை இல்லை நான் வந்து நடந்தே வர்றேன்பாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அஸ்மா படுகிற கஷ்டத்தை கண்ணாலையும் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு கூப்பிட்டு வந்த ஜுபைரை, எப்படி வந்து என்னுடைய மனைவியின் சகோதரியை வந்து நீ இந்த மாதிரி நடத்தலாம், பெண் இப்படி தான் நடத்துகிறதா, வீட்டு வேலை தான் வாங்குறதா, அதெல்லாம் நீ வேற வேலை வச்சு நீந்தே பார்த்துக்க, எப்போ மனைவிட்ட இதுக்கு வேலை வாங்குறேன்னு கேட்டாங்களா? அப்போ அதான் அந்த முறை, இஸ்லாமிய முறைங்கிறது தான், அன்றைக்கு முறைங்கிறது எப்படி இருந்திருக்கு, அந்த கணவனுடைய கணவனுக்கு தேவையானதையும் செஞ்சு கொடுக்கறது உள்பட தான் திருமணத்துக்கு அர்த்தமே, சும்மா வெறும் தாம்பத்தியம் மட்டும் கிடையாது, அதுக்கு அது எல்லாத்தையும் சேர்த்து அது கூட்டு பொறுப்பு, வீட்டு நிர்வாகம் என்பது ஒரு பொறுப்பு அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், அதை பார்க்குறோம். அதே மாதிரி ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, ரசூலுல்லாவுடைய ஆடையில் வந்து இந்த விந்துகள்லாம் பட்டிருக்கும், உள்ள இல்லறத்தில் ஈடுபட்டாங்கன்னா நான் தான் அந்த ஆடையெல்லாம் துவைச்சி கொடுப்பேன், அந்த ஈர தொடைவை தொழுவாங்க என்றெல்லாம் வந்து ஆயிஷா நாயகி சொல்லக்கூடிய செய்தி புகாரில் 229 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ கணவனுடைய ஆடைகளை துவைச்சி கொடுக்குறலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருவாங்க, வீட்டுக்கு வந்து சாப்பாடு எதாவது இருக்கான்னு கேட்பாங்க, ஹல் இந்தக்கும் செய்வன், ஏதாவது இருக்கான்னு கேட்பாங்க, இருக்குன்னு சொன்னால் சாப்பிடுவாங்க, இல்லைன்னு சொன்னால் அப்போ நான் நோம்பலையாக இருந்துக்கிறேன்பாங்க. அப்போ வீட்டில் சாப்பாடு இருக்கான்னு அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, அந்த சாப்பாட்டு பொறுப்பு அவங்க மனைவி ஏற்றிருக்கிறதுனால கேட்குறாங்க, சாப்பாட்டுடைய பொறுப்பு மனைவியை சேர்ந்ததுன்ற இருந்திருக்கிற சூழ்நிலை காலத்தில் அது அதான் நடைமுறையாக இருந்துச்சு. கட்டளையாக போட்டால் மட்டும்தான் அது மார்க்கமா? செயல் வடிவத்தில் ரசூலுல்லாஹ் காட்டினது வந்து மார்க்கத்தில் வராதா? அப்போ செயல் வடிவமாக எப்படி காட்டியிருக்கிறாங்க?
ஒரு மனைவி தான் சமைக்குவாங்க. யாராவது வந்துட்டாங்கன்னா என்ன வச்சுக்கிறேன்னு கேட்பாங்க, ரொட்டி இருக்குமாங்க கொண்டாந்து வைப்பாங்க. அப்போ இது எல்லாமே இப்படித்தானே இருந்திருக்குது. என்ன அதிகபட்சமாக என்னென்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த வேலைக்கு துணை செய்வாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஒரே விஷயம் என்னென்னு கேட்டால், வேலை செய்கிறாங்களா, வீட்டில் வேலை செய்கிறாங்களா, அவங்களும் வேலைக்கு சம்பாதிக்க போனால் அது ஒரு விஷயம், அப்படி போகலை. வீட்டில் வந்து அவங்க இருப்பாங்க, மனைவி கஷ்டப்பட்டாங்கன்னா கூட உட்காந்து காய்கறி நறி கொடுக்கலாம், இறைச்சி வெட்டி கொடுக்கலாம், அது மீனை கழுவி கொடுக்கலாம். அவங்களுக்கு இந்த கை வேலைகளுக்கு துணையாக நிற்கிற வேலைகளை ரசூலுல்லாஹ் செய்வாங்களான்னா அது செய்வாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, அந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க அப்படின்னு வருது. உதவி செய்கிறது வந்து கனவி, அதாவது மனைவிக்காக வேண்டி துணை செய்வார். காணை வீட்டில் என்ன செய்வாங்கன்னு கேட்குறாங்க ஆயிஷா நாய்கிட்ட. அப்போ ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, காணைய கூணுஃபி மிகுனத்தி அகலிகி, குடும்பத்தாருடைய வேலையில் அவங்க பங்கெடுத்து கொள்வார்கள். பொய்தா சமையல் அதான ஹரஜ, பாங்கு சத்தம் கேட்டோன்னு தொழில் பள்ளியாசில் போயிடுவாங்க. அப்போ கணவனுக்கு ஒரு கடமை இருக்குது என்னென்னு கேட்டால், நீங்கள் வேலை வெட்டி போகாமல் வீட்டில் இருந்தீங்கன்னா இது மனைவி வேலைன்னு ஆக்காமல் என்ன செய்யணும், ஒரு சமையலில் வந்து துணை செய்கிற வேலைகள் நிறைய இருக்கும், அவங்க கஷ்டத்தை குறைக்கிற மாதிரி நீ அதை செய்ய நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செஞ்சால் அது சிறந்த பண்பாடு. அந்த கணவனும் என்ன செய்யணும், துணை செய்யணும். துணையை செய்ய முடியாது, வெளியில் தான் அவனுக்கு வேலை, வேலையை செஞ்சுட்டு திங்கிறதுக்கு தான் வருவான்னு சொன்னால் அவன் என்ன வேலை செய்வான் அப்போ? அப்போ இப்படி தான் வாழ்க்கை ஓடும். அப்போ இந்த மாதிரியான ஒரு நான் சமைக்க மாட்டேன் அந்த தன்மை வந்துருச்சுன்னு சொன்னால் பொதுவாக தாம்பத்தியமும் நடக்காது. இந்த மாதிரி தன்மை வந்து ஒரு ஆணை வந்து ஈர்க்காது. ஈர்த்தா தான் மனைவியோட சந்தோஷமாக இருப்பான். அந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்து கெடுத்து இல்லற வாழ்க்கையை கூட நினைஞ்சிருக்க பெரும்பாலும் காணமாக்கிறோம். அதனால் வந்து என்ன செய்யணும்னு கேட்டால், இதை வந்து வச்சுக்கிறணும், அதுதான் அது மாதிரி செஞ்சுக்கிறணும். அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், ஒருத்தர் வந்து சாப்பாடு வெளியூர்லேருந்து வந்துடுவார், சாப்பாடு இருக்கான்னு கேட்பாங்க, வீட்லேயும் இருக்காது. அப்போ ஒரு ஆள் என்ன செய்வார்னா, நான் வேண்டாம் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட்டிகிட்டு போவார் அந்த விருந்தாளியை. வெளியூர் ஆள் வீட்டில் போய் கேட்டால் அவங்கள்ட்டையும் ஒன்றும் இருக்கா, என்னமா வச்சுக்கிறேன்னு மனைவி கிட்டே கேட்பார். ஒன்றுமே இல்லை, பிள்ளைகளுக்குள்ள சாப்பாடு தான் இருக்குது. அப்போ ரசூலுல்லாஹ் ஒரு விருந்தாளியை தந்துட்டாங்க, அதனால் நீ பிள்ளைகளை எப்படியா சொல்லி தூங்க வச்சிரு, நம்ம விருந்தாளிக்கு மட்டும் அந்த சாப்பாட்டை கொடுப்போம். சாப்பாட்டை கொடுக்கும்போது என்ன செய்யணும்னா, இப்போ விளக்கை ஏற்றுற மாதிரி அணைச்சி விட்டுரு, நம்ம மூணு பேரும் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு நடிச்சுக்கிடுவோம், அவர் நல்லா வயிறார சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி அதன் மாதிரி செஞ்சாங்கன்னு வருது. அப்போ அந்த மனைவி தான் அந்த வந்து பரிமாறி இருக்கிறாங்க, சமைச்சிருக்கிறாங்க, எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதனால் மனைவி வந்து சமைத்தல் என்பது என்னமோ இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் மாதிரி, அதெல்லாம் எனக்கு கிடையாதுங்கிற மாதிரியும் சொல்வீர்களே, ஆனால் அது உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அது என்னென்னு பார்க்குறாங்கன்னா, ஆணும் பெண்ணும் உரிமை அப்படிங்கிற வகையில் பார்க்குறாங்க. அப்படியே பார்க்குறது, கூட்டாக செய்ய வேண்டிய வேலையில் யார் யார் என்னென்னு பிரித்து கொண்டாத்தானே நல்லாயிருக்கும். அவன் சம்பாரிச்சிட்டு வர்றான்னு அவன் அதுக்கு முழுசாக அர்ப்பணிச்சுட்டு வெளியே போய் சம்பாரிச்சிட்டு வந்தால் தான் வீட்டில் வசதி வாய்ப்புகள் போக்குவரத்து எல்லாமே செய்ய முடியும். கணவன் மகளெலாம் கணக்கு பார்த்தா பணவிக்கு தர்றாங்க, சாப்பாடு கரெக்டாக எவ்வளோ, ஒரு நாளைக்கு வேலைக்கு எவ்வளோ, நூறுரூவாயா இருந்தால் நூறுரூவா வாங்கிக்கன்னு எந்த கணவன் மனைவிக்கு தர்றாரு? அப்போ கணவன் வந்து மனைவிக்கு சாப்பாடு தானே கொடுக்கணும், உடை தானே கொடுக்கணும், அது மட்டும் தான் கொடுக்குறாரா? ஒரு சொன்ன இருக்கிறக்கு ஒரு ரூம் கொடுத்தா பத்தாதா? எதுக்கு பங்களா வாங்குறாரு? எதுக்கு நகை நட்டு அள்ளி போட்டு பூட்டி அழகு பார்க்குறாரு? எதுக்கு பீரோவில் நிறைய ஆடைகள் அடிக்க அவ்வளோலாம் தர முடியும், இருக்குது ஆடை இருக்குது, ரெண்டு வச்சுக்க, அது கிழிஞ்சு போன பிறகு கேள் வேறு ஒன்று தர்றேன்னு சொல்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்குல்ல? அப்படி நடக்கிறாங்களே, எந்த ஆம்பளையாவது எந்த ஆம்பளையாவது மனைவிக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஆடை மறு ஆடை ரெண்டு ஆடை போதும்ல, அவ்வளோதானே கடமை? அந்த ரெண்டு ஆடை கிழிஞ்சு வீணாக போகிற வரைக்கும் அந்த ரெண்டு பத்து வருஷம் ஆனாலும் போதும் தானே? அப்படி இருந்தால் ஒருத்த கணவன் இதே லாஜிக் அவன் பேசினான்னு சொன்னால் மனைவிமார்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? அது வாங்கி தாங்க வயல் வளையல் வளையல் திறனா என் கடமை கிடையாது, வளையல்னா நகையெல்லாம் சொத்துல, அது சோறு கேளு, சோறு ஒரு நாளைக்கு எவ்வளவு, மூணு வேலை சாப்பாடுக்கு தான் நூறுரூவா வச்சுக்க, மூவாயிரரூவா மாதத்துக்கு தருவேன் உன் சாப்பாடை வச்சுக்க, நான் போய் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன் ஒரு ஐயாயிரரூவா தருவேன்ட்டு அது அதை கொடுத்தாலும் கடமை நீங்கிரும்னு நீங்கள் பார்க்குறீங்களா? நீங்கள் என்ன செய்கிறீங்க, மனைவின்னு இருக்கிறவங்க சமைக்கிற விஷயத்துக்கு மட்டும் லாஜிக் பேசுகிறீங்க, கணவன்கிட்ட இருந்து அவன் தருவதைக்கு எவ்வளோ கடமை இருக்குது அதை விட பல 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 மடங்கு அவனிடமிருந்து பெற்றுக்கொள்கிறீர்கள், அதை உரிமைன்னு நினைக்கிறீர்கள். அவன் இதே மாதிரி கணக்கு பார்த்தா? அதனால் இது கணக்கு பார்க்குற குடும்ப வாழ்க்கைன்னு கணக்கு பார்க்குற இரண்டாவது கலந்துட்டீங்க. நீங்களும் கணக்கு பார்க்காம மனைவியுடைய சொந்தக்காரங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் கணவர் உதவி செய்ய மாட்டாரா? அது ஏன் கடமை கிடையாது, நீ செஞ்சுக்கேன்னு சொல்லுவாரா? உங்களுக்கு தர்றாரா? தர்றார்ல, மனைவியுடைய சகோதரி கல்யாணம் இருந்தால் அவர் ஒரு அதில் ஒரு பங்களிப்பு செய்கிறார்ல, அது கடமை அவருக்கு? கடமை இல்லை தானே? அதில் உங்கள் தாய் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், செலவு வருது, கஷ்டப்படுறாங்கன்னா கேட்டால் கணவர் வந்து தர்றாரா இல்லையா?
அப்போ பெண்கள் என்ன விளங்க மாட்டேங்கிறீங்கன்னா, ரசூலா சொன்னாங்கல்ல, உலகத்திலேயே இந்த எண்ணத்தை நீ செஞ்சாலும் சரி உன்னால் எண்ணத்தை கண்டேன்னு சொல்லிவிடுவாங்க. அப்போ தன்மை மாறணும், பெண்களுடைய தன்மையில் என்ன செய்யணும், அந்த மாற்றம் வரணும். அதனால் சமைக்கிறது என்பது வந்து அது ஒரு வேலைக்காரிங்கிற கணக்கில் எடுக்காதீங்க. உரிமை, அவரும் உங்களுக்காக தயாங்கள் நிறைய எவ்வளோ செய்யணும் அதோட கூட செய்கிறார். ஆண்கள் வந்து மார்க்கப்படி மனைவிக்கு என்ன செய்யணுமோ அவ்வளவு தான் செய்யக்கூடிய, ஒரு ஆம்பளை உலகத்தில் இல்லை. அவனுக்கு எவ்வளோ கடமையோ அதை விட 100 மடங்கு 50 மடங்கு அதிகமாக செய்கிறான். நகை நகையாக மூட்டுறானுங்க, அதெல்லாம் எது யாருக்குங்க செய்ய, எதுக்குங்க உங்களுக்கு செய்ய, மனைவிக்கு எதுக்குங்க செய்யணும், அவன் சேர்த்து வச்சுக்கிடலாம்ல. அப்போ எல்லாமே மனைவிக்கு 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 தானே செய்கிறான். கேட்குறதெல்லாம், நினைக்கிறதெல்லாம், ஆசைப்படுறதெல்லாம் வந்து வாங்கி தர்றானே, அதெல்லாம் அவனுக்கு கடமையா? உணவு உடை கொடுக்கறது மட்டும்தானே மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு இருப்பிடம். அப்போ வாடகை 20,000 $20,000 வாடகைக்கு பிடிக்கிறதுக்கு பேர் $1,000 பிடிச்சி நம்ம ரெண்டு பேருக்கு இது போதும் ஒரு ரூமில் இருந்துக்கிறோன்னு சொன்னால் அதுவே அவனுக்கு போதுமானது தான். அப்படியா செய்கிறான்? மனைவி நல்ல வசதியாக இருக்கட்டும், தாராளமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறான். ஃப்ரிட்ஜ் வேணும், வாஷிங் மிஷின் வேணும், அது வேணும் இது வேணும், ஒன்றும் அதெல்லாம் கிடையாது, ஒன்று இந்த அவ எங்கேயும் சாப்பிட்டுக்க அப்படியா சொல்கிறான். அப்போ நம்ம கணவன்கிட்டருந்து இந்த மாதிரி பேசக்கூடிய பெண்கள் வந்து இன்னொரு தரப்பை கவனிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி பேசுனா 2 சைடும் பேசுனா என்னவா வாழ்க்கை? பெண்கள் சைடில் இதை மாதிரி சமைக்கிறது என் வேலை இல்லைன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி ஆண்கள் என்ன செய்வான்? அப்படியா சரி, நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன், செலவு கம்மியாக தாகும், உங்களுக்கு சாப்பாட்டு அளவுக்கு மட்டும் தந்துட்டவன் பாட்டு ஹோட்டலில் போய் தின்னுக்கிட்டான்னு சொன்னால் அவனுக்கு செலவு கம்மியாக தாகும், உங்களாலதான் அவனுக்கு செலவு ஜாஸ்தியாகிறது. அப்போ அதெல்லாம் நான் சுமக்க தேவையில்லையே, நான் பாட்டு எவ்வளோ சம்பாதிக்கணும் சேர்த்து வைப்பேனே, அது என்னுடைய சொத்தாக இருக்குமே நினச்சாண்டா எப்படி இருக்கும்? இதை என்ன செய்யணும் பெண்கள் வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்களும் ஒன்றா என்ன செய்யலாம், அந்த அடிமைத்தனம் பண்ணாமல் அவங்களுக்கு பக்க வளமாக எல்லா வகையிலும் என்ன செய்யணும், உதவியாக இருந்துக்கிறணும். அதே மாதிரி இந்த கேள்வி ஷேக்குங்கிற ஒரு கெட்ட கேள்வி. அதுக்கப்புறம் வந்து 2:236 2:237 வசனத்திற்கு தெளிவான விளக்கம் தரவும்னு கேட்டிருக்கிறாங்க ஒரு சகோதரின்னு போட்டு வந்திருக்கு. அது தெளிவான விளக்கத்துக்கு ஒன்றும் இல்லை, தெளிவாக தானே இருக்குது, வசனமே தெளிவாக இருக்குதே, அது விளக்கம் சொல்வதற்குரிய ஒரு நெருடலான வசனமே கிடையாது. அதில் என்ன வாசிக்கணும் அதில் விளக்குதான்னு பாருங்கள், என்ன சட்டம்லாம் இருக்குது எல்லாத்தையும் சொல்லி போடுறேன். லாஜுனாக அழைக்கும், உங்கள் மீது குற்றம் இல்லை. இன் தல்லக் தும் நிசா, மனைவிமார்களை நீ தலாக் சொல்லிவிட்டால் மாலம் தமுசுகுன்ன அவ் தஃரீதுல்லகுன்ன ஃபரீதா, அவர்களுக்கு ஒரு மகரை நிர்ணயிக்காமல் நீங்கள் தலாக் சொல்லிட்டீங்க, அல்லது அவங்கள தீண்டாமல் தலாக் சொல்லிட்டீங்க, அப்படி சொல்லிவிட்டீர்களே ஆனால் ஓ மத்திவோகுன்ன, அவர்களுக்கு வாழ்வாதாரம் அழியுங்கள். எப்படி அழியுங்கள்? அலல் மூசி கதுருகு வாழல் முக்குத்திரி கதுருகு, வசதி உள்ளவன் அதற்கு தக்கவாறும் வசதியற்றவன் அதற்கு தக்கவாறும் அழியுங்கள்ன்ட்டு முதல் விஷயம் சொல்லப்படுது. முதல் விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், கல்யாணம் பண்ணான், மனைவியை தொடவே இல்லை, ஏதோ ஒரு பார்த்தான் பிடிக்கலை, ஏதோ ஒரு காரணம், எனக்கு முதல் இரவே நடக்கலை வேணான்ட்டான். அப்படி செஞ்சான்னு சொன்னால் அதுக்கு எல்லாம் என்ன செய்கிறான்ட்டு கேட்டால், பிடிக்கலன்னா கண்டிப்பாக வாழ்ன்ட்டு சொல்கிறது அர்த்தமே கிடையாது, சரி போயிடு. ஆனால் கல்யாணம் பண்ணிட்டியா இல்லையா, பண்ணிட்டு தானே இல்லைங்கிற, நீ இல்லை அனுபவிக்கலைங்கிற சொல்லிட்டு நீ ஓடக்கூடாது. அவளுக்கு வந்து போதுமான வாழ்வாதாரம் கொடு, இன்னொரு கல்யாணம் பண்ணுறது பெரிய விஷயம். அதனால் அவளுடைய வசதிக்கு தக்கவாறு, உன் வசதிக்கு தக்கவாறு அழகிய முறையில் வாழ்வாதாரத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க விவாகரத்துன்னு வந்துட்டால் நான் தொடவே இல்லைங்கன்னு பேசக்கூடாது. நீ தொடாவிட்டாலும் முதல்ல நீ பார்த்து எல்லாம் முடிவு பண்ணியிருக்கானே, ஏற்கனவே சரியாக பார்க்காம பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டு ஜமாத் என்ன செய்யணும்னு கேட்டால், தொடாத மனைவியாக இருந்தாலும் ஒரு வாழ்வாதாரத்தை என்ன செய்யணும், வாங்கி கொடுக்க வேண்டும். அதே மாதிரி வந்து ஒருத்தன் கல்யாணம் பண்ணுறான், கல்யாணம் பண்ணும்போது மகர் பேசுகிறது வந்து மார்க்கத்தில் இருக்கிறது, உரிமை, பெண்களுடைய உரிமை. ஆனால் பெண்கள் பேசாமல் விட்டாங்கன்னா குற்றம் கிடையாது, பேசித்தாங்கன்னு கிடையாது. ஒரு பெண் என்ன செய்கிறாங்கன்னா, மகரனுக்கு பேசிக்கணும், நீங்கள் கல்யாணத்தை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் மகர் அவசியம் கிடையாது. இப்போ மகர் பேசாமல் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, கல்யாணம் பண்ணிட்டீங்க, 1 வருஷம் 2 வருஷம் 6 மாதம் வாழ்ந்துட்டீங்க, வாழ்ந்த பிறகு இப்போ வேணாங்கிறீங்க. இப்போ வேணான்னு சொன்னீங்கன்னா மகர் பேசலை, இல்லை மகர் பேசலைங்கிறதுனால நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், வாழ்வாதாரம் கொடுங்க அவங்களுக்குண்டு. மகருன்னு ஒன்று என்ன செய்யணும், வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் அவங்க தியாகம் பண்ணிடுவாங்க, வேணான்னு விட்டுருவாங்க. நீ வேணான்னு சொல்லும்போது அதை விட்டுட்டு போவாங்களா? அதான் அதில் எல்லாம் சொல்லிக்கிறேன். மாலம் தமசுகுன்னு, அவர்களை நீங்கள் தீண்டாத நிலையில் அவ் தஃரீது லஹுன்ன ஃபரீதா, அவங்களுக்கு ஒரு மகர் தொகையை நிர்ணயிக்காத நிலையில் நீங்கள் தலாக் சொல்லிவிட்டால் ஓ மத்திவுகுன்ன,
அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுங்கள். எப்படி கொடுங்கள்னு கேட்டால், அலல் மூசியே கதிருகு அலல் முக்குத்திரி கதிருகு, வசதி உள்ளவன் அதுக்கு தக்கவாறு, ஏழை அதுக்கு தக்கவாறு கொடுங்கள். மதான் பில் மாரூஃப், இது வந்து நேர்மையான நல்ல முறையில் வாழ்வாதாரம் கொடுங்கள். ஹக்கன் அலல் முஹ்சினீன், நன்மை செய்பவர்களுக்கு இது கட்டாய கடமை. நல்ல மனுஷனான இருந்தேன்னு சொன்னால், தலாக்குன்னு சொன்னாலே நீ இதாக கொடுத்தாகணும். மனைவிக்கு என்ன செய்யணும், தொட்டாமல் விவாகரத்து பண்ணால் கூட ஏதாவது கொடுக்கத்தான் வேணும், வாழ்வாதாரம் கொடுக்கணும். அவன் நான் தீர்மானிக்க முடியாது. ஜமாத்தில் வச்சு பேசுவாங்க, ஒன் டென்னருக்கு இந்த பெண்ணுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுது, அதெல்லாம் கணக்கு பண்ணி என்ன செய்யணும், ஒரு தொகையை வாங்கி கொடுப்பாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு காணவேன். அதே மாதிரி வந்து ஒயின் தல்லக் தூம் ஹுன்ன மின் கபடி அந்த தமசு ஹுன்னவக்க அது ஃபரல் தும் லொஹின்ன பறையலாம். அவங்களுக்கு ஒரு மகரை நிர்ணயம் பண்ணிவிட்டு தொடாமல் நீங்கள் வந்து விவாகரத்து பண்ணிட்டீங்க. மகர் நிர்ணயம் பண்ணலை, கல்யாணம் பார்க்க பண்ணுறீங்க, மகர் பேசியிருக்கிறீங்க, 100,000 ரூபா மகர்ன்னு பேசியிருக்கிறீங்க, கல்யாணமும் ஆயிடுச்சு, ஆனால் நீங்கள் தொடாமலே விவாகரத்து பண்ணிட்டீங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், நான் தான் தொடலையே, மகர் தரமாட்டேன்னு சொல்லாத, பாதி மகரை கொடு. பாதி மகரன்னு செய்யணும், இப்போ நிஸ்பமாக பரத்தும் எவ்வளோ பேசி கொண்டீர்களோ அதில் பாதியை கொடுங்க. மகருன்ற ஒரு தொகையை பேசிவிட்டு அவங்க இல்லற வாழ்க்கைக்கு முன்பாகவே ஒருத்தன் விவாகரத்து பண்ணிவிட்டான் என்று சொன்னால், எவ்வளோ பேசுனானோ அந்த மகரில் பாதியை என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். டைமை கொடுக்கணும். இல்லா யஃபூனை, அந்த பெண்களால் மன்னித்து விட்டாலே தவிர, எனக்கு நீனே வேணாங்கிற மகர் என்னத்துக்குப்பான்னு சொல்லிட்டான்னா வேண்டியதில்லை. கட்டாய உரிமை அவளுக்கு தான் இருக்குது, அவள் வேண்டாம் என்று மன்னித்து விட்டாலே தவிர, நீங்கள் என்ன செய்யணும், கண்டிப்பாக மகர் கொடுக்கணும். அல்லது அவுஃபு யவுஃபு அல்லது பிதி ஹுக்குதத்துன் நிக்காகி, நிக்காகுடைய பொறுப்பு யார் கையில் இருக்கிறதோ அவர் வரலமா, அந்த அவரை வந்து மன்னிக்கணும். வான் தவுஃபு அக்ரமளி தக்குவா, மன்னிச்சிடுறது தான் தக்குவாவுக்கு நல்லது, விட்டு கொடுக்கறது மகர் நல்லதுன்னு சொல்லிப்படுது. அப்போ இதில் என்ன வருதுன்னா, விவாகரத்து செய்யும் பொழுது மகரை பேசிவிட்டு விவாகரத்து செய்கிறது ஒன்று இருக்கிறது, மகர் பேசாமலே விவாகரத்து செய்கிறது ஒன்று இருக்கிறது, ரெண்டுமே தீண்டாமல் மனைவியை தொடாமல் விவாகரத்து செய்கிறது. அப்படி நடந்தால் அதுக்கு நீங்கள் ஏதாவது கொடுக்கணும், இதுக்கும் கொடுக்கணும். அதுக்கு கொடுக்கறது உங்கள் சாய்ஸில் விட்டாச்சு, பேசியிருந்தீங்க என்று சொன்னால் மார்க்கத்துறை சாய்ஸ் பாதி கொடுக்கணும். மகர் பேசியிருந்தீங்க என்று சொன்னால் பாதியை கொடுங்க. மகர் பேசாமல் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு தொடாமல் வேணான்ட்டீங்கன்னு சொன்னால், அது ஜமாத்தார் பார்த்து பேசி என்ன செய்யணும், அவனுடைய வசதி தக்கவாறு கொடுக்கணும்னு சொல்லுகிறது, அது தெளிவாக தான் இருக்குது. அடுத்ததாக, ஆணும் பெண்ணும் சேர்ந்து கொடுக்கும் திருமண விருந்தில் கலந்து கொள்ளலாமா? ஆணும் பெண்ணா மணமக்கள் இரு வீட்டாராக சொல்கிறாங்க. உள்ளருக்கு முதலில் பெண் விருந்து கொடுத்து விட்டு ஓரிரு நாள் கழித்து ரிசப்ஷன் என்ற பெயரில் மாப்பிள்ளை கொடுக்கும் விருந்தில் கலந்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்குறாங்க. முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், பெண் வீட்டார் விருந்துங்கிறது மார்க்கத்தில் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். பெண் வீட்டார் விருந்து மார்க்கத்தில் இல்லைன்ட்டு நேரடியான எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது. பெண் வீட்டில் விருந்து கொடுக்கக்கூடாது, பெண் வீட்டார் விருந்து ஹராம், பெண் வீட்டார் விருந்துக்கு போகாதீங்க என்கிற மாதிரியான எந்த ஒரு ஆர்டரும் குர்ஆன்லேயே ஹதீஸில் இல்லை. அது எதை வச்சு நம்ம சொல்கிறோம்ன்ற அதை விளங்கிட்டு தான் உங்களுக்கு புரியும். எதை வச்சு நம்ம விளங்குகிறோம்னு சொன்னால், அந்த பெண் வீட்டார் விருந்து என்பது அந்த திருமணத்தை காரணமாக வைத்து பெண் வீட்டார் பலவந்தமாக அவங்கள்ட்ட வாங்குறதாகத்தான் இருக்கிறது. பெண் வீட்டார் விருந்து மனம் விரும்பிலாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த விருந்து கொடுக்கல என்று சொன்னால் நம்ம பொண்ணை ஒழுங்காக வச்சுக்கிற மாட்டாங்க. அந்த மருமகன்லாம் கொடுத்துருக்குது, இந்த மருமகனை கொடுக்கலன்னு சொன்னால் உனக்கு மரியாதை இருக்காதுன்னு சொல்லுவான்னு பயப்பட்டு கொண்டு தான் ஒரு தகப்பங்காரன்னு செய்கிறான், நம்ம மகளுக்கு ஒரு விருந்தை வச்சிருவோம். இல்லைன்னு சொன்னால் போகிற இடத்துல ஒழுங்காக வந்து வச்சுக்கிற மாட்டாங்க. இது வந்து அப்படி பேசப்படாட்டாலும் 90% இதான் நிலமை. விருந்து கொடுக்குறவன் அவனே கஷ்டப்பட்டு விருந்துமா கொடுப்பான், கொமர் வச்சுக்கிறேன்னு 100 ரூபா பிச்சை எடுக்கிறவன் போயிட்டு விருந்தையாக கொடுப்பான். எதுக்காக விருந்து கொடுக்குறான், பெண் வீட்டுக்கு எந்த செலவு மார்க்கத்தில் சுமத்தப்படலை. நீங்கள் என்ன செய்கிறீங்க, பெண் வீட்டார்கிட்ட கல்யாணத்தை ஒட்டி விருந்து கேட்கலை, பாயினால் கேட்கலை, சமுதாய நிர்பந்தம், எல்லோரும் கொடுக்கும்போது நீங்கள் தான் கொடுக்கணுங்கிறது எழுதப்படாத விதியாக போயிடும். எல்லாம் கொடுக்குறான்ல, எல்லாம் கொடுக்குறோன்னா நாங்களும் கொடுக்கணும் போது பலரும் செய்யும்போது என்னவாயிரும்னா அது சட்டமாகி போயிடும், யாரும் பேசுறது இல்லை. அதுதான் ஊர் வழக்கம்ன்றது தான் என்ன செய்யும், ஊர் வழக்கப்படின்ருவாங்க, ஊர் வழக்கப்படி செய்யுங்கன்ற போயிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு வந்து எங்களுக்கு நாங்கள் இவ்வளோ பெறுறோம், நீங்கள் அவ்வளோ வாங்க விருந்து தாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ இது பெண் வீட்டார் மீது வரதட்சணை எப்படியோ அதே மாதிரி சுமத்தப்படுகிறது. சுமத்துறீங்க, கட்டாயப்படுத்தி என்ன செய்கிறீங்க, சுமத்துறீங்க. நான் கேட்கவா செஞ்சேங்கிறீங்க, கேட்கவே இல்லை தான், கேட்கவே இல்லாட்டாலும் அந்த விருந்து இல்லாமல் அவங்க அந்த கல்யாணத்தை சரின்னு சொன்னால் ஒத்துக்குருவீங்களா? வேண்ட விருப்பம் ஒத்துக்கிட்டீங்கன்னா அந்த பெண்ணை ஒழுங்கு அவங்க பெற்றோர்கள் நடத்துவாங்களா? அப்போ வந்து சமுதாய நிர்பந்தம் காரணமாக இப்படி செய்யும் பொழுது
ஒருத்தரை பார்த்து ஒருத்தர், ஒருத்தரை பார்த்து ஒருத்தர், ஒருத்தரை பார்த்து ஒருத்தர்ன்று அனைவருக்கும் கட்டாய கடமை ஆயிரும். அதனால் சமூக நன்மையை கருதி பெண் வீட்டடத்தை கேட்காதீங்க, விருந்துனா இல்லை கணவன் மனைவினு செட்டான பிறகு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து கூட என்ன செய்யுங்க, ஒரு சந்தோஷத்துக்கு ஏதாவது பேரை வச்சுக்கிட்டு கூட விருந்து கொடுத்துட்டு போங்க. இந்த கல்யாணத்தை ஒட்டி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது கல்யாணத்துக்காகத்தான் கொடுக்கப்படுதுன்னு அர்த்தம் தான் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்ற ஒரு வாதத்தின் அடிப்படையில் தான் பெண் வீட்டு விருந்து கூடாதுங்கிறோம். இந்த ஹதீஸில் தடை இருக்கிறது, இந்த ஆயத்தில் தடை இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பெண் வீட்டு விருந்த கூடாதுன்னு சொல்லலை. அது சமூக தீமையாக இருக்கிறது, சமூகத்துக்கு ஒரு கொடுமையாக இருக்கிறது. பெண் வீட்டார் வரதட்சணைக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது விருந்தவரை சேர்த்து விட்டு ரெட்டை வரதட்சணைங்கிற அளவில் அதை போய் தள்ளிடுறீங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். அதுக்கு ஆதாரமாக என்ன ஒரு இன்னொரு ஹதீஸை நம்ம காட்டுறோம், நேரடியான ஹதீஸ் இல்லை, அந்த கருத்தை அதிலிருந்து விளங்கலாம். என்ன ஹதீஸ்னு கேட்டால், ஒரு ஆள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத் வசூலிப்பதற்காக அனுப்புகிறார்கள் வேறு ஒரு பகுதிக்கு. அவர் வசூல் பண்ண போனவருக்கு என்ன செய்கிறாங்கன்னா, மக்களும் ஜக்காத்தையும் கொடுத்துட்டு அவருக்கு வந்துட்டார்ல மெனக்கெட்டு அவருக்குண்டு ஏதோ கொஞ்சம் கொடுத்து அனுப்புகிறாங்க. அவர் வந்து என்ன செய்கிறார்னா, ரசூல்லாட்டை வந்து அவர் நல்ல மனுஷனாக இருக்க போய் அவருக்குன்னு தந்ததை ஒழிச்சு வச்சுக்கிறாமல் ரெண்டையும் கொண்டாந்து ரசூல்லாட்டை ஒப்படைச்சிடுறாரு. இது ஜக்காத்துன்னு தந்தாங்க, இது எனக்குன்னு தந்தாங்க அப்படின்னு என்ன செய்கிறார் அவர், அந்த ஜக்காத்தை கொண்டாந்து ஒப்படைச்சு விட்டார். ரசூல்லாவுக்கு முகம் கோபம், பயங்கரமான கோபம் வச்சு, ஏன்னா உனக்கு தந்தாங்களே, உனக்கு ஏன் தர்றாங்க, நீ என்ன மாமனம் மச்சானா, நான் அனுப்பின வேலைக்கு தானே உனக்கு தந்திருக்கிறாங்க, உனக்குன்னு தந்தாலும் எனக்கு உள்ளதான் அதுக்கு வை ஜக்காத்தில் வையின்ட்டாங்க. அவருக்கு சொன்னது மட்டும் இல்லை, மெம்பரில் ஏறி என்ன செய்கிறாங்க, நாம் சில பேரை வசூலுக்கு அனுப்புகிறோம், அவர் வசூல் பண்ணி வந்து என்ன செய்கிறாரே, இது எனக்குரியது, இது வந்து இது உங்களுக்குரியது என்று நம்மிடத்திலே சொல்கிறார். ஹல்லா ஜலசஃபி பைத்தி அபிஹி, அவங்க வாப்பா வீட்டில் இருந்திருக்கக்கூடாதா, அவர் உம்மா வீட்டில் இருக்கக்கூடாதா, இந்த இந்த அன்பளிப்பு வருதான்னு பார்ப்போம், எதனால உனக்கு தந்தாங்க, நீ என்ன உங்களுக்கு மாமானா மச்சானா சொந்தக்காரனா, உனக்கே தர்றாங்க, அவங்க நான் ஒரு வேலைக்கு அனுப்புனதுனால உனக்கு தர்றாங்க, நான் ஒரு வேலைக்கு அனுப்புனதுக்காக தர்றாங்கன்னு சொன்னால் உனக்குன்னு சொல்லி தந்தாலும் உனக்கு தரவில்லை. அது அவன் என்ன செய்ய, எதுக்கு தர்றாங்க, நம்ம வந்திருக்காரு இவர் மன வருத்தப்பட்டால் நல்லா இருக்காது, ஜக்காத்தை கூட கூட வசூல் பண்ணிடுவார் அப்படிங்கிற ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அதில் இருக்குது. அதுக்காக தான் ரசூல் என்ன செய்கிறாங்க, அப்படி செஞ்சாலும் வாங்கி கொண்டாது ஏண்ட கொண்டாந்து கொடுன்றாங்க. அப்போ அந்த மாதிரி தான், அப்போ எதுக்காக வந்து இவர் வாங்கினது தப்புண்டாங்க, இவர் மோசடிலாம் ஒன்று பண்ணலையே, இந்த வசூலுக்கு போனார், அவராக மோசடியாக பண்ணார், ஏமாற்றவை செஞ்சார், கொஞ்சம் தவறாக எடுத்து வச்சுக்கிட்டாரு, கொடுத்த மக்கள் தானே கொடுத்தாங்க, எது கொடுத்தாங்க, அவருக்கு தானே கொடுத்தாங்க, அவருக்குன்னு கொடுத்தாலும் ஆள் ரசூலில் அதை ஏற்றுக்கலாம், அவருக்குன்னு கொடுக்கல. அவர் யார் உனக்கு, நீ ஏன் கொடுக்குற அவருக்கு, உனியாப்போ அவர் கொடுக்குற, உனக்கு கொடுத்தது வந்து உனக்குன்னு நினச்சவங்க தந்திருக்கிறாங்க, உண்மையில் உனக்குன்னு தரவில்லை, நான் அனுப்புனேன், ரசூல் ரசூல்லாவுடைய தூதர் வந்திருக்கிறார் என்பதற்கு தான் தந்திருக்கிறார்கள். அப்படி தான் இந்த வரதட்சணை விருந்து, அப்படி தான் பெண் வீட்டு விருந்து என்னது, நீங்கள் விருந்து அவங்க அவங்கெல்லாம் விருந்தவெல்லாம் தர கிடையாது. நீ கல்யாணத்துக்குள்ள கொடுக்கலன்னா என்ன செய்வேன்னு தெரியும், ஊர் உலகத்தில் என்ன பண்ணுவாங்க, அந்த மருமகளை என்ன மாதிரி நடத்துவாங்கன்னு தெரியும். அதனால தான் ஆண் வீட்டார் என்ன செய்யணும்னு கேட்டால், பெண் வீட்டு எங்களுக்கு வேணாம் வேணாம்னு உறுதியாக நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு உறுத்தலாம் இருக்காது, அதுவே எல்லாருக்கும் பழக்கமாகிடுச்சின்னு சொன்னால் அது சமுதாயத்துக்கு ஒரு சிரமமாக இருக்காதுல்ல. எல்லாருமே பெண் வீட்டிலிருந்து தரமாட்டோம், நாங்கள் கேட்கவும் மாட்டோம்னு எல்லோரும் மாறிட்டாங்கன்னா இவ்வளோ நல்லாயிருக்கும். அப்போ ஏழைப்பாளைக்கெல்லாம் ஈஸியாக கலை, கல்யாணத்துக்கே அது நகை நட்டுன்னு சேர்க்கறதுக்கே பெரிய கஷ்டப்படுறான், அதில் கல்யாணத்துக்குன்னு ஒரு 50,000 ஒரு 1,00,000 விருந்துக்குண்டு ஒரு செலவு எக்ஸ்ட்ரா கொடுக்குறது நல்லதா அது? அப்போ சமூக ஒரு அக்கறையோடு தான் அது ஹராமுங்கிறோம். ஒருத்தர் இது மீறி நேரடி ஆதரவு இருக்கா இல்லைன்னு செய்வேன்னு சொன்னால் அவனை போய் நம்ம தடுக்க முடியாது. ஆனால் நல்லதில் நமக்கு தெரிகிறது, ஒரு விதண்டாவாதமாக என்ன கேட்குறான், பெண் வீட்டு விருந்து கூடாது ஆதாரத்தை கொண்டாந்து காட்டுங்கிறான், நேரடியாக ஒரு ஹதீஸ் எடுத்து காட்டுங்கிறான், நீங்கள் காட்ட முடியுமா, காட்ட முடியாது, அவனை ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம எதை வச்சு இதை சொல்கிறோம்னு கேட்டால், இது சமூகத்துக்கு தீங்கிழைக்கக்கூடிய ஒரு செயல், பெண்கள் கடமை ஏற்கனவே வரதட்சணையெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, நீ அதில் இதை வேறு புதுசாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம சொல்கிறோம். இது மார்க்கத்தில் உள்ள நிலைமை. இப்போ பெண் வீட்டு விருந்தில் கூடாதுன்னு சொல்லும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவங்க கேள்வி என்னன்னு கேட்டால், ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க, பெண் வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமை விருந்து கொடுத்துருவாங்க, சனிக்கிழமை இவர் கொடுப்பார் மாப்பிள்ளை, ரெண்டு விருந்து ஒரு நிகழ்ச்சிக்கு ரெண்டு விருந்து கொடுக்குறாங்க. அப்போ சனிக்கிழமை அவர் கொடுக்குற விருந்தில் நம்ம கலந்து கொள்ளலாமா, வெள்ளிக்கிழமை விருந்தை தவிர்த்து விட்டு சனிக்கிழமை விருந்தில் கலந்து கொள்ளலாமான்னு கேட்குறாங்க. அவர் பெண் வீட்டில் விருந்து வாங்கிட்டார், விருந்து வெள்ளிக்கிழமை கல்யாணம் கூப்பிட்டார், எல்லோரும் சாப்பிட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமைக்கு நான் தனியாக வலிமா கொடுக்குறேன்னு உங்களை கூப்பிட்றாரு, அதுக்கு பொறுத்து அடுக்க முடியாது. ஏன்னா வலிமாங்கிறது ஒரு சுண்ணத்து, மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயம், மார்க்கத்தில் எது இல்லையோ அதுக்கு போகாமல் தவிர்த்துக்கிட்டீங்க, அதை புறக்கணிச்சிட்டிங்க, மார்க்கத்தில் எது உள்ளதோ அதை செய்கிறான். பெண் வீட்டு விருந்து கொடுத்த காரணத்தினால் அவன் கொடுக்குற வலிமாவை எப்படி கூட நீங்கள் சொல்லுவீங்க, வலிமாங்கிற அவங்க காசில் தானே கொடுக்குறான்,
அவனுடைய சொந்த காசில் கொடுக்குறான். மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு விருந்து அது. சொல்லப்பட்ட விருந்தை மார்க்கத்தை அவனுடைய சொந்த காசுலேருந்து தயார் பண்ணி கொடுப்பானேயானால் வலிமாவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவனை எனக்கு மாறு செய்து விட்டான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ இந்த வலிமாவை நிராகரிக்க என்ன காரணம் சொல்லுவீங்க? ஒருத்தன் சும்மையும் ஒருத்தன் சமைப்பானா? அவன் வாங்கினா அது நான் என்னடா செய்கிறது? அவன் கல்யாணம் பண்ணுவேன், நான் அவனாக போட்டுறான், என்னையும் கேட்குறேன், நான் முறப்படி என்ன கல்யாணம் பண்ணுறேன், நான் விருந்து கொடுக்குறேன்னு அவன் சொல்லுவான். அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால அதை கூடாதுன்னு சொல்வதற்கு ஆதாரம் கிடையாது. அதே நேரத்தில் வந்து இதை வந்து ஒரு இவனுக்கும் அதில் சின்ன வெளிப்படையாக நிரூபிக்க இயலாது. சின்ன ரோல் இருக்குது பெண் வீட்டார் விருந்தில், இவனுக்கு ரோல் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இவன் போல்ட்டாக வேணாண்ட கொடுத்துருப்பாங்களா? இந்த மாப்பிள்ளை வந்து அதை சொல்லலைன்னு சொன்னாலும் உறுதியாக நீ கொடுக்கக்கூடாது, கொடுத்தா எனக்கு இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லி இருப்பானே ஆனால் அந்த பெண் வீட்டார் கொடுத்துருக்க மாட்டார்கள். அப்போ இவன் ஒரு இவனுடைய ஒரு நிரூபிக்க இயலாவிட்டாலும் இவனுக்கு ஒரு சாயல் அதில் இருக்குது என்ற சந்தேகம் வர்றதுனால அதை சொல்லி, நீ எனக்கு டவுட்டாக இருக்குப்பா, நீ வந்து தீமைக்கு துணை செஞ்சுருக்கிற, உன்னுடைய துணையோடு அது நடந்திருக்கிறது, அது என்னுடைய வெறுப்பை காட்டுவதற்காக நான் வரலன்னு சொல்லி இருந்தீங்கன்னா அது சிறந்த நிலையாக இருக்கும். அதுக்கு ஆதாரத்தை காட்டி அதுக்குரிய ஹதீஸை கொடுன்னு கேட்டால் காட்டையலாது. அதுதான் அதில் உள்ள விஷயம். அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, புகாரி 843வது ஹதீஸில் தொழுகை முடித்த பின் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வல்லாஹு அக்பர் என்று 30 தடவை சேர்த்து சொல்லுமாறு உள்ளது. இவ்வாறு சேர்த்துத்தான் சொல்ல வேண்டுமா அல்லது தனித்தனியாக சொல்ல வேண்டுமா அப்படின்னு சொல்லி ஆயிஷாங்கிறவங்க கேட்குறாங்க. அதாவது 843 ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், அதாவது அது ஒரு சம்பவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து ஏழை சஹாபாக்கள் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட முறையிடுறாங்க. என்ன முறையிடுறாங்கன்னு கேட்டால், நாங்கள் ஏழைகளாக இருக்கிறோம், பணக்காரங்களும் இந்த சமுதாயத்தில் இருக்கிறாங்க, நாங்கள் ரெண்டு பேருமே தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், எல்லாருமே இபாதத்துக்களை செய்கிறோம், ஆனால் பணக்காரங்கள் வந்து பணம் இருக்கிற காரணத்தினால எங்களை விட நல்ல காரியத்தை அதிகமாக செஞ்சிட்றாங்க. சதக்கா கொடுக்குறாங்க, தர்மம் செய்கிறாங்க, அடிமை விடுதலை செய்கிறாங்க, ஏழைகளுக்கு சாப்பாடு போடுறாங்க, அது மாதிரியான நல்ல பணிகளுக்கு அறக்குடைகளுக்கு நன்கொடைகளை கொடுக்குறாங்க. இப்படியெல்லாம் செய்வதன் மூலமாக அவங்களோட நாங்கள் போட்டி போட முடியலை. தொழுகையில் நாங்கள் அவங்களோட போட்டி போட்டுருவோம், நோம்புல போட்டுருவோம், இறைய இதர வணக்கத்தில் போட்டுருவோம். காசை கொண்டு செய்கிற காரியத்துக்கு காசு வேணுமே, அவன் இருக்குது செய்கிறான், இல்லை நான் என்ன செய்கிறது? இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, தஹப அஹலு துசூரி மின லம்பாளி தரஜாத்தில் உலா, பணம் உள்ளவர்கள் வந்து பெரிய தரஜாவை அடைந்து கொள்கிறார்கள், நாங்கள் எங்களை மாதிரி தான் தொழுகிறாங்க, எங்களை மாதிரி தான் நோம்பு வைக்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும் இப்போ காசு இருக்கிறவங்களாம் ஹஜ்ஜு செய்கிறாங்க, உம்ரா செய்கிறாங்க, ஜிஹாது செய்கிறாங்க, சதக்கா செய்கிறாங்கன்னு இப்படி சொல்லி இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கன்னு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. யார் கேட்குறா? ஏழை சஹாபாக்கள் கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அது சொன்ன வார்த்தை, ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையை பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், து சப்பிஹூன ஒ தஹமதூன ஒ து கபிரூன ஹல்ஃப குல்லி சலாத்தின் சலாசம் வ சலாத்தீன். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 33 தடவை தஸ்பீஹி செய்யுங்கள், தஹ்மீது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கள்னு அந்த வாசகம் இருக்குது. அதாவது ஒவ்வொன்றையும் 33 தடவை சொல்லுங்கள்னு வரலை, ஒரு 33 சொல்லு தான் இருக்குது. எப்படி இருக்குது? துசப்பிஹூன சலாசம் வசதா, 33 தஸ்பீஹி செய்யுங்கள் அப்படி இல்லை, ஓ தஹ்மதூன சலாசம் வசலாத்தீன் அப்படி இல்லை. என்ன எப்படி வருதுன்னா, 33 ஒரு தடவை தான் சொல்கிறாங்க. 33 தடவை சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கண்டா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் இணைச்சி மாதிரி அந்த வாசகம் அமைஞ்சிருக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டால், இதை வந்து இதில் எங்களுக்குள்ளே பிரச்சனை வந்துருச்சு, இதை எப்படி அமுல்படுத்துவது? சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் அப்படி சொல்லுவதா? சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 33 சொல்லுவதா? அல்லது சுப்ஹானல்லாஹி அல்ஹம்துலில்லாஹி அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹி அல்ஹம்துலில்லாஹி மூணையும் சேர்த்து சேர்த்து சொல்கிறது? 33 தடவை சொல்லிட்டோம்னா மூணுமே 33 தடவை வந்துடும்ல. சுப்ஹானல்லாஹி அல்ஹம்துலில்லாஹி அல்லாஹ் அக்பர் 33 தடவை செஞ்சுட்றான். அப்போ 33 சுப்ஹானல்லாஹ் அதில் இருக்கிறது, 33 அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறது, 33 அல்லாஹ் அக்பர் இருக்கிறது. அப்போ எப்படின்னு கேட்குறாருன்னு கேட்டால், சுப்ஹானல்லாஹ்வே 33 சொல்லி சொல்லி முடிச்சு விட்டு, தனியாக அல்ஹம்துலில்லாஹ் 33 சொல்லி முடிச்சு விட்டு, தனியாக அல்லாஹ் அக்பர் 34 தடவை சொல்லணுமா, அல்லது சுப்ஹானல்லாஹி அல்ஹம்துலில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அதையே 33 தடவை சொல்லணுமான்னு எங்களுக்குள்ளே கருத்து வேறோட வந்து நாங்கள் போய் கேட்டோம். யார்கிட்ட கேட்டோன்னா வரல, நான் போய் கேட்டோம். கேட்டவுன்னு சொன்னார்கள், யார் சொன்னார்கள்லாம் வரல, நாங்கள் போய் கேட்டோம். அவங்க என்ன சொன்னார்கள் என்ன சொன்னார்கள்னு கேட்டால், சுப்ஹானல்லாஹி அல்ஹம்துலில்லாஹி அல்லாஹு அக்பர் இப்படி சேர்த்தாப்புல 33 தடவை சொல்லுங்கள், அதில் எல்லாமே 33 ஆகிவிடும் அப்படின்ட்டு அதில் வருது. அப்போ இதன் பிரகாரம் வந்தால் என்ன வருதுன்னு கேட்டால்,
நீங்கள் சுபஹானல்லாஹ் 33 தனியாக சொல்லக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் 33 இந்த நன்மை அடைவதாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் தனியாக சொல்லணுங்கிறது கிடையாது. அல்லாஹு அக்பர் தனியாக 33 சொல்லக்கூடாது. இந்த மூணையும் சொல்ல விரும்புனீங்கன்னா எப்படி எப்படி சொல்லணும், சுபஹான் அல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வல்லாஹு அக்பர் வாண்டா இன்னும் அர்த்தம், சுபஹான் அல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வல்லாஹு அக்பர், சுபஹான் அல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வல்லாஹு அக்பர், இப்படி மூணையும் சேர்த்துக்கு தான் நீங்கள் சொல்லணும்னு சொன்னார்கள் அப்படின்னு வருது. இதன் இதுதான் கேட்குறாங்க, இப்படி தான் சொல்லணுமா தனித்தனியாக சொல்லலாமாண்டு. இதில் இந்த ஹதீஸ் புகாரில் வந்திருந்தாலும் இதில் வந்து ரசூலுல்லாவுடைய சொல்லோட மனிதருடைய சொல்லு வந்து கலந்திருக்கிறது. அதை பிரிக்கிற விதமாக வாசகத்தை போடாமல் புகார் இணைஞ்சிருக்காரு, அதை அறிவித்திருக்கிறார். இந்த கருத்தை சொன்னது ரசூலுல்லா கிடையாது. இந்த கருத்தை வந்து அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது வாசகம் என்னென்னு கேட்டால், துஸப்பிஹூன வ தஹ்மதுன ஒத்துக்கப்பீரோன கல்வ குள்ளி சலாத்தின் சலாதம சலாத்தின், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு 33 தடவை சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கள்னு வாசகத்தை சொல்கிறாங்க. இதை விளக்க புகுந்த ஒருவர் அறிவிப்பாளரில் ஒரு ஆள் தான். இதுக்கு அர்த்தம் வந்து எப்படின்னு கேட்டால், நீங்கள் சுபஹான் அல்லாஹி அல்ஹம்துலில்லாஹி அல்லாஹ் அக்பர்னு சொல்லுங்கள், நபியிடத்தில் கேட்டோம் நபி சொன்னார்கள்னு வரல. இதில் எப்படி வருது, நாங்கள் கருத்து வேறு வந்தது நாங்கள் கேட்டோம் சொன்னார்கள், யார்கிட்ட கேட்டோம் யார்கிட்ட சொன்னார்கள்ங்கிறத வழக்கமாக புகார் இப்படி மூடலாக சிலதை விட்டு வார்த்தைகளை விட்டுருவார். கிராமர் ரீதியாக நிறைய அவர் மிஸ்டேக்காக போடுவார் அந்த நூலில் புகாரியில். அப்போ இது யாரை சொல்லுதுன்னு விளங்காமல் போட்டிருக்குது. மேலோட்டமாக பார்த்தோம்னா ஒரு ரசூல்லா காலத்தில் இந்த மாதிரி கருத்து வேறோடு வந்து ரசூல்லாட்ட போய் கேட்டு ரசூல்லாவே இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்கங்கிற மாதிரி இந்த ஹதீஸ் இருக்குது. நேரடியாக மொழி உயர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த இதே விஷயத்தை முஸ்லீம்கிற நூலில் வரும் பொழுது அதில் என்ன வருதுன்னு கேட்டால், இந்த ரசூல்லா இதை சொல்லிட்டாங்க, சொன்ன உடனே என்னுடைய குடும்பத்தாரில் சந்தேகப்பட்டாங்க, அவங்கள்ட்ட விளக்கம் கேட்டேன், அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் விளக்கம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், நீங்கள் சுபஹான் அல்லாஹ் 33 தடவை சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொல்லுங்கள், அல்லாஹ் அக்பர் 33 தடவை சொல்லுங்கள்னு விளக்கம் சொன்னார் ஒருத்தர் இந்த வாசகத்துக்கு. அப்புறம் அபூ சாலிஹ்ங்கிற ஒரு அறிவிப்பாளர் புகார்லேருந்து அறிவிப்பாளர் வர்றாரு. அபூ சாலிஹிட்ட போய் நான் கேட்டேன், அவர் என்ன செஞ்சார், கையை பிடிச்சிக்கிட்டு சொன்னார், அல்லாஹ் அக்பர் ஓ சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹின்னு அப்படி 33 தடவை சொல்லு, எல்லாம் கலந்துருன்னு சொன்னார்னு விளக்கம் வந்துருச்சு. அப்போ இந்த சந்தேகம் வந்து அந்த வார்த்தை ரசூல்லா வந்து சொன்னது என்னென்னு கேட்டால், துசப்பிஹூன ஓ தஹ்மதுன ஓ துகப்பிரூன சலாசம் ஓ சலாசீன், 33 தடவை சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கன்னு மொட்டையை அப்படி வந்துருச்சு. இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்கும்போது, ஒருவர் அவருக்கு சொல்கிறாரு சுபஹான் அல்லாஹ் தனியாக 33 சொல்லு, அல்ஹம்துலில்லாஹ் தனியாக 33 சொல்லு, அல்லாஹ் அக்பர் 33 சொல்லுண்ட உடனே ஒருத்தர் வழக்கம் சொல்கிறார். இன்னொரு அறிவிப்பாளர் அபூ சாலிஹ்ட்ட போய் கேட்குறாங்க, இல்லை அப்படி இல்லை, இதுக்கு அர்த்தம் இது தான், சுபஹான் அல்லாஹி அல்ஹம்துலில்லாஹி வல்லாஹு அக்பர்னு 33 தடவை சொல்லு. அதாவது 33 தடவையும் வந்து சுபஹான் அல்லாஹ் பிரித்து சொல்லக்கூடாது, சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லாஹு அக்பர், சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லாஹு அக்பர், சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி இப்படித்தான் சொல்லணும்னு அவர் சொல்கிறார். இதை சொன்னவர் யார் என்று முஸ்லீமில் வழக்கம் வந்துருச்சு. அபூ சாலிஹ்ன்ற ஒருத்தர் தான் புகாரிலையும் வர்றார். புகாரி ஹதீஸை பாருங்கள், புகாரி ஹதீஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள், இதுதான் புகாரியுடைய ஹதீஸ். புகாரி ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், அபூ ஹுரைராட்டிருந்து அறிவித்தாள் அபூ சாலிஹ், அபூ ஹுரைராட்ட அறிவிக்கிறார் அபூ சாலிஹ். இந்த அபூ சாலிஹிட்ட கேட்டேன் என்பதைத்தான் கேட்டேன் சொன்னார்னு முட்டையப்பட்டு விட்டார் புகாரி பின்னாடி வரும்போது. இந்த அபூ சாலிஹ் தான் இந்த ஹதீஸினை முஸ்லீம்லேயும் வர்றார். அதில் வரும்போது என்ன வருதுன்னு கேட்டால், அபூ சாலிஹிட்ட நான் கேட்டோம், அவர் தான் இதை சொன்னார்னு வந்தது. அப்போ இந்த விளக்கத்தை சொன்னது வந்து ரசூலுல்லாஹ் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்னென்னு கேட்டால், சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் 33 சொல்லுங்கள், இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம், தனித்தனியாக சொல்லுன்னு அர்த்தம். இவர் இப்போ அபூ சாலி புரிந்துக்கிட்டு நினைச்சு அப்படி கிடையாது, சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் மூணையும் ஜோடியாக சேர்த்து 33 தடவை சொல்லுண்டு அவர் அந்த வாசகத்துக்கு வியாக்கியானம் அவர் கொடுத்துருக்கிறார். அது ஒரு சஹாபியுடைய வியாக்கியானம் தான் என்பதற்கு ஆதாரமாக முஸ்லீமில் உள்ள ஹதீஸ் இருக்கா, முஸ்லீமில் நீங்கள் கூட எடுத்து பார்த்துக்கலாம். முஸ்லீமில் இந்த ஹதீஸ் வந்து 595 கம்ப்யூட்டர் நம்பர், அதில் என்ன நம்பர் போட்டிருக்காங்க தெரியல. சரி, இதுக்கு அடுத்து என்ன வருதுன்னு கேட்டால், தாரமிங்கிற ஹதீஸ் நூலில் வந்து இதே சம்பவம் இதே விஷயம் இதே நம்பகமான அறிவிப்பாளர் வழியாக வரும்போது எப்படி வருதுன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் சொன்னதே வருது எப்படி இருந்தால், துசப்பிஹு துபுர குல்லி சலாத்தின் சலாசம் வ சலாத்தின், 33 தடவை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுபஹான் அல்லாஹ் சொல், ஓ தஹ்மதுஹு சலாசம் வ சலாத்தின், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல், ஓ துகப்பிர்ஹு சலாசம் வ சலாத்தின், 33 தடவை அல்லாஹ்க்கு பிறகு சொல், பிரித்து பிரித்து 3 தடவை 33 போட்டாங்க. தாரவியில் ஒரு ஹதீஸ், அப்போ ரசூலுல்லாஹ் என்ன அர்த்தத்தில் சொன்னாங்க என்பதற்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸிலே விளக்கம் வந்துருச்சு.
இந்த அபூ சாலிஹ் என்பவர் புரிந்து கொண்டதை ரசூலுடைய சொல்லு மாதிரி முதுரஜிம்பாங்க, நுழைச்ச இடைச்சர்கள். இடைச்சர்கள்னால் ரசூல்லாவுடைய ஹதீஸோடு சேர்த்து அவர் கருத்தையும் சேர்த்து நுழைச்சி விட்ருவாங்க. இது வந்து சில நுழைச்சி விட்றத வந்து பின்னாடி உள்ள அறிஞர்கள் கண்டுபிடிச்சி என்ன செய்வாங்க, வேற ஒரு அறிவிப்பை பார்த்து இது இடைச்சர்கள் நடந்திருக்கு, இது அபூ சாலிஹுடைய கருத்து ரசூல்லா சொல்லு மாதிரி விளங்குற மாதிரி பதிவு போட்டு விட்டாங்க, நூலாசிரியர்கள் பண்ணுற தப்பு இது அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. அது முதுரஜ். முதுரஜ் என்றால் ரசூல்லா சொல்லாமே அபூ சாலிஹ் என்பவருடைய கருத்து நுழைக்கப்பட்டிருக்கிறது, ஹதீஸ் மாதிரி நுழைக்கப்பட்டு விட்டது. அது எப்படி சொல்கிறீங்கன்னா முஸ்லீமில் அப்படி தெளிவாக வருது. அபூ சாலிஹிட்ட கேட்டோம்னு, அப்போ கேட்டது யார்கிட்ட, ரசூல்லாட்ட கேட்டோம்னு புகாரில் வரல, கேட்டோம்னு மொட்டையாக வருது. அபூ சாலிஹிடம்ங்கிறத மறைச்சிட்டா என்ன ஆயிரும், ரசூல்லாட்ட கேட்ட மாதிரி அர்த்தமாயிரும். அந்த வார்த்தை பிரயோகத்தில் ஏற்பட்ட குறைபாட்டின் காரணமாக அந்த கருத்து வந்திருக்கே தவிர சொல்ல வேண்டிய முறை புகாரில் உள்ளபடி சொல்லக்கூடாது. அது அல்ல அந்த முறை, ரசூலுல்லாஹ் அதை சொல்லலை. ஏன், தாரமியில் வரக்கூடிய இதே சம்பவத்தை சொல்லும் பொழுது அதுவும் அறிவிப்பாளர், தரமான அறிவிப்பாளர் கொண்டு தான் இருக்கிறது. அதில் என்ன வருதுன்னா, துசப்பிஹு துபுர குல்லி சலாத்தின் சலாசம சலாத்தின், ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகு 33 சுபஹானல்லாஹ் தனியாக சொல், அல்ஹம்துலில்லாஹ் 33 தனியாக சொல், அல்லாஹ் அக்பர் தனியாக சொல்லு என்று நினைஞ்சிருக்கிறது. அந்த ஒரு ஹதீஸில் வந்திருக்கிறது தாரமியில். அதே மாதிரி வந்து நசையிலையும் என்ன வருதுன்னு கேட்டால், இதே விஷயம், துசப்பிஹுல்லாஹ் ஃபீ துபுரி குல்லி சலாத்தின் சலாச மசலாதீன், ஓ தஹமதுஹு சலாச மசலாதீன், து கபிரு அர்பா மசலாதீன், அல்லாஹ் அக்பர்மன் 34 வருது. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது புகாரில் உள்ள ஹதீஸ் வந்து ஹதீஸும் மனிதனுடைய கூற்றும் கலந்த ஹதீஸ். அது ஹதீஸும் இருக்குது, இந்த விளக்கம் இருக்குல்ல, இப்படி சேர்த்து சொல்லணுங்கிறது, அது ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை இல்லை. என்ன வேறு ஹதீஸை கொண்டு வளர்ந்து அறிஞர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, அதை கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. சரி, அடுத்ததாக கரப்பான் பூச்சிகளை கொல்ல இஸ்லாத்தில் அனுமதி உள்ளதா? கொல்ல அனுமதிக்கப்பட்ட தடை செய்யப்பட்ட பூச்சிகள் மற்றும் பட்டியல் உயிரினங்கள் பட்டியல் உள்ளதா? சனா நபீஸாங்கிறவங்க என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. அப்போ வந்து கரப்பான் பூச்சியை கொல்லலாமா அப்படின்னு கேட்குறாங்க, அல்லது எதைத்தான் கொள்ளலாம் எதைத்தான் கொள்ளக்கூடாதுன்னு எதாவது லிஸ்ட்டு இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும், எதை இதை கொள்ளலாம்ங்கிறத பொறுத்த வரைக்கும், இதே கேள்வியை வந்து 300 கேட்கப்பட்டு விரிவாக விளக்கம் சொல்லியிருக்கிறோம். அந்த நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காக வேண்டி, எனர்ஜியை மிச்சப்படுத்துவதற்காக வேண்டி அந்த வீடியோ உங்களுக்கு போட்டு விட்றேன். இந்த கேள்வியை அனைத்துக்கும் அதில் பதில் இருக்குது. அதாவது உயிரினங்களை கொள்வதை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்தில் எந்தெந்த உயிரினங்களை கொல்லலாம் அல்லது கொல்லக்கூடாது என்பது அந்த கேள்வி பதிலில் விளக்கியிருக்கணும். அதை பாருங்கள். அடுத்து வந்து வாணியம்பாடி அப்துல் ஹமீது கேட்குறாரு கேள்வி, வீட்டினுள் எறும்புகள் நிலைப்படிகளிலும் டைல்ஸ் ஓரங்களிலும் ஓட்டையிட்டு வெளிவருகிறது, அப்போது அதை அழிக்க எறும்பு மருந்து எறும்பு சாக்பீஸ் பயன்படுத்தினால் எறும்பை கொலை செய்த குற்றம் வருமா? கழிவறையிலும் குளியல் அறையிலும் உள்ள எறும்புகளை தண்ணீர் ஊற்றி விடுகிறோம், இதுவும் கொலை செய்த குற்றத்தில் வருமா அப்படின்னு கேட்குறார். அதாவது அந்த எறும்பு தொல்லைக்காக வேண்டி இது மாதிரியான காரியங்களை நம்ம செய்கிறோம். இது எதுக்குனால கேட்குறாங்கன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 உயிரினங்களை கொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த 4ல ஒன்று என்னென்னா எறும்பு, ஒன்று எறும்பு, தேனி, குதுகுது, இன்னொரு பறவை, அது இங்கே நம்ம நாட்டில் இல்லாத ஒரு பறவையை சொல்கிறாங்கன்னு வைங்களேன், அந்த சுரது பறவை, அந்த பறவையை கொல்லக்கூடாது என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. அப்போ அந்த 4 உயிரினங்களை கொல்லக்கூடாது என்பதில் நம்மளுக்கு எறும்பையும் நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எறும்பை கொள்வதற்கு மார்க்கத்தில் நமக்கு தடை இருக்கிறது, தேனீக்களை கொள்வதற்கு தடை இருக்கிறது, அந்த ஹுதுஹுது பறவை மரங்கொத்தி பறவை இருக்குல்ல அதை வந்து கொள்வதற்கு தடை நபிகள் நாயகம் தடுத்துட்டாங்க. இந்த தடையின் பிரகாரம் பார்த்தால் எறும்புகளை கொல்லக்கூடாது, இது ஒரு பொதுவான ஒரு விதி. இந்த பொதுவான விதியில் வந்து அதுக்கு அர்த்தம் என்ன என்று கேட்டால், நமக்கு வந்து நஷ்டத்தை ஏற்படுத்துது, நமக்கு இழப்பை ஏற்படுது, நம்ம வீட்டுக்குள்ளே புகுந்து நம்முடைய பொருளை நாசமாக்குகிறது, இப்படியான ஒரு காரியம் எறும்பு மூலமாக நிகழும் பொழுது அப்பவும் கொல்லக்கூடாதா, அல்லது தெருவில் இருக்கிற எறும்பு புற்றில் போய் அடித்து கொள்ளக்கூடாதா என்று கேட்டால், நமக்கு கேடு தர்ற எதையும் நம்ம கொள்ளலாம் என்று கேட்டால், அந்த ஒரு தொழில் பண்ணுறான்னு வைங்களேன், அவனுடைய தொழிலுடைய சரக்குகளையெல்லாம் அவனுக்கு ஒரு எறும்பு கூட்டம் நுழைஞ்சிருச்சின்னு சொன்னால் அவன் விற்க முடியாது, அவன் தள்ளில் கழிச்சு உட்காந்துருவான், அனைத்துலையும் ஓட்டை போட்டு நினைச்சிடறேன் பவுடர் போட ஆக்கி விட்டு போயிடும், அந்த பொருள் வந்து விற்க முடியாமல் போயிடும்.
வீடுகளில் உள்ள உணவுப் பொருள்கள்லாம் நுழைஞ்சி சாப்பிட்டு என்ன செய்யும், அது வீணாக்கிட்டு போயிடும். மறுபடி பயன்படுத்த முடியும். சில பொருளை பயன்படுத்துகிறதா இருக்கும், சில பொருள்களை பயன்படுத்த முடியாமலும் போயிடும். அது போக என்ன செய்யணும், படுத்து கிடக்கும்போது காதுக்குள்ளே நுழைஞ்சின்னு வைங்க, அவ்வளோதான். அன்றைக்கி ஒரு நாள் கூட நம்ம தூங்க முடியாது. தண்ணி ஊற்றி இதை வெளியேற்றி என்னமோ செஞ்சு பார்ப்பாங்க. அப்போ காதுக்கு அதுக்கு என்னென்னா அது காதுன்னு தெரியாது, செவத்தில் உள்ள துவாரம் அதுக்கு தெரியாது. அது மாதிரி வந்து கட்டிடங்களில் நுழைஞ்சி ஓட்டப்பட்டு வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த கட்டிடனுடைய உறுதித்தன்மை பாதிக்கப்பட்டணும். எறும்பு ஓடி ஓடி என்ன ஆயிரும்னு கேட்டால் அந்த கீழே அந்த மண்ணுடைய பிடிமானங்கள் குறைஞ்சி போய் ஒரு சின்ன சின்ன அதிர்வுகளுக்கெல்லாம் வெடிப்பு விடக்கூடிய அளவுக்கு ஆக்கிரும். அந்த எறும்புகள் வந்து இப்படியான எறும்புகளும் இருக்குது. அப்போ எறும்புகள் வந்து அவற்றினுடைய உலகத்துக்குள்ளே இருந்தால்தான் நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம போய் அடிக்கக்கூடாது. இப்போ தேனீ இருக்குது, தேனீ வீட்டுக்குள்ளே இருக்குது, அது அதனுடைய இடத்துல இருக்கும். அதனுடைய இடத்துல இல்லாமல் நம்ம வீட்டில் பறந்தது கொட்டை வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வது, அப்போ அடிக்கலாம். அப்போ அதை அடிக்கக்கூடாதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால், அந்த எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி, அவை வந்து அவற்றுக்குன்னு உள்ளது திறந்த வெளிகள். இது நமக்குன்னு ஒரு இடத்த உண்டாக்கிட்டு நம்ம பொருள்னு ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே வைத்திருக்கும் பொழுது நம்ம பொருளையோ நம்மையோ நஷ்டப்படுத்தி நம்மளை பட்டினி பசியிலையும் கிடக்கிற அளவுக்குலாம் அந்த எறும்புகளால் ஆக்கிவிட முடியும். அந்த மாதிரியெல்லாம் செஞ்சிடும் என்று சொன்னால் அப்போ அந்த எறும்புகளால் நம்முடைய உணவுகள் நாசமாயிடக்கூடாது, உணவு சேதமடையக்கூடாது, நம்முடைய காதுகளில் நுழைந்து நமக்கு ஏதாவது கஷ்டத்தை தந்து விடக்கூடாது, சும்மா கடித்து நம்ம தூக்கத்தை கெடுத்துடக்கூடாது. படுத்து நறுக்கு நறுக்கு நாலு இடத்துல கடிச்சுன்னு வைங்களேன், அதுவே விஷ எறும்புலாம் கூட இருக்குது, தடித்து தடித்து போயிடும். அப்படியானதெல்லாம் வரும் என்று சொன்னால் நமக்கு கேடு தரும்போது என்ன செய்ய வேண்டியதில்லை, அதை பார்க்க வேண்டியது இல்லை. இதை நம்ம விளங்குவதற்கு என்னென்னு கேட்டால் ஒரு ஹதீஸ் இருக்குது, ரெண்டு ஹதீஸ் இருக்குது. ஒரு ஹதீஸ் எப்படி இருக்குன்னு கேட்டால், முந்தைய காலத்தில் ஒரு இறை தூதரை, நபிகள் நாங்கள் சொல்கிறாங்க, முந்தைய காலத்தில் ஒரு நபியை ஒரு எறும்பு கொட்டிவிட்டது. கொட்டின உடனே அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த எறும்பு புற்று இருக்குல்ல, புற்றுனாலே என்ன அர்த்தம், வெளியே வச்சு கடிச்சிருக்குன்ற அர்த்தம். வெளியே வச்சு கடித்ததுக்கு போய் இவர் போய் புற்றை போய் என்ன செய்கிறாருன்னா, தீ வச்சு கொளுத்துங்கிறார். தீயை வச்சு கொளுத்துங்கன்னு உத்தரவு போட்டுட்டு அதை எரிச்சு விட்டாங்க. அப்போ வந்து அல்லாஹ் அவருக்கு அறிவிக்கிறான், எப்படி ஒரே ஒரு எறும்பு உன்னை கடித்ததற்காக வேண்டி ஒரு சமுதாயத்தையே வந்து நீ அழிச்சிட்டியே, அல்லாஹ்வை துதித்து கொண்டிருக்கிற எறும்பு சமுதாயத்தையே நீ அழித்து விட்டாயே என்று அல்லாஹ் கண்டித்தான் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் முஸ்லீமில் இருக்கிறது. அதே முஸ்லீமில் இதே சம்பவத்தை இன்னொரு விதமாக வருகிறது. அவர் எரிச்சிட்டார்ல, எரிச்சோன்னு அல்லாஹ் சொன்னானா, ஃபவு ஹல்லாஹு இலைஹி, அல்லாஹ் அவருக்கு தெரிவிக்கிறான், இப்போ ஹல்லா நம்மளத்தன் வாஹிதா, ஒரு எறும்பு தானே, அதை அடிக்க வேண்டியானப்பா, உன்னோட உண்டு உனக்கு டிஸ்டர்ப் பண்ணாத எதுக்கு போய் அடித்த, ஒரு எறும்பு கடித்தால் இப்போ ஹல்லா நம்மளத்தன் வாஹிதா, அந்த ஒரு எறும்பை நீ வந்து அடிச்சிருக்க கூடாதா? அப்போ என்ன அர்த்தம், சம்பந்தம் இல்லாதை போட்டு அடிக்கக்கூடாது, சம்பந்தம் உள்ளதை அடிக்கணும். சம்பந்தம் இல்லாததை அடிக்கணும் என்ன அர்த்தம்னா, அது வீட்டுக்கு தோட்டத்தில் ஒரு புற்று மாதிரி வச்சுருக்கிறது, ரோட்டில் காட்டில் எங்கேயாவது ஒரு எறும்பு புற்று இருக்குதுன்னா அது வாட்டுக்கு இருந்திருப்ப உங்களுக்கு என்ன, அதனுடைய உலகத்தில் அது வாழ்ந்து கொண்டு இருக்குது, அதை போய் தேடி பிடிச்சி அதை போய் அழிக்கணும்னு நினைக்கக்கூடாது, நம்ம செய்யக்கூடாது. அது எல்லையை மீறி எனக்குன்னு ஒரு எல்லையை வகுத்து கொண்டு நாங்கள் இருக்கும் பொழுது இங்கே வந்துருச்சுன்னு சொன்னால் நமக்கு எல்லாம் தான் டிஸ்டர்ப் பண்ணுது, அனைத்து எறும்புகளும் சேர்ந்து தான் நம்முடைய பொருள்களை நாசமாக்குறது. அது வரக்கூடாது என்பதற்காக வேண்டி முடிஞ்ச அளவுக்கு வராமல் இருப்பதற்கு உள்ள ஏற்பாடை நீங்கள் செய்ய முடியும். அதற்கு சில இலைகள் சில மூலிகைகள் அதெல்லாம் இருக்கிறது, அதை போட்டு வச்சோம்னு சொன்னால் அந்த வாடகை வராமல் போயிடும், அது சிறந்தது. அது மாதிரி ஒன்று கிடைக்கல தெரியலை என்று சொன்னால் இந்த எறும்பு சாக்பீஸ் மாதிரி போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் அது கூட பெரும்பாலும் தடுக்கத்தான் செய்யும். அதை போட்டு வச்சுட்டிங்கன்னா அப்படி வரும், அது இடத்த கட்ட அப்படி நவண்டு போயிடும், வராமல் தடுக்கக்கூடிய ஒரு தன்மை அதில் இப்போ அந்த மருந்தில் செஞ்சுருக்கிறாங்க. சில மருந்துகள் இருக்குது அது பட்டவொன்று செத்தும் போயிடும். அப்போ அந்த மாதிரி உள்ள எந்த வேணாலும் செஞ்சுக்கிடலாம். ஏன் எப்போ நம்ம செய்கிறோம்னு கேட்டால், நம்ம இடத்துக்குள்ளே வந்து நம்மளுக்கு டேமேஜ் ஏற்படும்போது, மனுஷனுடைய நலன் எல்லாத்தையும் விட முக்கியம், எறும்புடைய நலனை விட தேனீக்குடைய நலனை விட யாருடைய நலன் முக்கியம்னு கேட்டால் நம்ம நலன் முக்கியம். ஃபஸ்ட்டு நம்ம தான் உலகத்தில் வந்து மனிதன் தன்னுடைய நலன் தான் முக்கியம். அதனால் நம்மளை கொசு கடித்தா என்ன செய்கிறோம், கொசு மருந்து வச்சு அடி விரட்டுறோமா இல்லையா, எலியை கொள்கிறோம் பாம்பை கொள்கிறோம்னா என்ன அர்த்தம், அது அது செய்கிற தீமைக்கு தக்கவாறு நம்ம வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம். ஏன்னா நான் தான் ஃபஸ்ட்டு உலகத்தில் மனிதன்கிற இனம் தான் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறத விளங்கி கொண்டோம்னு சொன்னால் சில பேருக்கு தாங்க முடியும், சில பேருக்கு இந்த எறும்பு ஏற்படுத்துகிற டேமேஜ் வந்து தாங்க முடியாமல் போயிடும். அப்படிலாம் கருத்தில் கொண்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து செஞ்சால் நீங்கள் அதை வந்து தடுக்கிறதுக்கோ வராமல் இருப்பதற்கோ அல்ல அடித்து விரட்டுவதற்கோ எது ஒன்றாலும் செஞ்சுக்கிடலாம், அது கொலையில் வராது.
அது ஒரு உலகத்தில் அது வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தேடிக்கிட்டு போய் அங்கே ஒரு புற்று இருக்குது, இங்கே ஒரு புற்று அழிக்கிறதுக்குனே கிளம்பி போவாங்க. அந்த மாதிரியாக போய் நீங்கள் கொண்டுறீங்கன்னு சொன்னால் அது வந்து குற்றமாக போயிடும். அதை ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கிக்கணும். அப்போ இந்த எறும்புகளை கொள்ளலாமான்னு கேட்ட கேள்வியிலேயே நீங்கள் கேட்ட எல்லாத்துக்கும் உரிய ஒரு விளக்கம் கொடுத்து விட்டோம். அடுத்ததாக ஹாஜத் நஃபில், சுக்ரியா நஃபில் போன்ற தொழுகைகள் இருக்கிறதா? நஃபில் தொழுகைக்கு வேறு வேறு பெயர்கள் இருக்கிறதா? நஃபில் தொழுகை பற்றிய தெளிவான விளக்கம் அளிக்கவும். தொழுகையின் ஆரம்பத்தில் சனா துவா சொல்கிறார்களே, அதை பற்றி விளக்கவும்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது தொழுகை, இப்போ இந்த நஃபிலான தொழுகையை பொறுத்த வரைக்கும் நஃபில் என்றாலே வந்து உபரியான நம்மளாக விரும்பி செய்கிறது தான் நஃபில் என்பது. இந்த நேரத்தில் இதை செய்யணும், அந்த நேரத்தில் அதை செய்யணும்னா அது நஃபிலில் வராது, அது வந்து சுன்னத்தில் வந்துடும். அது ரசூலுல்லா வழி லோகருக்கு பிறகு இவ்வளவு, லோகருக்கு முன்னாடி இவ்வளவு, அப்படியெல்லாம் ரசூலுல்லா காட்டி தந்திருப்பார்களே ஆனால், அல்லது நண்பகலில் லுகா தொழுகைன்னு காட்டி தந்திருப்பார்களே ஆனால், அதெல்லாம் நஃபில் கிடையாது. அது ரசூலுல்லாவே டயத்தை நிர்ணயிப்பாங்க, எத்தனைங்கிற நிர்ணயிப்பாங்க. அப்படி நிர்ணயிக்கப்பட்டால் அது சுன்னத்தாகி போயிடும். நஃபில்னா என்னென்னு கேட்டால் ஒரு காரணமுமே இருக்கக்கூடாது, நம்மளாக செய்கிறது, நம்மளாக செய்கிறதுக்கு பேர் தான் நஃபில். அதனால் நஃபில் என்பது ஏதாவது ஒரு எந்த நோக்கத்துக்காக வேணும் நஃபில் தொழலாம், உங்களுக்கு பொதுவான உரிமை. அதை வந்து எல்லாருக்கும் உரியதாக ஆக்கிடக்கூடாது. அதாவது உங்களுக்கு ஒரு தேவையை நிறைவேறி போச்சுன்னு வைங்களேன், ஏதோ ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டுருக்கிறீ, எல்லா என்ன குழந்தையை தந்துட்டான், இந்த ஹாஜத்து நிறைவேறிடுச்சு, ஹாஜத்துனா தேவை நிறைவேறிடுச்சு, நீங்களாம் நினைக்கிறீங்க எல்லாம் தந்திருக்கிறானே நம்ம நன்றி செலுத்துவோமே அப்படின்னு சொல்லி, நன்றி செலுத்துவதற்காக மார்க்கத்தில் உள்ள எந்த வணக்கத்தையும் செய்யலாம். நன்றி செலுத்துவதற்காக நீங்களாக வந்து இதை செஞ்சால் இப்படி எல்லோரும் செய்யணும்னு பயன் பண்ணிடக்கூடாது. நீங்கள் தேர்ந்தெடுக்கிற விஷயத்தை அனைவரும் தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னீங்கன்னா அது விதத்தில் ஒடியாந்துடும். நானாக என்ன நினைக்கிறேன்னா, இப்படி எல்லா பெரிய அருளை செஞ்சுருக்கிறான், நம்ம ஒரு 100 பேருக்கு நம்ம சாப்பாடை போடுவோம்னு நான் சாப்பாடு போடுறேன், அது தப்பா? நமக்கு இப்படி எல்லாம் ஒரு அருளை செஞ்சுருக்கிறான், ஒரு 2-4 தொழுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் நமக்கு இப்படி எல்லாம் அருளை செஞ்சுருக்கிறான், அல்லாவுக்காக நான் நோம்பு வைக்கிறேன். நான் தனிப்பட்ட ஒரு மனிதன் தனக்கு ஏற்படுகிற இன்ப துன்பங்களின் அடிப்படையில் மார்க்கத்தில் உள்ள வணக்கத்தை அவன் விரும்புகிற நேரத்தில் விரும்புகிற அளவில் செய்து கொள்வதற்கு பெயர் நஃபில். அதனால் நஃபில் ஒரு நிறைவேறினால் தொழுவணும் அப்படின்னு சொன்னால் தான் அது சுண்ணத்தாயிரும். அவனவன் விருப்பத்தில் உள்ளதுங்கும் போது இப்படி ஹாஜத் தொழுகன்னு ஒன்று இருக்கும், ஹாஜத் தொழுகன்னு ஒன்று இருந்தால் சுண்ணத்தாவில் ஆயிரும். ஹாஜத் தொழுகைனால் ஒரு ஹாஜத்து நிறைவேறினால் 2 தொழுவுங்கன்று ஹதீஸ் இருந்தால் எல்லோரும் அதை செய்யணும்னு அர்த்தமாயிரும். நான் வந்து எனக்கு பொதுவாக வழங்கப்பட்ட நஃபிலுக்கு உரிய அந்த உரிமையை நான் பயன்படுத்தி என்னளவில் நான் செய்து கொண்டேனேயானால் அதுக்கு பேர் தான் நஃபில். அதனால் இந்த ஹாஜத் நிறைவேறினால் இவ்வளோ தொழுங்கள் என்று எந்த ஒரு ஆத்தண்டிக்கான ஹதீஸும் கிடையாது. அல்லது சுக்குர், அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிற சுக்குரியா தொழுகை என்று தொழுவுங்கள் என்று எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது. இருக்கு ஹதீஸ், பலவீனமான ஹதீஸ். உதாரணமாக திருமதியில் 479 ஹதீஸில் இருக்கிறது என்ன இருக்குன்னா, மண்காணத்தில் ஹூ இலல்லாகி ஹாஜத்தும், ஒரு மனிதனுக்கு அல்லாவிடத்தில் ஒரு ஹாஜத்து ஒரு தேவை இருந்தால், அவ்வோ இலா அகதிம் மிம் பனி ஆதம், அல்லது மனிதன்ட்ட ஒரு தேவை இருக்குது, அல்லாட்ட ஒரு தேவை இருக்குது, ஒரு மனிதன்ட்ட போய் கடன் கேட்க போகிறான் அப்படி இருக்கும் என்று சொன்னால், ஃபொல்லியத்தை வல்ல அவன் உழுவு செய்து கொள்ளட்டும், ஒரு யுஹுசனின் உழுவா உழுவை வந்து அழகான முறையில் சொல்லட்டும் செய்யட்டும், சும்மல் யூஸ் அள்ளி ரக்கா தயனி, பிறகு 2 தொழட்டும், சும்மன் யூசனி அலல்லாஹி, பிறகு அல்லாவை புகழட்டும், ஒல்லி சொல்லி அலநபி, ரசூலுல்லாஹி மேலே செலவாத்து சொல்லட்டும், சும்மன் யக்குல் லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹலீமுல் கரீம், சுப்ஹான் அல்லாஹி ரபில் அர்ஷில் அலீம், அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் என்று சொல்லட்டும். மேலும் அசலுக மூஜிபாத்தி ரஹமத்திக்க வா அசாயிப மகபிரத்திக்க உல் கனிமத்த மின்குல் லிபிரின் ஒசலாமத்த மின்குல் இசுமின் லா ததலி தம்பன் இல்லா கஃபர்தஹு உலா ஹம்மன் இல்லா ஃபரஜத்து உலா ஹாஜத்தன் ஹியலக்கரிலன் இல்லா கலைத்தா யார் ஹமர் ராஹிம் என்று ஒரு துவாவையும் இருக்குண்டு. ஹாஜத்து நஃபில்ண்டு ஒரு நஃபிலையும் சொல்லி தந்து அதை முடிச்சுட்டு செலவாத்து ஓதிட்டு இந்த துவாவை செய்யணும் என்றும் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இது சரியாக இருக்குமே ஆனால் ஹாஜத்து நிறைவேறியவர்கள் வந்து எல்லாருமே இதை செய்யணும் சுன்னத்து அப்படின்னு வந்துடும். ஆனால் இந்த ஹதீஸை திருமதியில் போட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒஃபி இஸ்னாதிஹி மகாலுன், இதன் அறிவிப்பாளர் வரிசையில் பிரச்சனை இருக்கிறது. திருமதியில் தான் ஹதீஸ் வருது, அவரே சொல்கிறாரு இது சரி இல்லைங்கிறார். ஏன்னு கேட்டால், ஃபாயித் பின் அப்துல் ரஹ்மான், இதன் அறிவிப்பாளர்களில் ஃபாயித் பின் அப்துல் ரஹ்மான் என்று ஒரு வருகிறார், யு லஃபு ஃபில் ஹதீஸி, இவர் ஹதீஸ் கலையில் வந்து பலவீனமாக ஆக்கப்பட்டவர், அதனால்
இதை வந்து ஆதாரம் இல்லைன்ட்டாங்க. அப்போ தேவை நிறைவேறினால் தொழணும்னு செலாத்துல் ஹாஜத்து இருந்தால் அனைவரும் அதை செய்யணும்னு வந்துடும், அப்படி கிடையாது. அதே நஃபில் இருக்காண்டா, நஃபில் வந்து தான் உங்கள் விருப்பமாச்சார், உங்களுக்கு ஒரு தேவை நிறைவேறுது, ரெண்டரைக்கா தொழுவுங்க, நாளைக்கு ஒரு தேவை நிறது, நாலரைக்கா தொழுவுங்க, அதுக்கப்புறம் ஒரு தேவை நிறைவேறுது, ஒரு நோன்பு வைங்க, அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்களே. ஆனால் நோன்பு வச்சுப்பட்டு தேவை நிறைவேறினால் நோன்பு வைக்கணும்னு எனக்கு சொன்னீங்கன்னு வைங்க, நான் உங்களுக்கு சொன்னேன்னு வைங்க, அடுத்த ஆளுக்கு சொன்னால் நீங்கள் நிர்ணயிக்கிறீங்க, நிர்ணயிக்கிற அதிகாரம் ரசூலுக்கு தான் இருக்குது. உங்கள் அளவுக்கு முடிவெடுக்கிற அதிகாரம் தான் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு நஃபில்ல. நீங்கள் அனைவருக்கும் அனைவருக்கும் நீங்கள் ரசூலா, நீங்கள் அனைவருக்கும் சொல்லுங்க, நீ தலைவரா, மார்க்கத்துடைய அத்தாரிட்டி பெற்றவரா, நீங்கள் நான்லாம் அனைவருக்கும் ஆக்கிறாதீங்க. ஹாஜத்து நஃபில்ன்றா எப்படி, ஹாஜத்து நஃபில்ங்கிற பேர்லாம் கிடையாது, நஃபில் தொழுவன் அல்லாவுக்கு நன்றியாக நீங்கள் தொழுவீங்களா. அது மாதிரி சுக்குருக்கு அப்படி தான். அதே நேரத்தில் ஒரே ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னு கேட்டால், மக்கா வெற்றி நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகல் நேரத்தில் எட்டரைக்கா தொழுதார்கள். அதை வச்சு என்ன செய்கிறாங்கன்னா, அது வந்து சுக்குருக்காக செய்தார்கள். எதுக்கு சுக்குரு, மக்காவை ஜெயிச்சிட்டாங்கல்ல, வெற்றிங்கிறது சாதாரண விஷயமா, ஒரு நாட்டை ஜெயிக்கிறது பெரிய விஷயம் தானே, அதுக்கு நன்றியாக தொழுதார்கள். செலாத்து சுக்குரு என்று சில பேர் இதுக்கு பேரை சொல்லுவாங்க. இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் வருகிறது, எட்டரைக்கா தொழுதாங்கன்னு. ஆனால் அந்த ஹதீஸில் என்ன தெளிவாக வருதுன்னு கேட்டால், லுஹா தொழுதார்கள்னு வருது. அதாவது சும்மா சல்லா சமான ரக்காத்தின் சுபஹத்தில் லுஹா, லுஹா தொழுதார்கள்னு அறிவிப்பாளர் தெளிவாக சொல்லியிருக்கும் பொழுது, அது மக்கா வெற்றிக்கு நன்றியா தொழுதார்கள்ன்று, நன்றி தொழுகை சுக்ரியா தொழுகைன்னு பேரை வைக்கிறாங்க. அது சுக்ரியான்னு ஒன்று கிடையாது, அப்படி ரசூலுல்லா சொல்லலை, அறிவிக்கிற சஹாபியும் சொல்லலை, சஹாபியை லுஹா தொழுகைன்னு அதை பேரை போட்டுவிட்டார். அப்போ அவர் போட்டிருக்கும், அவர் தான் அந்த தொழுகை என்னங்கிறது அவர் தானே தெரியும், அல்ல ரசூலுல்லா சொல்லணும். அப்போ லுஹா தொழுகை ரசூலுல்லா எட்டரைக்கா தொழுதை வச்சுக்கிட்டு சுக்குருக்கு தொழுலாங்கிறாங்க. இதை சுக்குருக்கு தொழுவதாக எதை வச்சு நீங்கள் முடிவெடுத்தீங்க, சுக்குருன்னு சொல்வதாக இருந்தால் அனைவருக்குள்ளது ஆயிருங்க. சுக்குருக்கு தொழுவோம்னா சுக்குரு நன்றி செலுத்த வேண்டிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் எல்லோரும் செய்யணுன்ற அர்த்தமாயிரும், அதனால் அப்படி ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி வந்து ஹாக்கிமில் ஒரு ஹதீஸ் வருது, என்ன இருக்குன்னு கேட்டால், காபுபுன் மாலிக் இந்த மூணு பேர் என்ன செய்வாங்கன்னா, தபூக்கு போகிறதுக்கு போக மாட்டாங்க, வசதி இருந்தும் போக மாட்டாங்க. அந்த மூணு பேரையும் ரசூலுல்லா சமூக பகிஷ்காரம் பண்ணி வச்சுருவாங்க. பிறகு அல்லாட்டேருந்து ஒரு வசனம் வந்து அவங்கள மன்னிச்சிருவான், மன்னித்த பிறகு என்ன செய்வாங்கன்னா, சமுதாயத்தில் சேர்த்துக்கிறப்படுவாங்க. அப்போ ரசூலுல்லா வந்து அதில் ஒரு ஆள் காபுபுன் மாலிக், காபூன் மாலிக்கிட்ட சொன்னாங்களாம், மன்னிப்பு கேட்கும் பொழுது, ஐயோ சல்லிய ரக்காத்தை ரெண்டரைக்கா தொழுவுப்பா, அல்ல அவனை மன்னிச்சுட்டான், ரெண்டரைக்கா தொழு என்று ரசூலுல்லா சொன்னார்கள் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் வந்து ஹாக்கிமில் வருகிறது. நன்றிக்காக தொழுகிற தொழுகைக்கு இது ஆதாரமாக காட்டுறாங்க. இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸாக இருந்தால் நம்மளும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய யஹய்யபுன் முஸன்னால் மதனி என்கிற ஒருத்தர் இருக்கார்ல, அவர் வந்து நல்ல ஆள் கிடையாது, ஹதீஸு கைர் மஹ்பூலின், இவருடைய ஹதீஸ் வந்து சரியான ஹதீஸ் கிடையாது, லா யஸ்ஸிஹு சரியானது கிடையாது, பலவீனமானவர்கள் பட்டியலில் இவர் வந்து இடம்பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இது ஒரு ஆதாரமாக நிற்காது. அதே மாதிரி வந்து இப்னு மாஜாவில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது, நன்றிக்கு தொழுதுக்காக வேண்டி அபூஜஹலுடைய தலையை கொண்டு வந்தவுடனே ரசூலுல்லா அல்லாவுக்கு நன்றி செலுத்தி ரெண்டரைக்கா தொழுவிச்சாங்க அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் வந்து சல்லா யோம புஷ்ரபி ரசி அபிஜஹலின் ரக்காத்தேனி, அபூஜஹல் தலையை கொண்டு வந்தோம்னு சொன்ன ஜெயிச்சிட்டோம்னு காட்டுறவுடனே உடனே ரெண்டரைக்கா தந்த இடத்துல ரசூலுல்லா தொழுதார்கள் அப்படிங்கிற ஒரு ஹதீஸு இப்னு மாஜாவில் 1931 ஹதீஸில் இருக்கிறது. இதில் வந்து ரெண்டு பலவீனமான அறிவிப்பாளர்கள் வர்றாங்க, சலமா பின் ரஜாண்டு ஒருத்தர் வர்றாரு, இவர் வந்து பலவீனமான ஒரு ஆள்னு, தாரகுத்தினி நசை, அதே மாதிரி வந்து நிறைய இப்னு மொயின்லாம் நெஞ்சிருக்காங்க, இப்னு மொயின் இப்னு ஹதி இவங்கெல்லாம் பலவீனமானவர்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஷஹசாண்டு ஒரு அம்மா அதில் அறிவிப்பாளராக வர்றாங்க, அவங்களும் வந்து யாருன்னு தெரியாத ஆளுக்கு, அவங்கள பற்றி எந்த ஒரு நல்லது கெட்ட விமர்சனம் ஒன்றுமே கிடைக்கல. அப்போ யார் என்று தெரியாத ஒரு ஆள் மூலமாகவும், ஒரு பலவீனமான ஒரு ஆள் மூலமாகவும் தான் அபூஜஹலுடைய அந்த கொல்லப்பட்ட செய்தியை கேட்டு அல்லாஹ்வுக்கு சுக்குரு செய்யும் விதமாக ரசூலுல்லா தொழுதாங்க என்கிற ஹதீஸ் அமைந்திருக்கிறது. அதனால் சுக்குருக்கு தொழுகைன்னு மக்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தக்கூடாது, ஹாஜத்து தொழுகைன்னு ஒன்று அறிமுகப்படுத்தக்கூடாது. அப்படி வரக்கூடிய எல்லா ஹதீஸும் இந்த பிழையாக இருக்கிறது. அதே நேரத்தில் நஃபில்னா என்னன்னு நீங்கள் விளக்குறீங்கள, அதன்படி ஒருத்தர் விரும்பினார்னா அவர் தொழுதுக்குருவார், அவர் நாலு தொழுவார் ரெண்டு தொழுவார், தொழுகதான் செய்ய நான் சுக்குருக்காக வேண்டி நோன்பு கூட குவைப்பார், சுக்குருக்காக கூட தர்மம் கூட செய்வார், என்ன வேணாலும் செஞ்சுக்கிடுவார். அதனால் அது அவருடைய சாய்ஸில் விட்டுணுமே தவிர, சுக்குருக்காக நீங்கள் தொழுதால் குற்றம் கிடையாது. ஏன்னு கேட்டால், நீங்கள் உங்கள் உரிமையை பயன்படுத்தி நீங்கள் செய்கிறீங்க, அதை நானும் தொழுவோன்னு எனக்கு சட்டமாக்கினா அது குற்றமாகி போயிடும், நீங்கள் பிதத்தை உண்டாக்குறீங்கன்னு ஆயிரும். அதனால் நீங்கள் ஒரு தேவை நிறைவேறுச்சின்னு சொன்னால் அந்த தேவைக்காகவும் என்ன செய்யலாம், நீங்கள் சொல்லலாம். சரி.
அடுத்து வந்து இது ஒரு முடிஞ்சிருச்சா, அடுத்து வந்து சில கேள்விகள் வந்து ஒரு கேட்டிருக்குறாங்க ஃபாலோஅப்பு. இந்த நிகழ்ச்சியில் சொன்னதை வச்சு என்னை வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க. நான் வாட்ஸ்அப்பில் வந்து ஃப்ளைட் மோட்டில் போட்டு விட்டேன், வந்து வந்து எழுத்து வந்துக்கிட்டே இருக்கிறதுனால. அதனால் வேற ஒரு ஆளுக்கு அனுப்பி அதை பிரிண்ட் அவுட் வந்திருக்கு. என்ன கேட்குறாங்கன்னா, கடமையான குளிப்பை குளிக்கும்போது முதலில் ஒழு செய்துவிட்டு அதற்கு ஒரு முறையை வைத்து செய்யுமாறு நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறார்களே அப்படின்னு கேட்குறாங்க. கடமையான குளிப்புக்கு ஒழு செய்யணும் என்பதும் சுண்ணத்தில் தான் வரும். கடமையான குளிக்கும்ல வர்றது அல்லாஹ்வுடைய கட்டளை என்னென்னு கேட்டால், இன் குந்தும் ஜுனுபன் ஃபத்தஹரு, நீங்கள் குளிப்பு கடமையாக இருந்தால் குளித்து கொள்ளுங்கள், அவ்வளோதான். அந்த குளித்து கொள்ளுதல் ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சிறந்த முறையை சொல்லித்தருவதற்கான, அதாவது குர்ஆனில் ஒரு சட்டம் சொல்லப்பட்டுருச்சின்னு சொன்னால் அதை விட கூடுதலாக ரசூல்லா சொல்கிறாங்கன்றா அதுக்கு வந்து சுண்ணத்துங்கிறதுல வந்துடும். அல்லாஹ் சுண்ணது குளித்து கொள்ளுங்கள், அவ்வளோ குளிக்கணும், அவ்வளோதான் கடமை. குளிச்சிட்டாருன்னா அவர் கடமை, குளிப்புடைய கடமை நிறைவேறி விட்டதுன்னு அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உழு செஞ்சு விட்டு குளித்தார்கள் வந்து செஞ்சோன்னா அது எக்ஸ்ட்ராவாக சிறப்புக்காக செய்யக்கூடியதாகத்தான் அது எடுத்துக்கொள்ளப்படும். அதே மாதிரி உழுவுக்கு நாலு விஷயம் சொல்லிட்டாங்க, அதுக்கு மேலே ரசூல்லா சொன்னாங்கன்னு சொன்னால் அது நாலு கம்பல்சரி செய்யணும். அதுக்கு மேலே செய்கிறது சிறந்ததாக இருக்கும். சில விஷயங்களுக்கு குர்ஆனில் சொல்லப்பட்டே இருக்காது, அப்போ ரசூல்லா தான் சொல்லுவாங்க, அப்போ அனைத்தையும் செய்யணும். அதான் குர்ஆனில் சில சட்டங்கள் சொல்லப்பட்டுருச்சின்னு சொன்னால் உழுவுக்கு எல்லாம் என்ன செய்யலாம், இதாக குமுத்து மேல செலாத்தி துலகைக்கு நீங்கள் தயாராகும் பொழுது பகசில் உஜூகக்கும், உங்கள் முகத்தை கழுவி கொள்ளுங்கள். அதே மாதிரி வயது இயக்கும் இல்லை மராஃபிக்கு முடங்கை முழங்கை வரை கைகளை கழுவி கொள்ளுங்கள். வம்சகு பிரூசிக்கும் தலைக்கு மசகு செய்து கொள்ளுங்கள். அரிஜலிக்கும் இல்லை கபைனி கரண்டை வர கால்களை கழுவி கொள்ளுங்கள்னு எல்லாம் குர்ஆனில் எண்ணி லிஸ்ட்டு போட்டு குர்ஆனில் சொல்லிவிட்டான். இதுதான் கடமை. இதுக்கு மேலே செய்யலாம்னா செய்யலாம், எப்போ செய்யலாம், ரசூலுல்லா காட்டி தந்தால் செய்யலாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு உழு இதுதான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்ட பிறகு அதுக்கு குறைச்சி நம்ம செய்ய முடியாது. கூட செய்யலாமான்னா ரசூல்லா கூட செஞ்சுருந்தார்கள்னா அதை சுண்ணத்து என்ற முறையில் நம்ம செஞ்சுக்கலாம். ரசூல்லாவே அது விளக்கம் சொல்லிட்டாங்க, அபுதாவு ஹதீஸில் என்ன சரி வந்துருச்சு, நாலு செய்யி அல்லாஹ் சொன்னபடி நாளை செஞ்சால் நீ பூர்ணமாக செஞ்சு விட்டாயின்னு வந்து விட்டது. அந்த மாதிரி அடிப்படையில் வந்து நீங்கள் குளிப்பு கடமையான குளிப்புக்கு வந்து உழு செய்து கொண்டால் அதுக்கு கூடுதல் நன்மை இருக்குல்ல, ஒரு சுண்ணத்தான முறையில் கூடுதலாக நம்ம வந்து நிறைவேற்றினா நன்மை இருக்குது. ஒரு பல் துளக்கிற எடுத்துக்கிறோமே, பல் துளக்கிற ரசூல்லா வந்து பல் துளக்காமல் எந்த உழவும் செஞ்சதில்லை. ஆனால் நமக்கு என்ன சொன்னாங்க, லவ்லா அண்ண சுக்கலா உம்மத்தில் அமர்த்துகும் பிசிவாக்கி இந்த குள்ளி செலாத்தின், மக்களுக்கு கஷ்டமாக ஆகக்கூடாது இருந்து கஷ்டத்தை கொடுக்க நான் நினைத்திருந்தேனையானால், நான் நினைஞ்சிருப்பேன் கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு நினைத்திருப்பேனே ஆனால் ஒவ்வொரு துளகைக்கும் பல் துளக்குங்கள் என்ன கட்டளையிட்டிருப்பேன். அப்போ பல் துளக்கத்தில் இருக்குது ஆனால் கட்டளை இல்லை. உழு செய்வதற்கு பல் துளக்கி விட்டு உழவு செய்தல் மார்க்கத்தில் இருக்கிறது. ஆனால் எப்படி இருக்கிறது, உங்களுக்கு சிரமம் தரக்கு அது அஞ்சு பக்தங்க செய்யினா உங்களுக்கு சிரமமாக போயிடும். பத்து தடவை உழவு செய்வீங்க, பத்து தடவை பல்ல அந்த பல் துளக்குவது கஷ்டமாயிரும். ரசூல் அப்படி துளக்குவாங்க, எத்தனை தடவை வாய் ஒப்பிடிச்சாலும் அவங்க என்ன செய்ய உழவு செய்யும் பொழுதெல்லாம் பல்லும் துளக்கிடுவாங்க. அந்த பல் துளைப்பதை பற்றி மார்க்கத்தின் நிலை என்ன, இல்லை அமர்த்துகும் பிசிவா மக்களுக்கு கஷ்டமாயிரும் என்ற காரணத்தை நான் கட்டளை இடலை, கட்டளை இல்லைன்னா சாய்ஸில் விட்டுருக்கேங்கிறாங்க. பல் துளக்கிற விஷயத்தை உங்களுக்கு சாய்ஸில் விட்டுட்டேன், செய்யாட்டி குற்றம் கிடையாது, ஆனால் உங்களுக்கு சிரமமாக இல்லைன்னு சொன்னால் கட்டளையாக ஆக்கியிருப்பேன். அப்படி வந்து அந்த செயல்களை ரசூல்லா பிரித்து காட்டியிருக்கிற காரணத்தினால தான் நம்ம என்ன குளிக்கிறதுங்கிறது ரசூல்லாவுக்கு வந்து காட்டியிருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான் ஃபத்தஹரு, குளித்து கொள்ளுங்கள். குளிச்சுட்டோம், குளிக்கிறதுக்கு என்ன அர்த்தம், உலகத்தில் உள்ள அர்த்தம் தான் அது. குளிக்கிறதுக்கு என்ன அர்த்தம், தண்ணிக்குள்ளே மூங்குனாலும் குளிக்கிறது தான் அர்த்தம், அள்ளி ஊற்றிக்கிட்டாலும் குளிக்கிறது தான் அர்த்தம், மலையில் நனைஞ்சாலும் குளிக்கிறது தான் அர்த்தம். குளித்தல் என்பதுக்கு வந்து ஒரு மார்க்கம் வந்து விலைக்கு சொல்ல தேவை கிடையாது, குளித்தலுக்கு எல்லாருக்கும் அர்த்தம் தெரியும். அதான் இந்த குளித்தல் நிறைவேறிச்சின்னு சொன்னால் உங்களுடைய கடமையான குளிப்பு நீங்கி விட்டது, அந்த குளிப்பு கடமை என்ற அந்த ஹதசுங்கிறோம்ல அந்த தீட்டு நீங்கி விட்டதுன்னு ஆயிரும். நீங்கள் ஒழுவு செஞ்சுட்டு தான் செய்யணுங்கிறது வந்து சிறந்ததை காட்டுவது. அதே மாதிரி ஹாஃபில் பட்டம் பெற்ற பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் தனியாக வீட்டில் ஒரு விழா நடத்துகிறார்கள், உங்கள் பதில் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேள்வி அப்படி வருது, அதாவது ஒரு ஃபங்க்ஷன் அந்த நிகழ்ச்சி நடத்துகிற மதரசாக்கள் அவங்க நடத்துகிற விஷயம் வேறு, இவங்க என்ன செய்கிறாங்களா வீட்டில் வச்சுக்கிட்டு பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு என்ன செய்கிறாங்க, என் பிள்ளைக்கு ஹாஃபில் ஆகிட்டான் எல்லோரும் வாங்க அப்படி நடத்தினார்களே. ஆனால் அந்த அதனுடைய நோக்கம் என்ன, உங்களுக்கு இதெல்லாம் நோக்கம் இருக்குது, ஒரு மதரசா நடத்துகிறாங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது, ஊக்குவிக்கிறதுக்காக நோக்கம் இருக்குது. நீங்கள் நடத்திருக்க என்ன காரணம், அந்த பெருமை தான் அடிக்கிறது. பெருமை அடித்தா அது நன்மை கிடைக்குமா, நம்ம வீட்டுக்குள்ளே என் பிள்ளை இதை பயிட்டம் வாங்க நீங்களே கூப்பிட்டு நடத்திக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதில் வந்து பெருமை இருக்கா இல்லையா, மார்க்கத்தையும் பெருமை அடிக்கிறீங்க. அவர் ஹிஃபுல் பண்ணதுங்கிற அவர் செஞ்ச ஒரு இபாதத் தானே அது, அவர் செஞ்ச ஒரு வணக்கம் தானே. அப்போ அதை வந்து நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா விழாவை நடத்துனீங்கன்னு சொன்னால் அதில் வந்து அந்த வணக்கத்தில் பெருமைக்கு செஞ்ச மாதிரி என்ன செஞ்ச முகஸ்துதிக்கு செய்யக்கூடாதுன்னு இருக்குல்ல,
தூக்கி மூஞ்சில் எரிஞ்சிருவாங்கிறது அந்த ஒரு கணக்கு விதத்தில் வராது. அந்த நீங்கள் குரானை மனனம் செய்வதற்குன்னு ஒரு பெரிய தரஞ்சா இருக்கிறது, பெரிய கூலி இருக்கிறது. அந்த கூலி கடை நான் எதுக்காக பண்ணேன்? உன் பிள்ளை எல்லோரும் பாராட்டணுங்கிறத தானே செய்யணும். பிள்ளையே ஹிஃபுல் பண்ண வச்சுருக்கிறீங்கல்ல, அது நீங்கள் செஞ்ச வேலை தானே? அதை செஞ்சதுக்கு உங்களுக்கு கூலி கிடைக்குமா இல்லையா? எப்போ கிடைக்கும்? அல்லாவுக்கா என் பிள்ளையை ஹிஃபுல் பண்ண வச்சேன்னா கூலி கிடைக்கும். நாலு பேரும் ஹாஃபீல்டு பாராட்டணும். அந்த மூணு பேர் ஹதீஸ் இருக்குல்ல, ஷஹீதை கொண்டாந்து நிப்பாட்டப்படும், ஆலிமை கொண்டாந்து நிப்பாட்டப்படும், பணக்காரனை கொண்டாந்து நிப்பாட்டப்படும். நீ என்ன செய்தான்னு எல்லாம் கேட்பான். நான் உயிரை கொடுத்தேம்மா இவன் ஷஹீது, நீ உயிரை கொடுத்த எது கொடுத்த? வீரன்ட்டு பேர் வாங்க கொடுத்தா? பணக்காரன்ட்ட கேட்பான் என்னடா செஞ்சண்டு? அல்லேலி கொடுத்தேம்மா. அல்லேலி கொடுத்த எது கொடுத்த? வள்ளல்னு பாராட்டுறதுக்கு தானே கொடுத்த. அதே மாதிரி ஆலிமை கேட்பான், நான் ஊர் ஊராக பிரச்சாரம் பண்ணேன், எதுக்கு பண்ணேன்? அறிஞ்சிட்டு பேர் வாய், அப்போ பேர் வாய், அது கூலி இல்லாமல் போயிடும். நம்ம இந்த ஹைப்பிள் பண்ணது, ஹஜ்ஜிக்கு போகிறது, வணக்கம் செய்ய, இதெல்லாம் வந்து எதற்காக நாம் செய்கிறோம்? அல்லாவிடத்தில் கூலி பெறுவதற்காக செய்கிறோம். எதுக்காக உங்கள் பிள்ளைகள் அந்த மாதிரி செய்கிறீங்கன்னா அல்லாட்ட கூலி பெறுவதற்காக செய்கிறீங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அதை வந்து உலகத்தில் என் பிள்ளையும் ஹாஃபிலும் என் பிள்ளைங்க ஹஜ்ஜிக்கு போய்ட்டு வந்துட்டான், ஹஜ்ஜிக்கெலாம் விழா நடத்துகிறாங்களே, அந்த மாதிரி தானே இந்த வணக்கங்களை வந்து அந்த மாதிரியாக ஒரு நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் அது வந்து கூலி இல்லாமல் போயிடும்ங்கிற ஒரு விதத்துங்கிறது வராது, கூலி இல்லாமல் போய்விடும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் மீதி உள்ளது இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.